வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு இயற்க சத்து துணையோடு இறை சத்து மூலிகை மகேந்திரன் தோங்குகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இறைவன் பூமியை படைத்தார். பூமியில் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்காக 11 சத்துக்களை படைத்தார். அந்த 11 சத்துக்களையும் புண்ணு உடல் நலமோடு வாழும் மனிதா என்று மனிதர்களுக்கும் படைத்தார், அனைத்து ஜீவராசிகளுக்கும் படைத்தார். அந்த 11 சத்துக்களை தான் நான் இறைவனாக ஏற்றுக்கொண்டேன். மனிதன் நலமுடன் வாழ வேண்டுமென்றால் இறைவனுடைய படைப்பு 11 சத்துக்களை நன்கு அறிந்து அதை கூட ஒன்றி வாழ்ந்து அந்த உணவை உண்ணு வாழும் பொழுது உடல் நலமோடு நீண்ட ஆயுள் மனிதன் வாழ்வான். அந்த 11 சத்துக்கள் எது என்றால் மண், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு, பஞ்சபூதங்கள் 5. இது 5 ஒன்று சேர்ந்து இனிப்பு, கசப்பு, தோற்பு, புளிப்பு, உப்பு, காரம். இந்த 11 சத்துக்கள் தான் பூமியில் உள்ளது. இந்த 11 சத்துக்களும் உயிரோட்டத்தோடு உள்ளது. இதுதான் இறைவன் படைத்தார். இந்த சத்து தான் என்னுடைய உடலுக்கு தேவை, மனிதருடைய உடலுக்கும் தேவை, எல்லா ஜீவராசி உடலுக்கும் தேவை. அப்போ நான் இறைவனாக ஏற்றுக்கொண்டது எது அப்படின்னா, என்னுடைய உடலுக்கு என்ன சத்து என்னுடைய உடல் கேட்கிறதோ, எந்த சத்தை நான் உண்ணு உடல் நலமோடு வாழ்கிறனோ, அதை தான் நான் இறைவனாக ஏற்று அதை வணங்கி ஒன்றி வாழ்கிறேன். ஏற்ற மட்டும் போதாது, ஒன்றி நீங்கள் வந்து வாழணும். இதை தான் மக்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து இதை வந்து கற்பிக்கிறேன். இறைவனுடைய படைப்பு இயற்கையை பற்றி மக்களுக்கு நான் வந்து போதிக்கின்றேன். நான் வந்து ஒரு மூலிகை ஆராய்ச்சியாளர். என்னுடைய குருநாதர் நம்மாழ்வார், அடுத்த குருநாதர் ஈழர் பாஸ்கர் ஐயர், அடுத்த குருநாதர் செந்தமிழன், வேதாத்ரி மகரிஷி, அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி, அடுத்து இந்தியாவோட அக்குபஞ்சர் தந்தை பசுல் ரகுமான், இதுபோல் நிறைய குருமார்கள் இருக்காங்க. அடுத்து வாசியோகம் கலையை கற்பித்த சிவானந்த சுவாமிகள். இந்த குருமார்கள் துணையோடு இந்த மூலிகை நிகழ்ச்சியை நான் துவக்குகின்றேன். நான் வாழ்வதற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்த, உறுதுணையோடு என்னுடைய வளர்ச்சி பணிக்கு உதவி செய்த ஆற்காடு இயலர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஆத்ம நமஸ்காரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உணவு எப்படி உடலாக மாறுகிறது நம்ம வந்து பார்ப்போம். முதல்ல என்னுடைய குவாலிஃபிகேஷனை நான் சொல்லிடுறேன். நான் வந்து என்னுடைய குவாலிஃபிகேஷன் வந்து 5 வகுப்பு தான் நான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து என்ன அப்படின்னா, இறைவனுடைய படைப்பு இயற்கை இதான் முழுமையாக நான் வந்து ஆராய்ச்சி செய்வேன். மனிதருடைய கல்வி வந்து ஒரு 20% தான் ஏற்றுக்குவேன். மீதி கல்விகள் வந்து மனிதருடைய கல்வியை நான் முழுமையாக 100% ஏற்றுக்க மாட்டேன். மீதி என்னுடைய ஆராய்ச்சிக்கு எல்லாம் இறைவனுடைய படைப்பு இயற்கை மற்ற ஜீவராசிகள் எப்படி உடல் நலமுடன் வாழ்கிறது, எப்படி அது வாழும், இதை வச்சு தான் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அதனால் சயின்ஸ் விஞ்ஞான பூர்வமாக சயின்ஸ் பிரகாரம் என்னுடைய உங்களுடைய எந்த ஒரு கேள்விக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன். இறைநிலை பிரகாரம், இறைவனுடைய படைப்பு பிரகாரம் யார் ஒருவர் ஆராய்ச்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் பேசுவது புரியும். இவங்க நிறைய படிச்சுட்டு மனிதருடைய அறிவில் நிறைய படிச்சுட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை வச்சுருப்பாங்க. நான் சிம்பிளாக அதை வந்து விளக்கிடுவேன். இப்போ நான் வந்து விளக்குறதில் வந்து என்னென்னா, படித்தவருக்கும் புரியும், படிக்காதவர்களுக்கும் புரியும். ஒரு சிலர்லாம் வந்து
விளக்குவாங்க, படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும், படிக்காதவங்களுக்கு புரியாது. அது மாதிரி எனது இருக்காது. அதுக்கு என்ன அப்படின்னா, மற்ற ஜீவராசிகளை வச்சு நான் ஆராய்ச்சி செய்வதால் அது மாதிரி இருக்கு. அதனால் இது மாதிரி நீங்களும் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திங்க. இப்போ நம்ம வந்து உணவு சாப்பிட்றோம், ஜீரணங்கள் நடக்குது, உணவில் எண்ணெய் சத்து இருக்குது, உயிர்ச்சத்து இருக்குது, தாது பொருள்னு சொல்லலாம், இல்லை மாவு சத்துன்னு சொல்லலாம், எது ஒன்றும் சொல்லலாம். உயிர்ச்சத்து என்பது நாக்கில் ஜீரணமாக வேண்டியது, தாது பொருள் மாவு சத்து என்பது இறைப்பையில் ஜீரணமாகக்கூடியது. இது வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு உயிர்ச்சத்து அனைத்தும் ஜீரணம் செய்து அடுத்த செகண்டே ரத்தத்தில் ஆற்றலாக கொடுத்து உடலுக்கு வந்து எனர்ஜி கொடுத்துரும். மாவு சத்து என்பது இறைப்பையில் ஜீரணமாகி சிறுங்குடலில் சத்துக்கள் பிரிக்கப்பட்டு அதுக்கு மேலே ரத்தத்தில் கலந்து கல்லீரலுக்கு போய் கல்லீரல் வந்து சுத்தம் செய்து அதை வந்து அதுக்கு மேலே வந்து செல்களுக்கு அனுப்பும்போது செல்களை எடுத்து சத்துக்களை எடுத்து பயன்படுத்தும். இதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் டைம் ஆகும், உடனே எனர்ஜி கிடைக்காது. அப்போ மனிதனுக்கு வந்து ரெண்டு சத்து தேவைப்படுது, உயிர்ச்சத்து தேவைப்படுது, மாவு சத்தும் தேவைப்படுது. ஆறறி உள்ள மனிதனுக்கு இது மாதிரி ரெண்டு இடத்துல ஜீரணங்கள் சேர்ந்து சத்துக்கள் பிரிக்கப்படுது. சரி, சத்துக்கள் பிரிச்சிச்சு, சத்துக்களை பிரித்து இந்த உடல் செல்கள் அனைத்தும் எடுத்துக்கிச்சு, சத்துக்கள் எடுத்துனா அதனுடைய கழிவுகளை வெளியேற்றுது. எப்படி வெளியேற்றுதுன்னா அதனுடைய கழிவுகள் தான் மலம் யூரின், வேர்வை, சளி ஏழாவது நாள் வித்தாக மாறுகிறது. நம்மளுடைய முன்னோர்கள் இன்றைக்கி உண்ணுகிற உணவு ஏழாவது நாள் வித்தாக மாறுகிறது. ஆணுக்கு விந்து, பெண்ணுக்கு நாதம். இது வந்து இது மாதிரி வந்து ஆறறிவு உள்ள மனிதருக்கு சத்துக்கள் பிரிக்கப்பட்டு கழிவுகள் வெளியேற்றுது. சரி, இப்போ வந்து தாவரம் இருக்குது ஓரறிவு, அந்த ஓர் அறிவுக்கும் இரண்டு இடத்துல ஜீரணங்கள் நடக்குது. முதல் ஜீரணம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா இலையில் நடக்குது. முதல் ஜீரணம் இலையில் நடந்து நமக்கு எப்படி நாக்கில் நடக்குதோ அது மாதிரி சூரிய ஒளி வாங்கி இலையில் நடக்குது. முதல் தாவரங்கள் எப்படி வாழுது அந்த அடிப்படையை புரிஞ்சுக்குவோம். பகல் முழுவதும் ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்குது. மற்ற ஜீவராசிகள் அனைத்து ஜீவராசிகளையும் வாழ்வதற்காக ஆக்சிஜனை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடு உள்வாங்குது. மற்ற ஜீவராசியை வாழ வைத்து அதே நேரத்தில் சூரிய ஒளியை வாங்கி இலை ஜீரணம் செய்கிறது. ஜீரணம் செய்து அது வாழ்வதற்கான சத்துக்களை எடுத்துக்கின்னு மீதி சத்துக்களை கார்பன் டை ஆக்சைடு அப்படியே உள்ளுக்கு அமுச்சு கீழே எடுத்து போய் பூமியில் வந்து அனைத்து சத்துக்களையும் வச்சுக்குது. நமக்கு எப்படி இறைப்பை இருக்கோ அதே மாதிரி தாவரத்துக்கு எது இறைப்பை அப்படின்னா பூமி. பகல் முழுவதும் நடந்த ஜீரணங்கள் எடுத்து போய் அப்படியே பூமிக்குள்ளே வச்சு வச்சுனுக்குது. சரி, நைட்டு முழுவதும் அது என்ன செய்யுது அப்படின்னா ஆக்சிஜன் அது எடுத்துன்னு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுது. அப்போ தான் வந்து மரத்துக்கீழே வந்து படுக்கக்கூடாதுன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நைட்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடு விடுது, மரத்துக்கீழே வந்து படுக்காதீங்க அப்படின்னு நமக்கு வந்து போதிச்சுக்கிறாங்க. சரி, நைட்டு முழுவதும் அது ஆக்சிஜன் எடுத்துக்கிச்சு, ஆக்சிஜன் எடுத்துன்னா அந்த ஜீரணம் பண்ணி வச்சிருந்த பூமியில் அனைத்தும் அந்த ஆக்சிஜனில் கலக்குது. அது ஆக்சிஜனில் கலந்து சத்துக்கள் ஃபுல்லாக மேலுக்கு போகுது. பார்த்திங்கன்னா காலையில் கொடி வளர்ந்துருக்கும், இலைகள் பெருத்திருக்கும், பூக்கள் பூத்திருக்கும், காய்கள் வளர்ந்துருக்கும், காயாக இருக்கிறது பழமாக மாறியிருக்கும். இது மாதிரி தன்மாற்றங்கள் நடக்கும். சரி, அதனுடைய ஜீரணங்கள் அனைத்தும் சத்துக்கள் பிரிக்கப்பட்டது, சத்துக்கள் ஃபுல்லாக அது பிரித்து எடுத்துக்கிச்சு, அதனுடைய கழிவுகளை அது எப்படி வெளியேற்றுகிறது, இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. மனிதனுக்கும் இயற்கைக்கும் சத்து பரிமாற்றம் எப்படி இறைவன் வச்சிருக்காருன்றது ஒரு மனிதரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கல்வி. இதுதான் மனிதன் படிக்க வேண்டிய முதல் கல்வி, இறைவன் படைத்த இயற்கை கல்வி. இந்த கல்வியை படித்தவர்கள் அனைவரும் மன தைரியத்தோடு இறைவனுடைய படைப்போடு ஒன்றி வாழ்ந்து உடல் நலமோடு வாழ்வார்கள். இந்த கல்வியை யார் ஒருத்தருக்கு தெரியலையோ அவங்களுக்கு பயங்கள் வரதான் செய்யும். அதனால்தான் முதல்ல அந்த கல்வியை பற்றி விளக்குறேன். அது சத்துக்கள் பிரிக்கப்பட்டு அதனுடைய கழிவுகளை அது எப்படி வெளியேற்றுது அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து சொல்ல மாட்டாங்க, ஒரு ஆள் வந்து ஒருமா சொல்லுவாங்க. அதனுடைய கழிவுகள் தான் இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள், பழங்கள். அதனுடைய கழிவு பொருள் அனைத்தும் மனிதனுடைய உடலுக்கு சத்தாக மாறும். மனிதனுடைய கழிவு பொருளை கொண்டு போய் அதுக்கு கொட்டினீங்கன்னா சத்தாக மாற்றிக்கொள்ளும். இதுதான் இறை ரகசியம், மனிதன் படிக்க வேண்டிய முதல் கல்வி. தாவரத்துக்கும் மனிதனுக்கும் பார்த்தீங்களா, மனிதனுடைய கழிவு பொருள் தாவரத்துக்கு சத்தாக மாறுது,
தாவரத்தோட ஒரு கழிவு பொருள் மனிதனுடைய சத்தாக மாறுது. சரி, கழிவு பொருள் என்றால் என்னன்னா அதில் உயிர் சத்து இருக்கு. இப்போ இன்னைக்கு சாப்பிட்ற உணவு 7வது நாள் உயிர் சத்தாக மாறுகிறது. அது ஒரு கழிவு பொருள், சித்தர்கள் மகான்கள் சொல்கிறாங்க. அந்த கழிவு பொருள் உடலுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியேற்றணும். அது உடலே ஆட்டோமேட்டிக்காக வெளியேற்றிடும், இவங்க ஏற்றனாலும் வெளியேற்றிடும். உங்களுடைய கழிவு பொருள் 7வது நாள் வித்தாக மாறி வெளியே வருதுன்றாங்க. உடலோட கழிவு பொருள், அந்த கழிவு பொருளை பார்த்தோம்னா எல்லார் வாழ்க்கையை ஈடுபடும் போது நம்மளுடைய சங்கதிகள் உருவாகும். அதே மாதிரி இப்போ மாமரம் இருக்குது. மாமரத்தோட லாஸ்ட் ஸ்டேஜ் எது அப்படின்னா பழம். அந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டு அந்த பழத்தை தூக்கி வெளியே போட்டோம் அப்படின்னா அதனுடைய சங்கதியை அது உற்பத்தி பண்ணிடுது. மாமரத்தோட லாஸ்ட் கழிவு பொருள் தான் மாம்பழம். அது முன்னாடி இருக்குது பிஞ்சி, பூ, இலைகள். இப்படி போகுது ஸ்டெப் ஸ்டெப்பாக அது வந்து இப்படி வந்து லாஸ்ட்டு அந்த பழத்தோ பழந்தான் அதனுடைய கழிவு பொருள். அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டு அந்த கொட்டையை எடுத்து போட்டோம்னா அதனுடைய சங்கதி உருவாகுது. அப்போ என்னென்னா கழிவு பொருளில் வந்து உயிராற்றல்கள் உற்பத்தி ஆகிறது. இதுதான் மனிதன் படிக்க வேண்டிய முதல் கல்விங்க. இந்த கல்வி அரசாங்கமும் உங்களுக்கு கொடுக்கல, தாய் தந்தையும் கொடுக்கல, யாருமே கொடுக்கல. நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து வாழ முடியும்? எதனா உடலுக்கு ஒரு சின்ன உபாதை வந்தால் உடனே நீங்கள் வந்து பயப்பட தான் செய்வீங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அத்திப்பழம், நாட்டு அத்திப்பழம் ரெடி பண்ணி பவுடர் ஆக்கி அதை கூட வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள்லாம் பண்ணி சத்துக்கள் லட்சத்திரத்தை அதிமதுரம் கருஞ்சீரகம் வால்மிளகு அரிசித்து புளி பரங்கிச்சக்கை இதெல்லாம் போட்டு நோய் எதிர்ப்பு சக்தியாக நான் வந்து ரெடி பண்ணி அத்திப்பழமும் பனங்கற்கண்டும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஐட்டம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா அத்திப்பழம், பனங்கற்கண்டு, சுக்கு, சித்திரத்தை, அதிமதுரம், கருஞ்சீரகம், வால்மிளகு, அரிசித்து புளி, பரங்கிச்சக்கை, ஓமம், இது மாதிரி ஒரு 10 ஐட்டம் போட்டு ரெடி பண்ணி நான் மக்களுக்கு கொடுத்துனுக்கேன். அது எடுத்துமே ஒரு அம்மாக்கிட்ட கொடுத்தேன். அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னா எப்படியும் 65 வயசு இருக்கும். அந்த அம்மா ரொம்ப மருத்துவத்தை பற்றிலாம் என்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு லாஸ்ட்டாக இந்த பவுடர் சாப்பிட்டு பாருங்கம்மா, ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கும், நல்லாயிருக்கும், நிறைய பேருக்கு நான் கொடுத்துங்கிறேன், எல்லோரும் சாப்பிட்டுக்கிறாங்க, சளி ஜூரம்லாம் வராமல் பார்த்துக்கணும்னு சொன்னால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பவுடர் வச்சு நான் அப்படி நிற்கிறேன், அவங்க கையிலேயே எந்த விரலில் சின்னதுனா இந்த விரல் தான் சின்னதான், இந்த விரல் எட்டு வந்து இப்படி தொட்டு அப்படி நாக்கில் நினைக்கிட்டு அருமையாக இருக்குது அப்படின்றாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு பயம் பாருங்கள். இறைவனுடைய படைப்பு இயற்கையை அள்ளி இப்படி சாப்பிட முடியாதான். மருந்து மாத்திரைகளை கொடுத்து பாருங்கள், தைரியமாக சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா மருந்து மாத்திரையை பற்றி பேசி 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 சாப்பிட வச்சிட்டாங்க. இறைவனுடைய படைப்பு இந்த இயற்கை பற்றி யாரும் சரியாக பேசலை. இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகின்னு வருது, இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிடுவாங்க. இப்போ எல்லாருமே வந்து பாரம்பரிய விவசாயத்துக்கும் சித்தம் இறைவனுடைய படைப்பு இயற்கைக்கும் மக்களும் வந்து இப்போ வந்து திரும்புகிறாங்க, திரும்பி பயன்படுத்துகிறாங்க. எதுக்காக இதை நான் வந்து இந்த அம்மா சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வயசான ஒரு சின்ன வயசில் ஒரு 20 வயசு 30 வயசில் இருக்கிறவங்க அது வந்து பவுடர் எடுத்து பயந்து கூட போகிறாங்க. வயசானவங்க அவங்க அவங்க போய் இந்த அளவுக்கு பயப்பு இல்லாமா? இந்த ஏன்னா இந்த விரல் எடுத்தோம்னா அதிகமாக ஒட்டிக்குமா? அதை டெய்லி நான் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுங்கிறேன், காலையில் ஒரு அரை டீஸ்பூன், சாயந்தரம் அரை டீஸ்பூன் சாப்பிட்டுங்கிறேன். இப்படியா ஒரு இறைவனுடைய படைப்பு இயற்கையை பற்றி பயப்படுறது? ஏன் இவங்க பயப்படுறாங்கன்னா இந்த கல்வியை அவங்களுக்கு கொடுக்கல. எல்லாரும் மனிதர்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்களாம் யார்? தாவரத்தோட கழிவு பொருள் தாங்க உங்கள் உடல். அது அந்த அம்மாவுக்கு அந்த கல்வியை போதித்திருந்தாங்கன்னா அந்த அம்மா நல்லா எடுத்து சாப்பிட்ருப்பாங்களே. யாரும் கொடுக்கல அந்த கல்வி, அதனால தான் அந்த விரலில் தொட்டு சாப்பிட்றாங்க. அதனால தான் இப்போ உங்களுக்கு நான் முதல்ல இதை போதிக்கிறேன். தாவரத்தோட கழிவு பொருள் தான் மனிதனுடைய உடல். மற்ற ஜீவராசிகள் ஆடு மாடுகள் என்ன செய்யுது? தாவரத்தை தான் சாப்பிடுது. அதனுடைய கழிவு பொருள் தான் மனிதனுடைய நம்மளுடைய உடல்கள். இதை புரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேலே மூலிகை பார்த்து நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. உணவு தான் உடல், உடலினுடைய அறிவே உணர்வு அறிவு, அந்த உணர்வு அறிவே உயிர் அறிவு, அந்த உயிர் அறிவே இறை அறிவு. இது தாங்க நான் கடவுளாக நான் வந்து வணங்கிக்கணும், இதோட ஒன்றி வாழ்ந்துன்னு இருக்குங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. அப்போது உணவு தான் உடலாக மாறியிருக்கு. சின்ன குழந்தையில் உணவு சாப்பிட்டீங்க, இவ்வளோ பெரிய உடலாக வளர்ந்துருக்கு. இந்த உடல் எது அப்படின்னா உணவினுடைய அறிவு தான் உடலினுடைய அறிவு, இந்த அறிவு தான் இறை அறிவு. இதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே மூலிகை யாராவது சூப்பர் கொடுத்தாங்க, ஐயோ எனக்கு வேணாம்,
ஒரு சிலருக்கு சூப் கொடுப்போம், கொஞ்சோண்டு கொடுவான். காஃபி டீ வந்து ஒரு 100 கொடு, 200 கொடு. மூலிகை சூப் ஊற்றா கொஞ்சோண்டு பயம். ஏன் அப்படின்னா, நம்ம அது மாதிரி வீட்லேயும் வெளியே எல்லா நிகழ்ச்சியிலையும் டீ காஃபி கொடுத்தா நம்மளை பழகிட்டாங்க, அதை தைரியமாக குடிக்கிறாங்க. இதை கொடுத்தா வந்து குடிக்க மாட்டேன்றாங்க. அதனால் இதுக்கு மேலே இறைவனுடைய படைப்பு இயற்கை சத்துக்களை நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்காக தான் இதை நான் போதிக்கிறேன் உங்களுக்கு. வந்து உணவு தான் உடலாக மாறியது, இப்போ புரிஞ்சுங்களா? எந்த மூலிகையும் பார்த்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. சரி, எனக்கு வந்து மூலிகை மகேந்திரன் பேர் வச்சுருக்காங்க. முதல்ல எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் வந்து மகேந்திரன். அடுத்து வந்து ஈழர் பாஸ்கர் ஐயா வச்ச பேர் வந்து மேட் இட்லி மகேந்திரன். அடுத்து போதி பிரவேச ஐயா வச்சது வந்து மூலிகை தண்டல் மகேந்திரன். அடுத்து நான் டெய்லர் வேலை செய்கிறேன், மகேந்திரா டெய்லர். எத்தனை பேர் வருது பாருங்கள். எனக்கு நானே ஒரு பேர் வச்சுக்கினேன், இறைச்சத்து மகேந்திரன். அதான் என்னுடைய தாரக மந்திரம். மகேந்திரன் வந்து யார் அப்படின்னா, இறைவனுடைய சத்து தான் மகேந்திரன். அதனால்தான் என்னுடைய தாரக மந்திரம், என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு ஏற்க சத்து துணையோடு நான் துவங்குகின்றேன். இறைவனுடைய சத்து தாங்க எல்லா உயிராற்றலும் பூமியில். இதை தாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உடல் என்ன கேட்டது, 11 சத்துக்களை கொடு, நான் உன்னை உடல் நலமோடு வாழ வைக்கின்றேன். நீங்கள் 11 சத்துக்களை கொடுக்காம ஃபஸ்ட்டு நோயினா என்னன்னே தெரியாமல் பேசுகிறாங்க. இந்த உடல் என்ன செய்து, ரெண்டு வேலை செய்து, உள்வாங்குதல் வெளி நோக்குதல். உள் வாங்குது, பசி எடுத்து உள் வாங்குது, ஜீரணங்கள் செய்து, சத்துக்கள் பிரிக்கப்பட்டு கழிவுகளை வெளியேற்றுது, ரெண்டு வேலை தான் செய்யுது. அப்போ உடலில் ஒரு உபாதை வருதுன்னா ரெண்டு செயல், ஒன்று சத்து பற்றாக்குறை, ஒன்று ஒன்று சாப்பிட்டு ஜீரணமான கழிவுகள் உடலை விட்டு வெளியேறல. சரி, அந்த கழிவுகளை வெளியேற்றணும்னால என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போது சத்து தான் கேட்குது. அந்த சத்துக்கள் தான் 11 சத்துக்கள், மண் நீர் நெருப்பு காற்று விண்ணு பஞ்சபூதங்கள் அஞ்சு, இனிப்பு கசப்பு தோற்பு புளிப்பு உப்பு காரம். பஞ்சபூதம் அஞ்சு சத்தும் வந்து அகுபஞ்சர், அறுசுவை அனைத்தும் வந்து சித்த மருத்துவம். சிம்பிள் லெவல் தான். உலகத்தில் நோய் என்பதே எத்தனை அப்படின்னா 11 தான் நோய். இவங்க நிறைய நோய்களை வந்து சொல்லிருப்பாங்க மக்களுங்க, 11 தான் நோய். கடவுளை 11 சத்து தான் படித்து வச்சுக்கிறேன், நீங்கள் எங்கேயா 2400 நோயை கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் பூமியில் கொடுத்துக்கிறதே 11 சத்து தான். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ நோய் என்பது என்னென்னா, சத்தோட பற்றாக்குறை. என்னன்னா, அந்த சத்துக்கள் உள்ளே போய் உடலை விட்டு வெளியேறாமல் கழிவுகளாக உள்ளே நிற்கிது. இது ரெண்டு தான், 11 நோய் தான் வரும். தெளிவாக புரிஞ்சுங்க. நிறைய நோயெல்லாம் இதுக்கு மேலே பேர் வைக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு சத்துள்ள உணவு உற்பத்தி பண்ணி சாப்பிட்டு உடல் நலமோடு வாழுங்கின்றார் கடவுள். மற்ற ஜீவராசிங்க இதை தான் செஞ்சுங்குது. அதனால தான் என்னுடைய ஆராய்ச்சியே மனிதருடைய அறிவை வந்து 20% தான் ஏற்றுக்கிறேன், மீதி 80% இறைவனுடைய படைப்பு மற்ற ஜீவராசிகள் எப்படி வாழுதுன்றதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன். அதனால தான் எந்த ஒரு கேள்வியும் விஞ்ஞான ரீதியாக என்ன கேள்வியே கேட்கக்கூடாது. இன்னொன்று, எந்த ஒரு கேள்வியுமே நான் பதில் சொல்ல மாட்டேன். உங்களுடைய உடலுக்குள்ள கேள்வி கேளுங்கள், உங்கள் உடல் பதில் சொல்லும், உடல் பேசும். உடலாக கூட கொண்டார பேசுங்க. எப்பவுமே செல்ஃபோனும் லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் மக்களாக கூடவே பேசிங்கிறோம். தன் உடம்பாக்கிட்ட யாராவது பேசுனீங்களா? யாருமே நீங்கள் வந்து பேசுனதில்லை. அதை வந்து பேசுங்க. இப்போ சாப்பிடும்போது பாஸ்கர் ஐயா சொல்கிறார், அனாட்டமிக் தெரப்பி செவி வழித்தொடு சிகிச்சை இயலர் பாஸ்கர் ஐயா, பசி எடுத்தால்தான் முதல்ல சாப்பிடணும், சாப்பிடும்போது பிரார்த்தனை பண்ணி சாப்பிடணும், சாப்பிடும்போது காலை தொங்க விட்டுன்னு சாப்பிடக்கூடாது, காலை மடிச்சிக்கின்னு தான் சாப்பிட்ணும், கீழே உட்காந்து சாப்பிடணுங்க. சாப்பிடும்போது நல்லா உணவை ரசித்து ருசித்து மென்று சத்துக்கள் உரியப்பட்ட பிறகு அதுக்கு மேலே நீங்கள் வந்து உணவை உள்ளுக்கு முழுங்கணும். அதே மாதிரி சாப்பிட்டு 1/2 hour கழிச்சு தண்ணி குடிங்கன்றார். இது ரொம்ப முக்கியமானது, இது எல்லாமே பயன்படுது. சத்தான உணவை நீங்கள் எடுத்துன்னு வந்துட்டீங்க, தப்பாக சாப்பிட்டீங்கன்னா அனைத்து சத்தும் வீணாக போயிடும். இதை நீங்கள் வந்து புரிஞ்சு கடைப்பிடிங்க. குளித்த உடனே சாப்பிடக்கூடாது, 1/2 hour கழிச்சு தான் சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு தான் குளிக்க சொல்கிறார். இதெல்லாம் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும். சத்தான உணவு சாப்பிட்றதும் இல்லை, இது எல்லாத்தையும் கடைப்பிடித்தால்தான் உங்களுக்கு ஆரோக்கியம், தரமான ஜீரணம்.
உடலில் கிடறதுக்கு காரணம் என்ன? கழிவின் தேக்கம் என்ன? தரங்கட்ட ஜீரணம், பசி இல்லாமல் சாப்பிடுவது, சாப்பிடும்போது தவறான பேசிக்கின்னு சாப்பிட்றது, அதிகமாக சாப்பிட்றது, இதுதான் நோய்கள். இதை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணுங்க. ஐயா நிறைய பேசியிருக்காரு, அதனால் அதை வந்து சுருக்கமாக தான் நான் வந்து பேசுகிறேன். அது நிறைய கேசட் இருக்குது, அதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து, நான் சொல்லத்தாலும் உங்கள் எல்லாருக்குமே அது வந்து தெரியும். ஏன்னா என்னையே உலக மக்களுக்கு பாஸ்கர் ஐயா தான் கொண்டு வந்து கொடுத்தார். அது வந்து அடுத்த நிகழ்ச்சியில் பேசும்போது என்னுடைய ஆராய்ச்சிகள் எட்டுன்னு வந்து ஐயாட்ட கொடுத்தேன், அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாஸ்கரையா தான் மேட் இட்லி மகேந்திரன் பேர் வச்சார் எனக்கு வந்து. அந்த மேட் இட்லி மகேந்திரன் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். சாப்பிடும்போது பிரார்த்தனை, நான் எப்படி பிரார்த்தனை பண்ணுறேன்றதை நான் சொல்லிடுறேன். இப்படி தான் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும்னு நான் சொல்லலை, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்க. அதை நான் சொல்லி கொடுக்குறேன், நான் இது மாதிரி பண்ணுறேன், இதே மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை. ஒரு நாள் நான் உணவு சாப்பிட்டுன்னு இருக்கிறேன், வாழைப்பழம் தான் ஃபஸ்ட்டு ஒரு அறிவு ஞானத்தை கொடுத்தது. பழத்தை எடுத்தேன், பாதி பழத்தை பிச்சு எடுத்துட்டு பாதி சாப்பிட்டு திடீர்னு பார்க்குறேன், அந்த பழமே இல்லை, பாதி உள்ளே போயிடுச்சு, பாதி தான் இருக்குது. அந்த டைமில் ஒரு அறிவு சிந்தனை எனக்கு வந்து வருது, இந்த பழம் என்ன மாதிரி ஒரு தொண்டு செய்து பற்றியா, இந்த பூமியில் நான் வாழ்வதற்கு என்னெல்லாம் உரிமை, என்ன ஆற்றல், எப்படிலாம் நான் வாழணும்னு கடவுள் படைச்சிருக்காரோ அதே மாதிரி இந்த பழமும் வாழணும்னு. அதுக்கு மரம் இருக்குது, சூரிய ஒளி தேவை, காற்று தேவை, அதுக்கும் இலை இருக்குது, அது பூ பூக்குது, காயாவது, லாஸ்ட்டில் பழமாகுது. ஆனால் அது ஒரு செயல் எனக்கு செய்யுது. என்ன செயல் அப்படின்னா, தன்னையே அழித்து கொண்டு என்னை வாழ வைக்குது. அந்த ஞானத்தை அந்த பழம் தான் கொடுத்தது. வாழை மரம் படித்ததில்லை, கனி கொடுக்க மறந்ததில்லை. எவ்வளோ முக்கியமானது பாருங்க, அதெல்லாம் படித்ததே கிடையாதுங்க. தன் அறிவிலிருந்து எப்பொழுதும் அது மாறியதில்லை. இயற்கை என்ன, இயற்கையோட பவரை நீங்கள் தெரிஞ்சிக்காதக்கிறீங்க. இயற்கையோட பவரை தெரிஞ்சுக்கினீங்கன்னா ஒரு நோய் கூட உங்களுக்கு வந்து வராது. எந்த நோய்கள் வந்தாலும் எதுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இந்த வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட்டு பாதி பார்க்குறேன், பாதி இல்லைப்பா, வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு தொண்டு செஞ்சுக்குது, தன்னையே அழித்து கொண்டு என்னை வாழ வைக்குதே அப்படின் தான். அப்போ தான் அந்த பிரார்த்தனை பண்ணுறன்ற ஒரு அறிவு எனக்கு வேலை செய்தது. என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு இயற்கை சத்து துணையோடு நான் உணவை உண்ணுகின்றேன். இறைவன் படைத்த இயற்கையை, இந்த உடலையே வாழ வைத்து நீ தன்னையே இழக்கிறாய். இந்த உடலுக்கு உயர்ந்த தொண்டு நீ செய்கிறாய். உயிர் உள்ளவரை நன்றி விசுவாசமாக நான் உன்னை மதித்து உண்ணுவேன். எவ்வளோ ஒரு உணர்வோடு பிரார்த்தனை பண்ணுற பாருங்கள். வாழ்நாள் முழுவதும் நன்றி உணர்வோடு நான் உன்னை மதித்து உண்ணுவேன். இந்த உடலையே வாழ வச்சுட்டு இந்த வாழைப்பழம் தன்னை அழிச்சிடுச்சுங்க, அதுக்கு உருவம் இல்லாமல் போயிடுச்சுங்க. ஆனால் நான் மட்டும் வாழ்ந்துங்கிறேங்க. இந்த ஒரு அறிவுக்கு, இந்த இயற்கையோட வாழைப்பழம் ஒரு அறிவுக்கு மனிதருடைய அறிவு என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஏதாவது வாழை மரத்தை வாழ வச்சிங்களா, இல்லை மரத்துக்காக உங்கள் உயிர் ஏதாவது விட்டிங்களா, இல்லை உங்களை அழிச்சிங்களா? ஆனால் இயற்கையை தன்னை அழிச்சு வச்சு பாருங்கள். அதாங்க இறைநிலையை நான் போதிக்கிறேன் மக்களுக்கு. அதாங்க கடவுள், அதுக்குள்ளே தாங்க கடவுள் இருக்கார். அந்த சத்து தாங்க உடலுக்கு தேவை. சாப்பிடும்போது இந்த பிரார்த்தனை பண்ணுவோங்க. சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு உணவை பார்ப்பேன், கண்ணில் இருக்கிற ஆற்றல்லாம் உணவில் குவிப்பேன். 2 நிமிஷம் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ஆற்றல் குவிஞ்சி அதை வந்து சுத்தம் செய்யும். அதுக்கு மேலே சுத்தம் பண்ணோம்னா அது என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தோ ஒரு ஸ்கேனில் ஸ்கேன் பண்ணும். பாடி அவ்வளோ குயிக்க ஹை ஸ்பீடில் ஸ்கேன் பண்ணும். மருந்து தயார் பண்ணிடும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சோம். உலகத்திலே ஹை ஸ்பீடு இந்த உடல் தாங்க. மீதி மனிதனுடைய கண்டுபிடிப்பு எதுவுமே ஹை ஸ்பீடு கிடையாதுங்க. இந்த ஸ்பீடுகிட்ட போட்டியே போட முடியாது. நெல்லிக்காவை எடுக்கிறீங்க, ஒரு கடி கடிக்கிறீங்க, 1 செகண்டில் அந்த சாறு நாக்கில் பட்டு உமிழ்நீரில் பட்டு ரத்தத்தில் கலந்து கண்ணுக்கு எடுத்து கொடுத்துடுது. ஒரு சிட்டிக்கு போடுற செகண்டு கூட இல்லை, கடித்து அடுத்த செகண்டே கண்ணை மூடுறீங்க, கண்ணு கூசுது. அப்போ எவ்வளோ ஹை ஸ்பீடு இந்த உடல் வேலை செய்து பாருங்கள். இந்த உடலை போற்றி வாழ்த்துங்கள். இந்த உடலுக்குள்ள இருக்கிற இறை அறிவை நீங்கள் வணங்குங்கள். எங்கேயோ கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு போய் மேலே எங்கேயோ இருக்கிறாருன்னு தேடிங்கிறீங்க. கடவுள் உங்கள் உடம்புக்குள்ளே தாங்கிறாரு. இந்த கடவுளை நீங்கள் நம்பலைன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா அந்த உணவில் இருக்கிற சத்தெல்லாம் யார் பிரிக்கிறார் அப்படின்னா இந்த உடம்பு தான் பிரிக்குது. அதுக்காக வெளியே இல்லைன்னு சொல்ல, வெளியே வந்து அருட்பேர் ஆற்றல் இருக்குது. பிரபஞ்சகத்தோட படைப்புகள் அனைத்தும் இது. இது மாதிரி பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க. சாப்பிடும்போது நல்லா ருசித்து உணவாக கூட பேசுங்க.
உணவு சாப்பிடும்போது கண்ணை மூடி கூர்ந்து கவனித்து சத்துக்கள் பிரிக்கப்படுதான்னு பாருங்கள். மற்ற ஜீவராசி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. மாடு வேகமாக பில்லு மேஞ்செடுத்து, மாடு ஓட்டுமை கட்டுன்னா அது அசை போடுது. மாட்டுக்கு வந்து ரெண்டு இறைப்பை, வேகமாக உணவை சாப்பிட்டு ஒரு இறைப்பையில் போயிடும். அதுக்கு மேலே உள்ள துண்டு துண்டாக வெட்டி அதை வந்து பொடி செய்து ஒரு உருண்டை மாதிரி பண்ணி அப்படியே தொண்டைக்கு வரும். தொண்டைக்கு வந்ததும் அதுக்கு மேலே தான் அது கூழ் பண்ணும். பல்லில் மென்று சார்புள்ளாக உறிஞ்சி எடுத்து அதுக்கு மேலே கூழ் பண்ணும். மாடுலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேங்க, 40 முறையிலேருந்து 60 முறை உணவை மெல்லுகிறது. நீங்கள் எத்தனை முறை மேன்றீங்க? 10 முறை மேல்றீங்களான்னு பாருங்க. 4 முறையில லோடுக்குன்னு உள்ள முடிக்கிறீங்க. நாக்கில் ஜீரணமாக வேண்டிய உயிர் சத்து அனைத்தும் இறைப்பைக்கு போயிடுச்சு. இறைப்பை வந்து மாவு சத்து தான் பிரிக்கும், உயிர் சத்து பிரிக்கவே பிரிக்காது. அதனுடைய வேலையை அதுதான் செய்யும். ஆடுகளை ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன். எல்லா ஜீவராசிகளும் அவ்வளோ பொறுமையாக நல்லா மென்று கூழ் பண்ணி நாக்கில் பிரிக்க வேண்டிய சத்துக்கள் அனைத்தும் உயிர் சத்து பிரித்து எடுக்குது. அது மாதிரி நீங்கள் பொறுமையாக சாப்பிடுங்க. கண்ணை மூடி நல்லா உணவை ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. சத்துக்கள் வந்து உடல் பிரிக்கும். அது மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா மலச்சிக்கலே உங்களுக்கு வராது. எப்போ மலச்சிக்கலையோ எந்த சிக்கலும் உங்களுக்கு இருக்காது. முதல்ல அதில் தான் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க. மனசுக்கு பிடிக்கிறதுலையே சத்தான உணவுகளை சாப்பிடுங்க, முக்கியமானது அது வந்து. இப்போ எல்லாருமே என்ன உணவு சாப்பிட்டுங்கிறீங்க? உங்களுக்கு காய்கறி கடையில் கிடைக்கிறதும் சரி, மல்லிக்கடையில் கிடைக்கிறதும் சரி, என்ன இருக்குது? எல்லாம் விவசாயம் செய்யுது. எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? யூரியா, பொட்டாசியம், களைக்கொல்லி, பாண்டன், 4 தான். உடலுக்கு என்ன பண்ணுறீங்க? நஞ்சு கலந்த உணவை கொடுத்துங்கிறீங்க, மாற்றுத்தோல்னு நீங்கள் வந்ததால். அதனால தான் விவசாயிகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் செய்கிற டெய்லரிங்கே விட்டுட்டு இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்கேன். நான் டெய்லரிங் கொஞ்சம் பண்ணுறேன், விவசாயம் கொஞ்சம் பண்ணுறேன் நான். அப்போ நான் என்ன பண்ணால் என்னுடைய உடலுக்கு சத்தான உணவு நான் கொடுக்கணும். சத்தான உணவுகளை கொடுத்தவர்களை வாழ வைக்கும். சத்து இல்லாமல் நஞ்சுக்கலை உணவை கொடுத்தால் அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்காக அது போராடுகிறது, அதான் நம்ம நோயின்னு சொல்லிக்கணும். இதை புரிஞ்சுக்க முக்கியமாக அதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது நல்லா எல்லாமே ரசித்து ருசித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு பிறகு ஒரு பிரார்த்தனை. சாப்பிட்டு பிறகு பண்ணுற பிரார்த்தனைக்கு முன்னாடி எப்படி இந்த பிரார்த்தனை பண்ணுறதுக்கு இந்த அறிவு வேலை செஞ்சுது அப்படின்றத கொஞ்சம் விளக்குறேன். நான் சாப்பிட்ட பிறகு அன்னபூரணியே உன்னை வணங்கி உண்ணேன், உன்னுடைய அறிவும் சத்தும் கொடுத்தாய். உடலில் உள்ள இறை அறிவே உணவில் உள்ள சத்தை பிரித்து உடலில் கொடுத்து சக்கையும் கழிவும் வெளியேற்று இறைவானு தன்னை வணங்கி கண்ணம் உன்னைங்கண்ணா ஹார்மோன்கள் ஆற்றல்கள் சுரந்து அப்படியே இறைப்பை போங்க. நல்ல ஜீரணம் நடக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உள்ளே கவனிங்க, உடலுக்குள்ளே கவனிங்க. உடம்பு பேசும், உடல் மொழியை வந்து கவனிங்க. என்ன மாதிரி வந்து வேணும்? எல்லோரையும் நான் கேட்பேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு இறைப்பைக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்களான்னு கேட்பேன். உங்களுடைய இறைப்பைக்கிட்ட கேளுங்க, நல்லவனா கெட்டவனான்னு சொல்லுங்கள். அடுத்த செகண்டே கெட்டவன் சொல்லிவிடும். ஒருத்தர் கூட நல்லவனே சொல்லாது. உங்கள் இறைப்பை கொஞ்சம் ருசியாகுதுன்னு 6 இட்லி 4 இட்லி சாப்பிட வேண்டியதில் 6 இட்லி சாப்பிட்டேன். அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ பாடாப்பட்டேன் தெரியுமா? உங்கள் கஷ்டத்தையே சொல்லி புலம்புங்கிற, நான் இப்படி படித்தேன் அப்படி படித்தேன், இந்த வேலைக்கு போனேன் அந்த வேலைக்கு போனேன், இந்த வேலை என் பிரச்சனை எனக்கு அது யோசனை பண்ணிக்கிறியா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஏகப்பட்ட உணவு சாப்பிட்றீங்க, இது அனைத்தும் ஜீரணம் பண்ணி போராடி நான் உன்னை வாழ வச்சுங்கிறேன். என் போராட்டத்தை பற்றி ஒரு நாளாவது சிந்திச்சுக்கிறியா? அவள் சாப்பிட்டு பாருங்கள், கண்ணை மட்டுமரியாதை இல்லாமல் திட்டு. இதுக்கு மேலே ஒரே சிறுப்பாக இருக்க போது பாருங்கள். எல்லோரும் நீங்களாம் சாப்பிட்டு கண்ண முடியும். அதுவும் கல்யாணத்தில் சாப்பிட்றவங்கள ஒரு திட்டு திட்டும்பாரு. அவ்வளோ உணவு எவியாக உள்ளே கொடுக்குறோம், அவ்வளோ உணவையும் ஜீரணம் செய்கிறது. அப்போது இந்த உடம்புக்கு எவ்வளோ அறிவு இருக்குது பாருங்கள். அந்த அறிவை போற்றி வாழ்த்துங்கள், அந்த அறிவை வணங்குங்கள். உடல் அறிவை இந்த பிரார்த்தனை அப்போ தன்னை தான் வணங்கணும். அதனால் தான் அன்னபூரணியே உன்னை வணங்கி உண்ணேன், உன்னுடைய அறிவும் சத்தும் கொடுத்தாய். உணவு வந்து உள்ளே போயிடுச்சு. இதுக்கு மேலே அந்த உணவை ஜீரணம் பண்ணி வெளியே அனுப்புவது உடலினுடைய பொறுப்பு. உடலில் உள்ள இறை அறிவே உணவில் உள்ள சத்தை பிரித்து உடலில் கொடுத்து சக்கையும் கழிவும் வெளியேற்று இறைவான தன்னை வணங்கணும். இது முடிச்சுட்டு
அடுத்து ஒரு பிரார்த்தனை செய்வேன். நான் உடல் நலமுடன் வாழ்வதற்காக இறைவனும் இறைவன் படைத்த இயற்கையும் இயற்கை படைத்த அனைத்து ஜீவராசிகளும் உழைத்து உணவு உற்பத்தி செய்து உணவு கொடுத்து என்னை வாழ வைத்தீர்கள். வாழ்நாள் முழுவதும் நன்றி விசுவாசத்தோடு நான் மதித்து வாழ்வேன். உணவுக்காக உழைத்த அனைத்து ஜீவராசிகளும் இறைவனுடைய பாதுகாப்போட உடல் நலமோடு நீங்கள் நீண்ட ஆயில் வாழ வேண்டும். இந்த பிரார்த்தனை ஏன் பண்ணுறோம் தெரியுங்களா? இந்த பிரார்த்தனையோட ரொம்ப நுட்பத்தை கேட்டு பாருங்கள். என்னுடைய நிலத்தில் வேர்க்கல்ல நான் வந்து விதைக்கிறேன், ரெண்டு ஏர் வச்சு ஓட்டுறேன். நான் ரெண்டு ஆண்கள் ஏர் ஓட்டுறாங்க, ரெண்டு பேருக்கு வந்து விதைகள் போட்டுன்னு வராங்க. விதைகள் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இருந்தது, உளுந்து போடலான்னு எக்ஸ்ட்ரா ஓட்ட சொன்னேன் நான் ஏர். நான் சொல்லிவிட்டு தொலை போய்ட்டு அந்த முன்னாடி ஏறுகார் ஏர் ஓட்டினார். ஓட்டும்போது அந்த முதல்ல போகிற மாடு வந்து கொஞ்சம் பெண்டாக போயிடுச்சு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு. அது முன்னாடி போகிற ஏர் பெண்டாக போயிடுச்சுன்னு பின்னாடி ஏதோ திட்டினார்னு கோவம் வந்து அந்த முன்னாடி ஏர் ஓட்டுற கையில் கும்பிடுச்சு. மாட்டை அடி அடி அடின்னு அடிச்சிட்டாரு. நான் தொலை வரேன், என் நிலத்துலேருந்து நான் ஓடி வரேன், ஐயா மாட்டை அடிக்காதீங்க, அங்கேருந்து சத்தம் போட்டுன்னு வரேன். அதிகாட்டி ரொம்ப அடி அடிச்சிட்டாரு. அங்கேருந்து வந்து பார்த்தோம் மாடு உடல் முழுவதும் அப்படியே வீங்கிருக்குது, அங்கங்கே ரத்தம் வந்துருக்குது. உடனே நான் ஏறு நிறுத்துங்க போடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய காசெல்லாம் கனெக்ட் பண்ணி பிரித்து கொடுத்துட்டேன். நீ ஏரே ஓட்ட தேவையில்ல, மாட்டை இது மாதிரி துன்புறுத்தி எனக்கு உணவு பண்ணு, என் நிலத்தில் ஓட்ட தேவையில்ல, விவசாயம் பண்ண தேவையில்ல அப்படின்னு சரி. மாட்டை ஓட்டுமை கட்டிட்டு வெக்கில் பிடிங்கி போட்டு அவர் போயிட்டார். அப்புறம் போய் அந்த மாடை நான் பார்க்குறேன், வெக்கிலை தின்னாமல் துக்கம் வருது பாருங்க. இதாங்க நன்றி உணர்வு. இந்த உணர்வு என்னை வாழ வைக்கும். ரெண்டு மாட்டு கண்ணிலையும் தண்ணி வந்துங்குது, வழியில் துடிக்குது மாடு. இந்த வைக்கல் கூட தின்ன முடியல, அதனால் ரெண்டு கண்ணிலையும் தண்ணி வருது. அப்படியே மாட்டுக்கிட்ட போய் கண்ணை முட்டி போட்டு சரணாகதியான நான் வாழ்வதற்கும் என்னுடைய மனைவி வாழ்வதற்கும் என்னுடைய குடும்பம் வாழ்வதற்காக நீ அடி வாங்கி ரத்தம் சிந்தினாய். ஆனால் நீ வாழ்வதற்கு நான் என்ன சிந்தினேன்? ஒரு அடி வாங்கண்ணா, என்னால் முடிந்தது, உன்னை நான் போற்றி வாழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு மாடு உடல் முழுதும் ரத்தம் அங்கே அங்கே கீழ்ச்சின்னு வருது. மாடு அழுகுது, அவ்வளோ வழியில் துடிக்குது. அதுக்கு மேலே அந்த இடத்துல ஈ முக்கியது அந்த மாட்டு மேலே ரத்தத்தில். அதுக்கு மேலே அங்கே இருக்கிற வேப்பிலையெல்லாம் கொஞ்சம் எடுத்து அரைச்சி அந்த ரத்தம் அந்த இடத்துல அந்த தண்ணியில் வந்து கரைச்சி தொளிச்ச பிறகு அந்த ஈ முக்கியம் வந்தது. அன்னிலேருந்து இன்றைக்கி வரலங்க, ஒரு ஒரு நாளும் முன்னும் பொழுது அந்த மாட்டை நினைத்து நான் பிரார்த்தனை பண்ணி உணர்றேன். நீ எனக்கு உணவு கொடுத்து என்னை வாழ வைத்தார், வாழ வச்ச. ஆனால் உனக்கு நான் என்ன கொடுத்தேன்? ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் என்னால் உனே ஒன்று தான் உனக்காக பண்ண முடியும். நீ உடல் நலமோடு நீண்ட ஆயில் வாழ வேண்டும். அதை கடவுள்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். உணவுக்காக உழைத்த அனைத்து ஜீவராசிகளும் இறைவனுடைய பாதுகாப்போட உடல் நலமோடு நீண்ட ஆயில் வாழ வேண்டும். ஒரு ஒரு வேலைக்கும் நான் பிரார்த்தனை பண்ணுறேங்க. நான் இதாங்க மனிதன், இதாங்க நன்றி உணர்வு மனிதன். இந்த ஒரு கஷ்டம் இது ஒன்றுத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா உங்களுடைய குடும்ப கஷ்டம் நல்லது கெட்டது ஒன்றும் பேச மாட்டீங்க எதுவுமே. மாடு என்ன செய்யுது பார்த்தீங்களா? துண்டு இவ்வளவும் உழைத்து உணவு உற்பத்தி செய்து உணவு கொடுத்து வாழ வைத்து லாஸ்ட் மாடு உயிரியும் விட்டு உங்களுக்கு உணவாக மாறுகிறது. தாவரம் என்ன செயல் செய்கிறதோ அதே செயல் மாடும் செய்கிறது. லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க? பால் கறக்கும் போது பால் கறக்குறாங்க, உழைக்கும் போது பெண் மாடுகிட்ட பால் கறக்குறாங்க. பால் இல்லை அப்படின்னு போது மாட்டை விலைக்கு தர்றாங்க, மாடு கொண்டுடுறாங்க. லாஸ்ட்டையும் அந்த மாடு அதனுடைய சத்தைகள் மண்ணிலே மக்குது, மனிதனுடைய உடலுக்கு சத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண் மாடுகள் உழைக்கிறவரெல்லாம் உழைக்குது, அதுக்கு மேலே அதுவும் என்ன பண்ணுது? மாட்டை கொண்டுடுறாங்க. இந்த பழம் செய்கிற வேலையை இயற்கை செய்கிற வேலையை மாடும் செஞ்சு கொண்டிருக்கிறது. இது ஒன்றுத்துக்கு ஈடாகுமாங்க மனிதனுடைய அறிவும் உங்களுடைய அறிவு. தாவரத்தோட அறிவும் ஐந்து அறிவுள்ள மாடோட அறிவும் எவ்வளோ பெரிய தொண்டு உங்களுக்கு செய்து பாருங்கள். இது ஒன்றுத்தை நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எனக்கு வாழ விருப்பம் இல்லை, எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பேச மாட்டீங்க. வாழ்நாளில் ஏதாவது நீங்கள் செஞ்சீங்களா? இது மாதிரி செயல் ஒன்று செய்ய முடியுமா? தாய் கூட நம்மளை பெற்று எடுத்து தாய்ப்பாலை கொடுத்து வளர்த்து விட்டுட்டாங்க, ஆனால் அதுக்காக தாய் வந்து உயிரை விடல. ஆனால் மாடும் தாவரமும் தன்னையே அழிச்சிக்கிச்சு. அவ்வளோ ஒரு உயர்ந்த தொண்டு செய்யுங்க. இந்த உணர்வு எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கணும். நான் இறைவனை பற்றி இதுவரை ஒரு வார்த்தை பேசுகிறேன். நான் பாருங்கள் இறைவனுடைய படைப்பை பற்றி நான் போதிக்கிறேன். இதுதான் எனக்கு கொடுத்துக்கிற அறிவு. கடவுளை பற்றிலாம் நான் பேசவே மாட்டேன். கடவுளை பற்றிலாம் ஒரு நேரம் பேசியிருந்தேன். கடவுளை பற்றி பேசினவங்க அத்தனை பேரும் நோயோடு இருக்கிறாங்க.
அப்போ ஆரோக்கியமாக வாழ்னா என்னோடய படைப்போடு நீ ஒன்றி வாழணும், நீ அதுக்காக உழைக்க வேண்டும். இப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு தாங்க நான் வந்து சாப்பிடுவேன். அந்த பிரார்த்தனைக்கு காரணம் அந்த மாடு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி காரணம் வந்து அந்த வாழைப்பழம். அந்த பழம் அந்த ஞானத்தை கொடுத்தது. இந்த மாடு அவள் அடி வாங்கி ரத்தம் சிந்தி உணவு கொடுத்து என்னை வாழ வச்சுது. இதை புரிஞ்சுக்குங்க. இது மாதிரி உங்களுக்கு எப்படி முடியுதோ இந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ண நான் சொல்ல, உணர்வு தான் நன்றி உணர்வு. அதனால தான் எல்லோரும் சொல்லுவேன், உணவு வந்து ஒரு கைப்பிடி சாதம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் உணவுக்காக நீங்கள் உழைக்கலை, உழைக்கிறவங்க யாரோ சேத்துல காலை வச்சா தான் சோத்தில் கை வைக்க முடியுங்க. எல்லாம் வாயில் சப்ஜெக்ட் பேசிங்க, நீங்கள் வாயில் சப்ஜெக்ட் பேசினா விவசாயம் பண்ணுறது நிறுத்திட்டாங்கன்னா உங்களுக்கு உணவு கிடைக்காது, எல்லாம் பட்டினி தான். அதனால் இறைவனுடைய படைப்பு இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயற்கை உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வந்து பேசுவேன். நானே பார்த்தீங்களா என்ன கலரில் இருக்கிறேன் பாருங்க, பச்சை கலரில் இருக்கிறேன். ஒயிட் அண்ட் ஒயிட் போட வேண்டியவன், அதுலேருந்தே நான் மாறிக்கினேன். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு யாரும் உணவு உற்பத்தி பண்ணல, பச்சை கலர் போட்டுங்கிறவங்க அத்தனையும் உணவு உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. யார்? நம்மாழ்வார். அவர் கொடுத்த யூனிஃபார்ம் இது வந்து நிலத்தில் வேலை செய்யும்போது பச்சை கலர் தான் போட்டுன்னு நான் வந்து எப்பொழுதும் பச்சையாக இருக்கணும், பச்சையும் நம்ம உடலுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு. சரி, அதனால் இது வந்து இது மாதிரி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரார்த்தனை பண்ணி உண்ணுங்க. சரி, இப்போ வந்து மூலிகை குடிநீர் போகும். மூலிகை குடிநீர் எதுக்காக அப்படின்னு ஐயா சொல்லுவார் பாஸ்கர் ஐயா, ஆற்று தண்ணி, டேம் தண்ணி, குளத்து தண்ணி, ஏரி தண்ணிகள் வந்து அப்படியே குடிங்கோ, அதில் தான் பிராணசக்தி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ தண்ணியில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னா உயிர்ச்சத்து, தாது பொருள் ரெண்டு இருக்குது. உயிர்ச்சத்து என்பது வானம் கொடுப்பது, தாது பொருள் என்பது மழை பெய்யும் போது ஒரு இலை மேலே விழும், அந்த இலையில் இருக்கிற சத்து எடுத்துக்கும். அப்படியே கிளைக்கு வரும்போது கிளையில் இருக்கிற சத்து எடுத்துக்கும். அப்படியே வேருக்கு வரும்போது வேரில் இருக்கிற சத்து எடுத்துக்கும். அடுத்து வந்து அப்படியே கீழே வரும்போது தண்ணி வெள்ளையாக இருக்கும், மண் களிமண்ணாக இருந்தால் தண்ணி கருப்பாக மாறும். அப்படியே போகும்போது அடுத்து போகும்போது மணலாக இருந்ததுன்னா தண்ணி வெள்ளையாக மாறும். அடுத்து போகிற இடத்துல பார்த்தோன்னா செம்மண்ணாக இருந்ததுன்னா சவப்பாக மாறும். அப்போ தண்ணியோட தன்மை என்ன? அங்கங்கே என்னென்ன அறிவுகள் இருக்கோ அந்த அறிவுகளை உறிஞ்சி அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும். இதுதான் தண்ணியோட அறிவு. அப்போது இவர் ஆற்று தண்ணி, டேம் தண்ணி குளிக்க சொல்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா உயிர் பிராணசக்தி நிறைய இருக்குது. இப்போ இந்த மூலிகை குடிநீர்ன்றது வந்து ஆற்று தண்ணி, டேம் தண்ணி, குளத்து தண்ணிகளாக நீங்கள் மூலிகை போட தேவையில்ல, ஆனால் போர் தண்ணிக்கும் நீங்கள் போடணும். போர் தண்ணியில் வந்து என்னென்னா உயிர் சத்தம் இல்லை, தாது பொருளும் இல்லை. அதனால தான் இப்போது மூலிகை தண்ணி நிறைய கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறேன். ஃபங்க்ஷனுங்களுக்கே, இப்போ கல்யாணத்துங்களுக்கே மூலிகை தண்ணி கொடுக்குறேன். சரி, இந்த தண்ணியில் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு இருக்குது, அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த உடல்லையே வந்து கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னா 98% பாசிட்டிவ், 2% நெகட்டிவ். இதை சயின்ஸ் பிரகாரம் என்கிட்ட கேட்காதீங்க, ப்ரூஃப் பண்ணவே முடியாது. உயிர் இல்லாத கருவி வச்சுன்னு கேட்டிங்கன்னா முடியாது. உயிருள்ள கருவி அகத்துணர்வாக உங்களுக்குள்ளே நீங்கள் உணரலாம். முடிஞ்சால் உள்ளே போங்க, உங்கள் உடம்புக்குள்ளே போய் கேள்வி கேளுங்க. என்னை எந்த கேள்வியும் கேட்காதீங்க. உலகத்தில் யார் கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன். எனக்கு எந்த டவுட் வந்தாலும் என் உடம்புக்கிட்டே நான் கேள்வி கேட்பேன், என் உடம்பே எனக்கு விளக்கும். அப்படி உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணால் இயற்கை கிட்ட போய் பிரார்த்தனை செய்யுங்க. அங்கே போய் பிரார்த்தனை செய்யுங்க, இயற்கை உங்களுக்கு புரிய வைக்கும். அது பிராணசக்தி மூலமா உங்களுக்கு வந்து புரிய வைக்கும். அப்போது இந்த உடலில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ்னா உயிரோட்டம், நெகட்டிவ்னா உயிரோட்டம் குறையுது. இது சிம்பிளாக புரிஞ்சுங்க. 100 ஆகும்போது இந்த உடலில் 2% இருக்கிற நெகட்டிவ் வந்து ஒரு 99 ஆகுதுன்னா 2 × 4 = 6, 8, 10, 20, 40, 30, 80, 90, 95, 98. 99 தொடங்கும்போது ரொம்ப உடம்பு சீரியஸ் ஆகும். 100 தொடங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த உடலில் இருக்கிற உயிர் உடலை விட்டு வெளியே திரும்பும். அப்போ இந்த உடலை பொசுக்குவதற்கான அறிவு கடவுள் உடலுக்குள்ளவே குத்து வச்சுக்கிறாரு. இது அகத்துணர்வாக மட்டும்தான் நீங்கள் காண முடியும். வேறு எந்த சூழ்நிலையும் உலகத்தில் எந்த கருவி எந்த லேபிளையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. மகான்கள் மட்டும் அறிந்த உண்மை இது. உடலுக்குள்ளவே அதை வந்து வச்சிருக்கார். அது எப்போ ரேஸ் ஆகணும்? 99 ரேஸ் ஆகணும். சரி, இப்போ அது தண்ணிக்கு என்ன தன்மை, இதுக்கு அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா,
இப்போ 100% தாது பொருளும் உயிர்ச்சத்தும் தண்ணி தான் பூமிக்கு மேலே ஓடிங்குது. இப்போ பூமியிலேருந்து தண்ணி வந்து அப்படியே ஃபில்டராகி உள்ளுக்கு போகுது. 10 அடியிலேருந்து தண்ணி எடுக்கும்போது அதில் வந்து 100% தாது பொருளும் 100% உயிர்ச்சத்தும் இருந்து 10% மண்ணில் ஃபில்டர் ஆகிடுச்சு, 90% தான் கிடைக்கும். இன்னும் அப்படியே கீழே போனீங்கன்னா 50 அடியில் எடுத்திங்கன்னா 50% தாது பொருள், 50% உயிர்ச்சத்து. 100 அடிக்கு போனீங்கன்னா 100% மண்ணில் ஃபில்டர் ஆகி போச்சு, அதில் தாது பொருளும் கிடையாது உயிர்ச்சத்தும் கிடையாது. சரி, எதுவரிலும் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாங்க ஐயா அப்படின்னா, மரத்தோட வேறு எதுவரிலும் இறங்குதோ அதுவரிலும் எடுக்கலாம். அது பாசிட்டிவ் இருக்கிறவரிலும் உள்ளுக்கு போயினே இருக்கும், நெகட்டிவ் தாட் இருந்தது அப்படின்னா சைடில் போக ஆரம்பிச்சிடும். தாவரம்னு சொல்கிற எவ்வளோ அறிவு இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு அறிவுன்னு சொல்கிறோம், நம்ம அறிவை விட கடந்து இருக்குதுங்க. அது சைடில் போவோம், ஏன் அது நேருக்குள்ளுக்கு போக வேண்டியதானே. ஒரு ஆலமரத்தை நோண்டி பாருங்கள், 10 அடி போயிருக்கும். இன்னொரு ஆலமரத்தை நோண்டி பாருங்கள், 6 அடியிலே இப்படி திரும்பும், சைடில் திரும்பும். ஏன் அப்படின்னா அங்கே நெகட்டிவ் தாட், பாறைகள் இருக்குது, பாறையான பகுதியில் வந்து உயிரோட்டம் இருக்குது, சைடில் திரும்பும் அது வந்து. அது வந்து இது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். 100 அடியில் நீங்கள் வந்து எடுக்கிற தண்ணிக்கு உயிர் சத்தம் கிடையாது, தாது பொருளும் கிடையாது. ஒரு புழு கூட உயிர் வாழ தகுதி இல்லாத ஒரு தண்ணி, நுண்ணுயிர் கூட கிடையாதுங்க அதில் வந்து. அந்த தண்ணி எடுத்து அதுக்கு மேலே எதனா ஒரு மிஷினில் ஊற்றி அதை வேறு வெடிக்கட்டுறீங்க, ஏதோ 1-2 இந்த மண்புழு எதனா ஓட்டை போட்டு அது எதனா கொஞ்சம் எதுவும் உள்ள சத்து கொடுத்துட்ருக்கோம், அது எதுவும் ஒரு மிஷினில் ஊற்றி அதையும் வெடிக்கட்டிவிட்டீங்க. சரி, வெடிகட்டி நெகட்டிவ் தண்ணியை குடிச்சிட்டிங்க, உள்ளே போய் நெகட்டிவ் உயிர் கொடுத்துடுச்சு. இப்போ நெகட்டிவ் எல்லாம் ரேஸ் ஆயிடுது, ஒருத்தரும் போர் தண்ணி குடிக்கிறவர்களும் எலும்பு ஸ்ட்ராங் ஆகாது உங்களுக்கு. 99 வயசில் ரேஸ் ஆகிட்டு எல்லாருக்குமே 20, 30, 40, 50 இருக்குது நெகட்டிவ் தண்ணி மூலயமா கிடைக்க வேண்டிய மினரல் சத்து, அது கிடைக்கல, எலும்பு வீக்க தான் இருக்கும் உங்களுக்கு. சரி, அந்த நெகட்டிவ் தண்ணியை பாசிட்டிவாக மாத்திரம் தான் இந்த மூலிகை குடிநீர்னு கொண்டு வந்தேன். அது எப்படிங்க, இது வந்து இந்த இலையை வந்து அதில் போட்டோம்னா எப்படி அது பாசிட்டிவாக மாறும் அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லாருக்குமே எழும்போம். அதுக்கு வந்து இப்போ பால் கறக்கிறோம், மாட்டு மடியிலேருந்து பால் கறந்தோம்னா 1 லிட்டர் பால் எடுத்துக்குவோம், முழுமையாக அதில் வந்து உயிரோட்டம் இருக்குது, பாசிட்டிவ். அது அந்த பாலை வந்து காய வச்சோம்னா கொதி வந்தது அப்படின்னா அதில் இருக்கிற நுண்ணுயிரெலாம் இறந்துடும், அது வந்து நெகட்டிவாக மாறிடும், உயிரோட்டம் இருக்காது. 1 லிட்டர் பால் நெகட்டிவ் ஆகிடுச்சு, அது வந்து அந்த 1 லிட்டர் பாலுக்கு 1 டீஸ்பூன் மோர் இல்லை தயிர் எடுத்துக்கணும். இது வந்து இந்த தயிர் வந்து பாசிட்டிவ், அந்த 1 லிட்டர் பாலில் அதை விடுங்க. விட்டிங்கன்னா ஒரு புரிதலுக்காக எடுத்துக்கும், சயின்ஸ் பிரகாரம் நான் சொல்லலை, அது எவ்வளோ இதெல்லாம் புள்ளி வருமா எனக்கு தெரியாது. ஒரு டீஸ்பூன் தயிரில் வந்து 1000 நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்னா 1 மணி நேரத்தில் 10,000 மாறும், 3 மணி நேரத்தில் அது 50,000 மாறும், அப்புறம் பார்த்தோம்னா 1 லட்சமாக மாறும், காலையில் பார்த்தோம்னா 1 கோடியாக மாறிட்டுருக்கும். 1 லிட்டர் பாலும் தயிராக மாறிட்டுருக்கும். அப்போ தங்கிட்ட கொஞ்சோண்டு அறிவு இருந்தது, 1 டீஸ்பூன் தான் இருந்தது தயிர், தங்கிட்ட இருக்கிற அறிவை கொடுத்து 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 வளர்த்து 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 அந்த மொத்த பாலையும் தயிராகிடுச்சு. அதே போல் தான் இந்த 10 லிட்டர் தண்ணி, அதில் ஒரு 3 மாயலை போடுங்கோ. தங்கிட்ட இருக்கிற அறிவை கொடுத்து 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 1 மணி நேரத்தில் 10% ஆற்றலை கொடுக்கும், தண்ணியும் உறிஞ்சிடும். அடுத்த செகண்டு தண்ணி நீ எதா கூட கலக்கும் போது அங்கே இருக்கிற சத்து இழுத்துடும், இலை கொடுக்குறது மட்டும் இல்லை தண்ணியும் வந்து உறிஞ்சிடும். இது ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுங்க. அடுத்து 2 மணி நேரத்தில் இன்னும் கொஞ்சம், லாஸ்ட்டில் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் பார்த்தோம்னா அந்த தண்ணி முழுவதும் பாசிட்டிவாக மாறிடும். என்னென்ன மாதிரிலாம் பயன்படுத்தலாம், உங்கள் வீட்டை சுற்றி என்னென்ன மூலிகைகள் இருக்குது அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து போடுங்க. இப்போதோ நான் நிகழ்ச்சிகளில் செய்கிறேன், இங்கே 10 மூலிகை போட்டு செய்வேன். நிறைய பேர் என்னுடைய மூலிகை நிகழ்ச்சியில் வந்து நான் 10 மூலிகை போட்டேன், அதை வந்து அப்படியே வந்து அங்கே வந்து ஒரு அட்டையில் எழுதி வச்சிருப்போம், அதை எல்லாம் போட்டதுமே 10 நான் போட்டேன். நான் செய்கிறதுக்கு நான் 1000 பேருக்கு செய்கிறேன், 2000 பேருக்கு செய்கிறேன், அதுக்கு வந்து நான் வந்து 500 பேருக்கு செய்கிறேன், அதில் 10 ஐட்டம் போட்டு நான் செய்கிறேன். என்ன மாதிரி நீங்கள் செய்வேணா, நீங்கள் சிம்பிளாக செய்யுங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என் வீட்டில் வந்து 10 லிட்டரு தண்ணி எடுத்து ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சிட்டோம், கமலா பழம் சாப்பிட்டோம், அந்த தோல் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டோம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் நல்லா வாசனையாகுது. வெறும் தண்ணி போர் தண்ணி சல்லுன்னு குடிக்கிறது ஒரு வாசனையாகுது. அடுத்து வந்து சாத்துக்குடி தோல், மாதுளம்பழம் தோல், எலுமிச்சம்பழத்தை அறுத்து சாரை எடுத்து சாதம் கிண்டிட்டு அந்த தோலை தூக்கி வெளியே போடாதீங்க, அந்த தோல் எடுத்து போடுங்க, கொஞ்சம் நேரம் போடுங்க,
கொஞ்சம் நெடியாக இருந்தது அப்படின்னா தோலை உடனே எடுத்துருங்க. சரி, எவ்வளோ நேரம் போடலான்லாம் கேட்பீங்க, அது உங்கள் பழ தோலை பொறுத்து அது வந்து போட்டு பாருங்கள். குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக இருக்கணும். ரொம்ப நெடியாச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி அந்த காட்டை குறைச்சிடுங்க, இல்லை அப்படின்னா அந்த தோலை எடுத்துருங்க. ஒரு தண்ணி குடிக்கும்போது ஒரு வாசமாக இருக்கணும், மாயில் அந்த துளிர் ரெட்டாக இருக்குது, அதை போட்டு குடிச்சு பாருங்கள் என்ன மாதிரி வாசனை இருக்குது. கொத்தமல்லி வந்து போட்டு குடிச்சு பாருங்கள், புதினா போட்டு குடிச்சு பாருங்கள், கறிவேப்பிலை போட்டு குடிச்சு பாருங்கள். வெறும் தண்ணியாக குடிக்கணும், ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று போட்டு குடிங்க. நிறைய புதிய சத்துக்கள் உடலுக்குள்ளே கொடுங்க. புதிய சத்துக்கள் போச்சுன்னா அந்த சத்துக்களை எடுத்து உங்களை உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வைக்கும். உடம்பு உடம்பு என்னங்க கேட்குது, சத்து தாங்க கேட்குது. அந்த சத்தை கொடுக்கணுங்க, அதாங்க நம்ம வேலை. அந்த சத்து கொடுக்கறதுக்கான வாழ்க்கையே நம்ம அமைச்சிக்கணும். அதுக்கு எப்படி வாழலாம், அந்த வாழ்க்கை முறை தான் நம்ம அமைச்சிக்கணும். அதை விட்டுட்டு அதுக்கு எதிர்மாறாக அமைச்சிக்கணும், நம்ம வந்து கஷ்டத்தோடு வாழ்ந்துங்கிறோம், துன்பத்தோடு வாழறோம். மாற்றி அமைத்தால் இந்த உடல் வாழ வைக்கும். இல்லை நான் மாற மாட்டேன் அப்படின்னா உடல் சத்துக்காக அது போராடும், போராடுவது தான் நோய் வலிகளாக நமக்கு இருக்கும். உள்வாங்குதல் வெளி நுக்குதல் ரெண்டுத்திலுமே கரெக்டாக இருக்கணும். வெளியே போகிறதுலையும் உள்ளே நின்றுதுன்னா தொந்தரவு கொடுக்கும் உடம்பு, இதை வந்து புரிஞ்சு. அப்போது ஒரு அம்மா கேட்டாங்க, ஐயா எந்த இலை போடக்கூடாது அதை முதல்ல சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு. நான் சொன்னேன், எந்த இலை மேலே மழை தண்ணி விழலையோ அந்த இலையை போடாதீங்கம்மா அப்படின்னு. ஏதாவது ஒன்று இருக்கா, எருகஞ்செடி மேலே கூட மழை பெய்யும்போது விழுது, அது அப்படியே ஆற்றுல அடிச்சுட்டு வந்து ஆற்றுல இருக்கிற தண்ணி மொண்டு குடிக்கிறாங்க, என்ன ஆயிடுச்சு உடலுக்கு எதுனா வந்துடுச்சுன்னா நாலு பாய்ச்சன் விஷம் விஷம் எல்லாம் எல்லாம் பயம் உங்களுக்கு. இறைவனுடைய படைப்பு இயற்கை பற்றி தெரிஞ்சிக்கல, அதனால் பயப்படுறீங்க நீங்கள். அப்படியே பயமாக இருந்தால் கம்மியாக போட்டுக்க வேண்டியது தான். அதுக்காக உங்களுக்கே தெரியும் ஒரு சிலதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு, அதெல்லாம் போடாதீங்க. ஒன்று போடும்போதே ஒரு சுவையை காட்டும். இயற்கை நிலை போட்டிங்கன்னா உங்களுக்கு குடிக்கவே விடாது நாக்கு, அப்போயும் தெரிஞ்சுக்கலாம் அது வேணான்னு. அதிகம் கசப்புத்தன்மை உள்ளது போட்டிங்கன்னா குடிக்க விடாது, இது இதெல்லாம் வேணான்னு உடம்பே சொல்லும். சாத்துக்குட்டி தோலை போட்டு குடிச்சு பாருங்கள், மனமாக இருக்கும், குடிக்க சொல்லும், மைல்டாக இருக்கும். அது கூட ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா குடிக்க முடியாது. லெமன் தோலை போட்டு பாருங்கள், கொய்யா இலை, மா இலை, அரசம் இலை, அத்தி இலை, இது எல்லாத்தையும் போட்டு குடிங்க. ஒரு நாளைக்கு வேப்பிலையும் ஒரு இனுக்கு போட்டு குடிங்க. மலை வேம்பு இருந்தால் மலை வேம்பு பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை குடிங்க. மைல்டாக கசப்பு உள்ளே போட்டோம், இந்த கசப்பு மைல்டாக உள்ளே போச்சுன்னா நாளைக்கு ஒரு நாளைக்கு நிலவேம்பு கசாயம் குடிக்கிற வேலையே இல்லை உங்களுக்கு. இன்றைக்கி குடியாது விட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ml வெறும் கசாயத்தை குடிக்க சொல்லுவோம் உடம்பு கேட்கும். இதை வந்து நீங்கள் வந்து புரிந்து இதை வந்து நீங்கள் வந்து கடைபிடிங்கள். அப்போது அந்த நெகட்டிவ் தண்ணி வந்து பாசிட்டிவாக தண்ணியாக மாற்றுறது தான் மூலிகை குடிநீர். சரி, தண்ணி வந்து கடவுள் எதுக்கு பூமிக்குள்ளே ஓட விட்டுக்கிறார், இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கு. 6 அறிவு உள்ள மனிதர்கள், நம்ம தண்ணி பாத்ரூமில் குளிக்கிறோம், குளிச்சுட்டு அந்த தண்ணி வேஸ்டேஜ்னு நம்ம என்ன பண்ணுறோம், பூமியில் வந்து ஒரு பள்ளம் எடுத்து ஒரு ட்ரைனேஜாக கட்டுறோம், இல்லை ஒரு சின்ன தொட்டி மாதிரி பள்ளம் எடுத்து அந்த வந்து அதில் வந்து விட்டுடுறோம், இல்லை மண்ணிலையும் விட்டுடுறோம். எதுக்காக அப்படின்னா அந்த தண்ணி நமக்கு வந்து உதவாது, வேஸ்டேஜான தண்ணி அப்படின்னு நம்ம வந்து ஒதுக்கிறோம். கடவுளுடைய அறிவுக்கு 100 அடியில் தண்ணி ஓட விட்டுக்கிறாரு, அவர் சொல்கிறார் எனக்கு வேஸ்டேஜ் தண்ணி பாது. அதை போய் நீங்களாம் படிச்சுட்டீங்க, இந்த போர் போடுற மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்க, அந்த தண்ணியை போட்டு போர் போட்டு எடுத்துகிட்டு அது வேறு தண்ணி கழிச்சுன்னா எதிர் விட்டு பக்கத்து விட்டுக்காரனா ஸ்வீட்டு வாங்கி கொடுக்குறீங்க, அது வேஸ்டேஜான தண்ணி, அதுக்கு போய் ஸ்வீட்டு வாங்கி கொடுக்குறீங்களே, இது என்ன அறிவு வளர்ச்சி? இதுதான் இறைநிலை ஏன் அறிவை தெளிவுபடுத்துது. வேஸ்டேஜ் தண்ணிக்கு ஸ்வீட்டு வாங்கி கொடுத்த இனம் ஒரே இனம் மனித இனம் தான். வேற மாடு மாடுலாம் இது எதுனா கொடுத்துக்குதா, ஏதாவது சத்தான தண்ணி குடிச்சுட்டு ஆரோக்கியமாக வாழுது. இதை நீங்கள் வந்து புரிஞ்சுங்க. சரி, இந்த பூமிக்குள்ளே ஓடுற தண்ணி எங்கே தான் ஓடுதுன்னா அது ஒரு ஆராய்ச்சி பண்ணிங்களா? சத்துள்ள சத்துக்கள் அனைத்தும் மேலே இருக்கும், வேஸ்டேஜ் எல்லாம் கீழே இறங்கும். வேஸ்டேஜை தண்ணி அப்படியே பூமிக்குள்ளே ஓட விட்டு எதுவுமே கடலில் கலந்து சத்து இல்லாத தண்ணியை கடலில் கலந்து சத்தாக மாற்றி ஆவி அமைச்சு மழைகளாக்கி கொண்டு வரார் பூமிக்கு. மழை தண்ணியில் நீங்கள் எந்த மூலிகையும் போடக்கூடாது, ஏரி தண்ணி குளத்து தண்ணியில் எந்த மூலிகையும் போடக்கூடாது, ஏன்னா அதனுடைய pH வேல்யூ கரெக்டாகுது. போர் தண்ணி மட்டும்தான் pH வேல்யூ குறையுது. இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. போர் தண்ணிக்கு அதே மாதிரி கிணத்து தண்ணியும் pH வேல்யூ கம்மியாக தான் இருக்கும், கிணத்து தண்ணிக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம்.
கணத்து தண்ணி வந்து அந்த அளவுக்கு அது. ஆனால் பூமிக்கு மேலே இருக்கிற தண்ணி எல்லாமே பவராக இருக்கும். இதை புரிஞ்சு மூலிகை குடிநீராக நீங்கள் வந்து மாற்றுங்க. ஒரு நன்னாரி வேறு சின்ன ஒரு கட்டாவில் பெருசு போடுங்க, ஒரு 5 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுங்க குடிக்கிறதுக்கு. நாட்டு மருந்து கடைக்கு போங்க, எல்லாமே ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்க, வெட்டி வேறு வாங்கினுங்க. இவ்வளோ பெரிய சைஸ் சின்னதாக நாளாக மடிச்சு அதிலே ஒரு கயிறை போட்டு எடுத்து கட்டி தண்ணியில் போட்டுருங்க. நான் தண்ணியோட தன்மை அது மாற்றணும். தங்கிட்ட ஒரு அறிவை கொடுத்துக்கினே இருக்கும், ரெண்டு இதனுடைய அறிவும் கொடுக்கும். இப்போ இதோ நிகழ்ச்சிக்கு வந்துக்கிறீங்க, என் அறிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் கொடுத்ததும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் அறிவை நீங்கள் சேகரிச்சிடுறீங்க, வாங்கிடுறீங்க, நானும் கொடுக்குறேன், நீங்களும் வாங்குறீங்க. இதே தான் அதுவும் செய்யுது. வெட்டி வேற போட்டதை தங்கிட்ட இருக்கிற அறிவை கொடுக்குது, கொடுத்ததும் தண்ணி என்ன பண்ணுது, கொடுத்த அறிவை வாங்கிக்குது. சீரகம் போட்டு ஒரு நாளைக்கு குடிங்க, ஒரு வெந்தியம் போட்டு குடிங்க. வெந்தியம் போடும்போது கொஞ்சம் கசப்புத்தன்மை கட்டம் கம்மியாக போட்டு குடிங்க. ஓமம் போட்டு கொஞ்சம் குடிங்க. ஓமம் போட்டு குடிச்சு பாருங்கள், உடம்புல இருக்கிற அத்தனை கெட்ட காற்றும் வெளியே போகும். கெட்ட காற்றே இருக்காது உடம்புல. இன்றைக்கி 9 ஐட்டம் போட்டு தண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். 9 ஐட்டத்தில் முக்கியமாக ஓமத்தையும் கலந்துருக்கேன். காசு கொடுத்தே வாங்க சொல்ல, எல்லாமே வந்து உங்கள் வீட்டை சுத்திரத்தை பயன்பட்டுட்டு ஒரு சிலது சித்திரத்தை ஒரு கட்டை போடுங்க. அதிமதுரம் போட்டு ஒரு நாளைக்கு குடிங்க. நாட்டு மந்தையான ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குங்க. அந்த 50 ரூபாய் வாங்குறது 6 மாதத்துக்கு வரும் உங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து இந்த மூலிகை குடிநீரை வந்து பயன்படுத்துங்க. அடுத்து வந்து மேட் இட்லி. இறைவனுடைய படைப்பு, இயற்கை சத்துக்களை உடலுக்கு எப்படி சத்தாக மாற்றலான்றது அது வந்து அதுதான் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தேன். ஐயா வந்து அமைதி ஆரோக்கிய புக்கில் எழுதியிருக்காரு. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மேட் இட்லி மகேந்திரன் அவரும் பேசியிருப்பார். அவர் சுருக்கமாக பேசுகிறார், நான் கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன். அது வந்து இப்போது உடலில் பல நோய்கள் வந்தது எனக்கு, பல நோய்கள் வந்து. அப்போ வந்து மருத்துவத்தை பற்றிலாம் வந்து அதிகம் தெரியாது. உடலில் நோய்கள் வந்த பிறகு தான் மனவள கலைமன்றத்தில் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அந்த மெடிடேஷன் உடல் பயிற்சியெல்லாம் கற்றுக்கணும். ஆனால் 100% குணமாச்சான்னா இல்லை, 50% குணமாச்சு, 50% குணமாகலாம். மீதி 50% குணப்படுத்துறதுக்காக தான் அனாட்டமிக் தெரப்பி செவி வழி தொழில் சிகிச்சை ஏலர் பாஸ்கரையாவை நான் வந்து கண்டேன். அவர் வந்த பிறகு தான் அந்த தரமான ஜீரணன்ற ஒரு கல்வியை, உடலுக்கு அறிவு இருக்குது, உடல் அறிவை அவர் வந்து விளக்கினார். அவர் சொன்ன பிரகாரம் கடைபிடித்த பிறகு தாங்க எனக்கு அந்த எனர்ஜி ஆரோக்கியம் கிடைச்சிது. தரமான ஜீரணத்துக்கு உடம்புக்கு அறிவு இருக்குது. அதனால்தான் என்னுடைய பாடல்லே கொண்டு வருவேன், ஐயாக்காக பண்ண பாடல், உடலுக்குள்ள வருகின்ற நோய்களையே மருத்துவத்தில் மாத்திரையால் குணமடையாது. உடலுக்குள்ள வருகின்ற நோய்களையே குணப்படுத்தும் அறிவு உடலுக்கே உண்டு. உடலின் மீது நம்பிக்கையை வைத்தேன், உடலின் அறிவை பயன்படுத்தி நோய் அனைத்தும் குணமடைந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க 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 வையகம். ஐயாவிடம் அறிந்தகலை மக்களிடம் பரவவிட வேண்டும், ஐயாவிடம் அறிந்தகலை மக்களிடம் பரவவிட வேண்டும், இறையருளே துணையாக வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க 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 வையகம். அவருக்காக பண்ண பாடல் இது. சென்ட்ரலில் ஒரு 2 லைன் மட்டும் எடுத்து பாடுறேன். இந்த அறிவை அவர் தான் போதித்தார். அதுக்கு முன்னதான் நானே என்ன பண்ணேன், ஆங்கில மருத்துவம் என்பது டாக்டர்லாம் தெய்வத்துக்கு சமமாக நான் மதித்தவன். இவர் வந்து தான் அது டோட்டல் தவறுன்ற ஒரு அறிவை போதித்தவர் பாஸ்கரையா தான். அவர் வண்டி அன்றைக்கி அந்த அறிவை கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த அறிவு தெளிஞ்சிருக்காது. அவ்வளோ அற்புதமான அறிவை கொடுத்தவர் பாஸ்கரையா. அவர் சொன்னவர் தான் அந்த தரமான ஜீரணம். மீதி அங்கே கூட விளக்குனாங்க, எனக்கு கிடைச்சவங்க சரியாக விளக்கலை, இல்லைன்னா நான் ஆரோக்கியத்தில் வந்துருக்கணுமே. இந்த உடம்புக்கே அறிவு இருக்கு, அதுவே குணப்படுத்தும். இந்த உணவெல்லாம் இப்படி தான் சாப்பிட்ணும், காலெலாம் தொங்க விட்ணும், சாப்பிடக்கூடாது, டிவி பார்க்காம சாப்பிட்ணுன்றது வேறு யாரும் போதிக்கலையே. இவர் தானே தெளிவாக போதித்தார். என்னுடைய உமிழ்நீர் சுரக்கணும்னு தெளிவாக போதித்தார், வேறு யாரும் போதிக்கலை. இவர்கிட்ட வந்த பிறகு தான் அந்த 100% ஆரோக்கியத்தை. அதுக்கு மேலே என்ன ஆனால் இந்த ஆரோக்கியத்திலேயே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் என்ன மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுதோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து ஆராய்ச்சியில் செஞ்சேன். அப்போ தான் வந்து என்ன அப்படின்னா வாழை இலையை வச்சு ஆராய்ச்சி செஞ்சேன்.
நம்ம முன்னோர்கள்லாம் வாழை இலையில் சாப்பிட்டாங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக வாழ்வாங்களேன்னு அடிக்கடி வாழை இலையில் வாழை இலை வாங்கிட்டு வந்து சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவோம். அப்போது வந்து பக்தி மார்க்கத்தில் இருந்தால் இப்போ ஞான மார்க்கத்தில் இருக்கேன். அப்போ சாப்பிடும்போது பார்த்தோம்னா சாதம் சுட சுட வச்சு போட்டுட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவோம். சாப்பிடும்போது பார்த்தோம்னா ஒரு 10% தான் அதில் வந்து கருத்து இருக்கும். இப்போ வாழை இலையில் பச்சையம்ன்ற ஒரு சத்து இருக்குது. அந்த சத்து உடலுக்கு ரொம்ப தேவை. அந்த பச்சையம்ன்ற சத்து தான் சூரிய ஒளியை ஜீரணம் செய்கிறது. அப்போ சூரிய ஒளி ஜீரணம் செய்தனா எந்த அளவுக்கு வல்லமை படைத்தது, எந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தது, அது இந்த உடலுக்கு தேவை. அப்போ வச்சு இப்படி சாப்பிடும்போது பார்த்தோம்னா 100% பச்சை நிறம் வந்து வாழை இலையில் இருக்குது. 10% தான் கருதிசி, 90% அப்படியே வெளியே போட்டேன். மாடு வாழ்க வளமுடன் வாழ்த்து, நீ நல்லா உண்டாப்பா, நீ நோயோடவே இரு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு முழுமையாக எல்லா இலையும் சாப்பிட்டு போதும். அது வாழ்த்துட்டு போகுது, இப்படியே இரு, இதுலேருந்து மாறிடாது அப்படின்னு. ஏன்னா சத்துப்புள்ள குப்பையில் போடுச்சு. அப்புறம் அடுத்து ஆராய்ச்சி பண்ணேன், என்னடா இது ஒரு 10% தானே நமக்கு வந்து கிடைச்சிது, மீதி ஃபுல்லாக இலை கருக்கவே இல்லையே, இதை என்ன பண்ணலாம் அப்படின் போது அடுத்த ஸ்டெப்பு ஆராய்ச்சி போகும்போது ஒரு வாழை இலையை வாங்கி ரெண்டாக கட் பண்ணிட்டேன். சாதம் வெடித்ததும் பெரிய ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு இந்த ஒரு இலையை ரெண்டாக கட் பண்ணிட்டு பாதி இலையை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே சாதம் வந்து வெடித்து தான் அதில் சுட சுட கொட்டி இன்னொரு இலையை மேலே வச்சு அந்த பாதி இருந்தது மிச்சம் அதை எடுத்து மேலே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு டம் கட்டிட்டேன். டம் கட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா மேலேயும் கருத்து இருக்குது, கீழவும் கருத்து இருக்குது, சைடில் இருக்கிறதும் கருத்து இருக்குது. அப்போ எடுத்து பார்த்தோம்னா அப்படியே தண்ணி சலசலசலசலன்னா அதில் வந்து அந்த இலை கருத்து தண்ணியை வந்து சாதத்தில் ஓடும். அதை சாப்பிடும்போது எனர்ஜி கிடைச்சிதுங்க, இயற்கை சக்தி எனர்ஜி ஆரோக்கியம் கிடைச்சிதுங்க. அப்பவும் பார்த்தா 80% கருத்து இருக்குது, 20% வெளியே கொஞ்சம் கொஞ்சம் நிற்கிது. பச்சை கலரில் இப்படி கொஞ்சம் இலை நிற்கிது, அப்படி கொஞ்சம் நிற்கிது. அப்புறம் யோசனை பண்ணேன், அந்த இலையுமே வெளியே போட்டதும் மாடு முறைக்குது. என்னடா சத்து புல்லாக பிரிச்சு எடுத்துக்கணும், சக்கையத்துக்கு வந்து போடுறையே, சி மனுஷனா நீ. மாடு திட்டுதுங்க, மாடு பேசும், அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. மனுஷங்கிட்டையே பேசி நிற்காதீங்க, மனுஷங்கிட்டே பேசுதா மற்ற ஜீவராசி பேசுறது தெரியாது உங்களுக்கு. நான் எங்கெல்லாம் பேசிங்கிறேன் பாருங்க, மாடு கூர்ந்து கவனிப்பேன், ஒன்று மூந்து பார்த்துட்டு சி சாப்பிடாது போடும், அப்போனா நம்மளை திட்டுதுன்னு அர்த்தம். அது சத்தே இல்லை, வெறும் சக்கை தாங்குது அப்படின்னு. சரி, அதுக்கு மேலே அந்த 20% வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அடுத்த ஆராய்ச்சிக்கு போகும்போது தான் வீட்டில் வந்து இட்லிக்கு போட்டிருந்தாங்க, அதே மாதிரி ஒரு வாழை இலை இருந்தது. அந்த வாழை இலை எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண முழு இலையை போட்டு சாப்பிட்டேன். அடுத்த ரெண்டாவது அந்த இலையை ரெண்டாக கட் பண்ணி பாதி உள்ளே வச்சுட்டு சாத்து கொட்டு பாதி முடினேன். அப்பவும் ஒரு இலை தான். அடுத்து 3வது ஆராய்ச்சியில் ஒரு இலையை எடுத்து 4 கட் பண்ணுறேன். அடுத்த ஸ்டேஜ் 4 கட் பண்ணிவிட்டு இட்லி குண்டானை எடுத்து உள்ளே வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு உள்ளகிற தட்டு ஃபஸ்ட்டு தட்டு உள்ளே வைக்கிற பாருங்க, அந்த தட்டுக்குள்ளே இந்த வாழை இலையை எடுத்து 4 இலையை உள்ளே அடிக்கிட்டேன். ஏன்னா இலை பெருசாகுது, கட் பண்ணால் தான் உள்ளே வைக்க முடியும். துண்டு துண்டாக கட் பண்ணிட்டு ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுட்டேன். அதில் மாவே ஊற்றலை உள் தட்டில், அதுக்கு மேலே இருக்கிற தட்டில் மாவு ஊற்றிட்டோம், அதுக்கு மேலே இருக்கிற தட்டில் மாவு ஊற்றிட்டோம், அதுக்கு மேலே இருக்கிறதுல மாவு ஊற்றிட்டோம். சரி, அதுக்கு மேலே அடுப்பு பற்ற வச்சுட்டு பற்ற வச்சோம்னா முதல் தண்ணி சூடியேறி இலை வேவும், இலை வெந்து அதுக்கு மேலே அந்த வேக்காடு மேலே இட்லி வந்து அதில் வேவுங்க. 2 முறை 3 முறை இட்லி சுட்டுட்டு எடுத்து இலையை பார்த்தா 100% கருத்துக்குதுங்க. 100% அந்த பச்சையம்ன்ற சத்து இட்லிக்குள்ளே போச்சு. அந்த உணவு சாப்பிட்டா நல்ல எனர்ஜி. அதுக்கு மேலே எதுனா மாட்டுக்கு வெளியே போட்டேங்க, அச்சி இதோட வீட்டு பக்கமே வரமாட்டான்னு அன்றைக்கி சொல்லிட்டு போனது. என் வீட்டு பக்கம் மாடே வர்றது கிடையாது, இப்படியாடா சத்து உறிஞ்சு வெளியேட்டு வந்து வரும் சக்கையை போடுறது. நீ பயங்கர அறிவாளிடா, நீங்களும் அது மாதிரி அறிவாளி ஆகணுங்க. மாடு திட்டுதேன்னு பார்க்காது, மாடுக்கு ஏகப்பட்ட நிலங்குது மேயத்துக்கு, அதுதான் நீங்கள் போடவே வீட்டு பக்கம் வந்துங்குது. அது கடவுள் அதுக்கு நிறைய நிலங்களை வச்சுருக்காரு, பில்லுகள் இருக்குது, காடுகள் இருக்குது, மேற்கு அங்கே போய் மேய்ட்டோம். அது குத்துட்டு நீங்கள் நோயோடு இருக்காதிங்க, முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த உணவை கொடுத்து பிள்ளைகளை உடல் நலமோடு வாழ வைங்க. இது வாழை இலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாழ்நாள் முழுதும் வாழை இலையே சாப்பிட்றாதீங்க. அடுத்து என்ன பண்ண, பூ அரசம் எத்தனை வந்தேன். பேர் எப்படி வச்சுக்கிறாங்க, பூ அரசம். அரசம் முழுக்க முழுக்க மனிதருடைய கிட்னிக்காக படைக்கப்பட்ட மூலிகை அது. அடுத்து பூ அரசம் எத்தனை வந்து ஒரு 10 இலையை அப்படியே உள்ளே அடிக்கிட்டு இட்லி சுட்டு சாப்பிட்டேன். அடுத்து அத்தி இலை, மா இலை, அரசம் இலை, கொய்யா இலை, இது மாதிரி எல்லா இலைகளையும் ட்ரையல் பார்த்தேன், எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். இது பல பேருக்கு நான் வந்து பாஸ்கரையா கொடுத்த முன்னாடி பல பேருக்கு நான் வந்து இதை வந்து கொடுத்து செய்ய சொன்னேன். எல்லாரும் பல பேர் செஞ்சு சாப்பிட்ருந்தாங்க. நான் ஆராய்ச்சியில் இருக்க இன்னும் முழுமையடையில் அதில் வந்து. அப்போ அதில் ஒரு அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க,
தம்பி இந்த வாழை இலையை வச்சு சுட்டு சாப்பிட்றோம் தம்பி, நீ சொன்ன மாதிரி இப்போ இலை வந்து கருத்துடுச்சு, நான் கூட பார்த்தேன். ஆனால் இட்லி சாப்பிடும்போது அந்த வாழை இலை வாசனையே அதில் வரல தம்பி, இந்த சத்து இட்லிக்குள்ளே ஏறுதா ஃபுல்லாக ஆவியாகி மேலே போயிட்டான்னு ஒரு டவுட் அந்த அம்மா கேள்வி கேட்டாங்க. இது மாதிரி கேள்வி நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நீங்கள் கூட நிறைய கேளுங்க, அப்போ தான் எங்களுக்கும் ஞானம் பிறக்கும். கேள்வி கேட்கும்போது அந்த அம்மா கேட்ட கேள்வி தான், இல்லை எனக்கு கூட அந்த சிந்தனை இல்லை. எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வேறு நிகழ்ச்சிக்கெல்லாம் கூட நீங்கள் போனீங்கன்னா கேள்வி பதில்னு ஒரு டைம் வைப்பாங்க, அந்த டைம் ஒரு ரெண்டு கேள்வி கேளுங்க, நிகழ்ச்சி முடிஞ்சு எழுந்து நீட்டாக வீட்டு போயிடுது, உங்களுடைய டவுட்டுக்கு வந்து அங்கே தான் பதில் கிடைக்கும். அப்போது அந்த பாட்டி அம்மா கேட்டாங்க, என்னென்னு இந்த சத்து அதில் ஏறுதா இல்லையான்னு தெரியல. அந்த அம்மா கேட்டதான் அடுத்த ஆராய்ச்சி போகுது. அடுத்து வீட்டில் வந்து இட்லிக்கு போடும்போது அடுத்த முறை செய்யும்போது வேப்பலை ஒரு கொத்து உடச்சி உள்ளே வச்சேன், வாழை இலையை வச்ச மாதிரி வச்சுட்டு தட்டு ஃபுல்லாக இட்லி ஊற்றணும். சுட்டு முடிச்சது சரியான கசப்பு, இட்லி ஃபுல்லாக வீணாக போயிடுச்சு. சரின்னு நான் பண்ணேன். அந்த அம்மாக்கிட்ட அடுத்து சொன்ன பாட்டியம்மாட்ட ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் வந்து அடுத்த முறை வந்து இட்லிக்கு போடும்போது வேப்பலை ஒரு கொத்து வச்சு சுட்டு பாருமா அப்படின்னு. ஆனால் உண்மையை சொல்லலை. சரி என்ன தான் பதில் வந்து பார்ப்போம், ஆராய்ச்சி பண்ணுங்க. எனக்கு கசப்பு அடிச்சிடுச்சு, சாடுவங்கள மொத்தம் எடுத்து கூட்டிட்டேன். அந்த அம்மா கொஞ்சம் அந்த அம்மா நான் கொஞ்சம் செலவு பண்ணுறாள் ஆராய்ச்சிக்காக, அந்த அம்மா கொஞ்சம் ரொம்ப சிக்கனம், மாவெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இட்லி கூடான்னு எடுத்து வச்சு தண்ணி ஊற்றிட்டு வேப்பலி ஒரு கொத்த உடச்சி உள்ளே வச்சுட்டு நல்லா நாலு தட்டுக்குது போல் ஃபுல்லாக இட்லி ஊற்றி சுட்டுட்டு சாப்பிட்டா பயங்கரமான கசப்பான். ஐயோயோ இட்லி ஃபுல்லாக வீணாக போச்சு, ஒரே புலம்புல அந்த அம்மா. அது ஒரு தட்டு வச்சு ட்ரையல் பார்க்கக்கூடாதா, எல்லாத்தையும் சுட்டு மாவே இல்லைப்பா தம்பி, தம்பி ஒத்துக்கிறேன் தம்பி நீ சொல்கிறது. எப்போ கசப்பு சத்து இட்லிக்குள்ளே ஏறுதோ அப்போ மற்ற சத்தும் ஏறுது. மற்ற சத்து வந்து தோற்பு சத்தாக இருக்கிறதால அந்த வெகுட்டும் தன்மை காட்டலை. வேப்பில் கசப்பு தன்மை அதிகமாக இருக்குது காட்டுச்சு. நான் ஒத்துக்கிறேன் தம்பி சத்து கண்டிப்பாக ஏறுதுன்னு. இவ்வளவும் ஆராய்ச்சி முடிஞ்ச பிறகு இந்த ஆராய்ச்சியோடு அந்த வேப்பிலை ஆராய்ச்சியோடு சேர்த்து பாஸ்கரையாட்ட சொல்லி கொடுத்தங்க. அவருக்கு முடிந்த அளவுக்கு அவரும் ஆராய்ச்சி பண்ணி தான் அப்புறம் தான் அமைதி ஆரோக்கியத்தில் எழுதினார், இதை வந்து பேசினாருங்க. இது மாதிரி நீங்கள் வந்து இறைவனுடைய படைப்பு இயற்கை வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு தூண்டுகோல் அறிவு தான் நான் கொடுக்குறேன். என்னை விட நீங்கள் இன்னும் அற்புதமாக நீங்கள் போகலாம், இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள். எல்லா சத்தியுமே நான் வந்து மேக்ஸிமம் பயன்படுத்தினேன். கறிவேப்பிலை உருவி செஞ்சுட்டு கறிவேப்பிலை குச்சி தூக்கி வெளியே போட்டுருவாங்க, அந்த குச்சி கூட போட மாட்டேன், அந்த குச்சி வச்சு இட்லி சுட்டு பார்ப்பேன் எப்படிக்குதுன்னு, டேஸ்ட் எப்படி எப்படி பார்க்குறேன் பாருங்கள். மூலிகை சத்து எதுவுமே குப்பையில் போட மாட்டேன் தான் சொன்ன, மாடே வீட்டு பக்கம் வராது. நான் மாட்டுக்கும் எங்களுக்கும் தொடர்பே கிடையாது, பக்கத்து வீட்டுக்கு போவோம், அந்த வீட்டுக்கு போவோம், இந்த வீட்டுக்கு போவோம், சென்டர் வராது. அப்படி வாழ்ந்துங்கிறேன். அந்த அளவுக்கு சத்து இந்த உடலுக்கு கொடுக்கவே தாங்க என்னை உடல் நலமோடு வாழ வச்சுருக்குது. அதனால் உங்களுக்கு எதுலாம் வேஸ்டேஜ் ஆகிற மாதிரி இருக்குதோ அதை சத்தாக பயன்படுத்த முடியுமா பாருங்கள். இப்போ கீரை குழம்பு வைக்கிறீங்க, மந்தக்காளிக்கு வாங்கிட்டு வரீங்க, எல்லாம் இலைகள்றீங்க, இந்த தண்டுலாம் தூக்கி வெளியே போட்டிங்களே, என் தண்டுலாம் கொஞ்சம் பொடியை வெட்டி போட்டு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம்பிள் கொஞ்சம் மிளகுத்தூளும் ரெண்டு பூண்டு உப்பும் போட்டு கொதிக்கு வச்சு ஒரு சூப்பாக சாப்பிடுங்க. வருஷம் முழுதும் டீ காஃபியே குடிச்சிங்கிறீங்க, இது ஒன்று சாப்பிடுங்க, அன்றைக்கி தானே சாப்பிடுங்க, குடிச்சு பாருங்கள் எவ்வளோ எனர்ஜிக்குதுன்னு பாருங்கள். அதில் இது மாதிரிலாம் கூட நான் ட்ரையல் பார்த்தேன், எது ஒன்றும் வேஸ்டேஜ் போடல, நான் கேழத்துமே போடல, எல்லாத்தையுமே சத்துக்களை பயன்படுத்தினேன். அது மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு என்ன மாதிரி முடியுது, வாழை இலை சொன்ன வாழை இலை மட்டுமே பார்க்காதீங்க, இன்னும் நிறைய இலைகள் அடுத்து வந்து மீதி மூலிகை இட்லியாக வேற பயன்படுத்தினேன். தூதுவாலையை கொண்டு வந்து அரைச்சி எசன்ஸ் இறக்கி வெறும் இட்லி ஊற்றுறோம், வெள்ளையாகுது. என் வீட்டில் இட்லி பார்த்தீங்கன்னா எப்பவுமே கலராக தான் இருக்கும். தூதுவாலையை கொஞ்சம் எசன்ஸ் அதில் ஊற்றி சுட்டு அதில் சாப்பிடும், நோய் எதிர்ப்பு சக்தி, தாது விருத்தி. வள்ளலார் சொல்கிறல ஒரு மூலிகை, அந்த மூலிகை அஞ்சு மூலிகை சொல்கிறாரு, அதில் தூதுவாலை ஒன்று. அடுத்து முசுமுசுக்கு வாங்கினு வந்து தோசையாக சுட்டு சாப்பிடுங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு முசுமுசுக்கு போட்டுங்க, வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, தேடுங்க முதல்ல. உடம்பு வலிக்குது, இது வலிக்குது, அது வலிக்குது, கை கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி இவங்களுக்கு பண்ணு அவங்களுக்கு பண்ணு, எதையும் பண்ண தேவையில்லைங்க. உங்களை சுற்றி கேட்ட முதல்ல நீங்கள் பயன்படுத்துங்க, கடவுள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து வச்சுக்கிறாரு. முசுமுசுக்கு ஒரு அஞ்சாலே கிள்ளி மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த சாறு எடுத்து வெறும் இட்லி வெள்ளையாக ஊற்றுறீங்க, தோசை வெள்ளையாக ஊற்றுறீங்க, அதில் கொஞ்சம் இந்த எசன்ஸை ஊற்றி கொஞ்சம் சாப்பிடுங்க.
பெரிய பெரிய ஹோட்டலில் இதை தான் விற்றுங்கிறாங்க, ரொம்ப காஸ்ட்லியாக விற்றுங்கிறாங்க அவங்க. நான் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லிங்கிறேன், உங்கள் வீட்லேயே சாப்பிட்டீங்கன்னா ஒரு தோசை 3 ரூபா 4 ரூபா, அங்கே போனீங்கன்னா 60 ரூபா அந்த தோசை. நான் சொல்கிற சப்ஜெக்ட் தான் அவங்களும் வச்சுங்கிறாங்க. இது மாதிரி மூலிகை தோசையாகவும் வந்து நீங்கள் வந்து வெறும் இட்லி தோசை சாப்பிடாதீங்க, வெள்ளையாக இருக்கக்கூடாது, கலராக மாற்றுங்க. என் வீட்டில் ஆராய்ச்சியாக என்னென்னா 2 கிலோ அரிசி, சிறுதானியங்கள் எல்லாமே ஒரு 50 கிராம் 50 கிராம் இப்படி கலந்து இட்லியை பார்த்தோம்னா ப்ரௌன் கலர் தான் காட்டும் எப்பொழுதுமே, ருசி கம்மியாக இருக்கும் அது ஒத்துக்கிறேன் நான், ஆனால் சத்து நல்லாயிருக்கும். இதையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன், வெறும் அரிசி குளத்தம்பருப்பு வெந்தயம், இது வந்து ஒரு 6 இட்லி சாப்பிட்டு ரெகுலர் பேட்டர்ன் வேலையை செஞ்சேன். 12 மணிக்கு பசி எடுத்தது, 9 மணிக்கு சாப்பிட்டு இந்த சத்துக்கள் கலந்து சாப்பிட்டு அதே பேட்டர்ன் செய்கிறோம், 1 மணிக்கு தான் பசி எடுக்குது. அப்போ என்ன, புதிய சத்துக்கள் நிறைய உள்ளே போச்சு, உடல் எடுத்துக்கிச்சு எனர்ஜி. நீங்கள் ரெகுலர் சாப்பிட்றதே சாப்பிட்டீங்கன்னா அந்த உடல் ஏற்கனவே உடம்புல சத்து இருக்குது, வேறு புதிய சத்துக்கள் குடிப்பீங்களான்னு உடல் எதிர்பார்க்கும். இதுதான் உடல் அறிவு, இறை அறிவு. அதனால தான் உடல்கிட்ட பேசுங்கன்றது கொஞ்சம் எனர்ஜியை காட்டும். இது மாதிரி வந்து வேக்காட்டு மூலையமாக மூலிகை சத்தை ஏற்றலாம். அடுத்து மாவில் வந்து இட்லி மாவில் தோசை மாவில் வந்து இது மாதிரி கசப்புத்தன்மை இல்லாத மூலிகைகள்லாம் என்னென்ன இருக்கோ அதை அரைச்சி அதில் ஊற்றி சாப்பிடுங்க. கொத்தமல்லி கொஞ்சோண்டு, சும்மா கொஞ்சோண்டு போட்டு மிக்ஸில் அடிச்சு கொஞ்சம் எடுத்து அந்த வெறும் தண்ணி ஊற்றி மாவு கரைக்கிறீங்களே, அதில் அந்த கொத்தமல்லி கரைச்சி தான் தண்ணி ஊற்றி மாவு கரைங்க. புதினா சுட்டு கொடுத்து பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு வந்து இந்த அறிவை தூண்டுறோம் அவ்வளோதான், என்னுடைய அறிவை இறைவன் தூண்டுகிறார், உங்களுடைய அறிவை நான் தூண்டுகிறேன். நல்லா சுவையாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிடுங்க. இது 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 மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. எதுக்காக பிறந்தீங்க? இறைவனுடைய படைப்பு இயற்கை சத்தை உண்ணு உடல் நலமோடு வாழ்வதற்காக தான் நீங்கள் பிறந்தீங்க. அந்த வேலையை செய்யுங்க, அதை விட்டு மீதி வேலைலாம் செஞ்சுங்கிறீங்க. எதை ஒழுங்காக செய்யலாதான் ப்ராப்ளமே. இது மேட் இட்லி அப்படின்னு ஐயாட்ட சொன்ன மூலிகை இட்லி வேணும், என்ன வித்தியாசமாக பேர் இருக்கலான்னு மகேந்திரன் அண்ட் டெய்லர் கண்டுபிடிச்சது இது வந்து மேட் இட்லின்னு ஐயா பேர் வச்சார். இதாங்க மேட் இட்லி, மேட் மூலிகை குடிநீர், மேட் தேநீர். தேநீர்ன்றதும் அதே மாதிரி தான். அதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூலிகை தேநீர் ஐயாவோட நிகழ்ச்சியில் டீ காஃபி சாப்பிடக்கூடாதால ஒரு சிலர் வந்து என்னை கூப்பிடுவாங்க, ஐயா ஐயாவோட டேட் வாங்கியிருக்கேன் வாங்க ஐயா கொஞ்சம் மூலிகை டீ மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னா, அப்போ ஒரு சில மூலிகை தேநீர்லாம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்வோம், பவுடர் கிட்டலாம் கூட எதுவும் போட மாட்டோம், வாங்கி அப்போ வந்து என்ன அப்படின்னா செய்வோம். அதேமாதிரி நீங்கள் இப்போ முதல்ல நாட்டு மருந்து கடைக்கு போய்ட்டு ஒரு 10 ஐட்டம் வாங்க, சித்தரை, தேதி, மதுரம், கருஞ்சீரகம், வால்மிளகு, அரிசி புளி, பரங்கிச்சக்கை, இது மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ஒரு 20 ரூபா 30 ரூபா மொத்தத்தையும் வந்து இடித்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்து போட்டு ஒரு 200 ml 300 ml தண்ணி ஊற்றுங்க, ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 பேர் சாப்பிட்லாம், ஒரு டீஸ்பூன் பவுடர் 3 பேர் சாப்பிட்லாம் நீங்கள் டீ. 300 ml தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க. அந்த 1/4 டம்ளர் ஏன்னா அந்த தண்ணி சுண்டுற வரையில் அது கொதிக்கிட்டோம், அதில் இருக்கிற சத்துக்கள் ஃபுல்லாக வரும். அதுக்கு மேலே அது வந்து நல்லா கொச்ச பிறகு ஒயிட் சர்க்கரை தேவை, தவிர மீதி உருண்டை வெள்ளம், பனை வெள்ளம், நாட்டு சர்க்கரை, பனங்கற்பட்டி எது ஒன்றாலும் போட்டு கொதிக்க வச்சு ஒரு சாப்பிடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி, புதிய சத்துக்கள். வாழ்நாள் முழுதும் நீங்கள் சாப்பிட்றது மல்லிகை கடை, காய்கறி கடை, அதான் ரெகுலர் உடம்புல இருக்குது. தக்காளி சாப்பிட்டிங்கன்னா அது உடம்பு ஏற்றுக்க, அது 50 வருஷக்கணக்கில் சாப்பிட்டுங்கறியா பல வருஷமாக. அரிசி அதுவும் பல வருஷமாகுது, பருப்பு தோரம் பருப்பு அதுவும் பல வருஷமாகுது, உளுத்தம்பருப்பு அதுவும் பல வருஷமாக சாப்பிட்டுங்கிற, அது ஏற்கனவே எல்லாமே உள்ள சத்து. புதிய சத்துக்கள் ஏதாவது கொடுப்பீங்களா? இப்போ இது மாதிரி தேநீர் சாப்பிடும்போது அதில் முழு சத்தை உடல் எடுக்கும். ஏன்னா அதான் தேவை, எதிர்பார்த்துங்கிறது புதிய சத்துக்கள் ஏதாவது கொடுப்பாங்களா. இது மாதிரி ஒரு தேநீரை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. செம்பருத்தி பூ, பல பேர் வீட்டில் செம்பருத்தி நான் போகிறேன், கடவுள் செம்பருத்தியை படைத்தார், என்ன வச்சுக்கிறாரு, செம்பு சத்து வச்சுக்கிறாரு. அதில் பேர் எப்படி வச்சுக்கிறாங்க பாருங்கள் செத்தர்கள், அது மண்ணில் இருக்கிற வெறும் செம்பு சத்து மட்டும்தான் எடுக்கும், தங்கம் வெள்ளி எடுக்கவே எடுக்காது. தங்கத்தை எடுப்பது நாட்டு பொன்னாங்கண்ணி, பொன் சத்து கரெக்டாக, அது பொன் சத்து மட்டும்தான் உரியும், வேறு வெள்ளி சத்து எடுக்கவே எடுக்காது. வெள்ளி சத்தை எடுக்கிறது தான் ஆவாரம் பூ, ஒன்லி வெள்ளி சத்து மட்டும்தான் எடுக்கும் அந்த பேர், மீதி சத்தை எடுக்கவே எடுக்காது. அப்போ இந்த உடலுக்கு தேவையான சத்தை
அந்த இயற்கை வச்சுன்னு இருக்கு. நாட்டு பொன்னாங்கண்ணி நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த இலையெல்லாம் கிள்ளி குழம்பு வச்சிட்டிங்கன்னா அந்த தண்டு தூக்கி வெளியே போடக்கூடாது. அந்த தண்டு பொடியை அரிஞ்சு போட்டு சூப்பாக போடலாம். இல்லை அப்படின்னா அதை கொதிக்க வச்சு அதில் வெள்ளம் போட்டிங்கன்னா தேநீர், உப்பு போட்டிங்கன்னா உப்பும் காரத்தையும் போட்டிங்கன்னா சூப்பு, அதில் வெள்ளத்தை போட்டிங்கன்னா தேநீர். மஞ்சள் கரிசலாங்கண்ணி அவ்வளோ வல்லமை படைத்தது வள்ளலார் சொல்கிறார். யாருன்னா பயன்படுத்துகிறீங்களா? யாருமே பயன்படுத்தலை. நீங்கள் ஒரு ரெகுலர் பேட்டர்ன் காய்கறி கடை மல்லிக்கடை அவ்வளோதான். இந்த காய்கறி கடையில் வர்றதும் மல்லிக்கடையில் வர்றதும் என்னங்கன்னா யூரியா பொட்டாசியம் களைக்கொல்லி பால்டன் எல்லாம் நஞ்சுக்கள் தான், எல்லாம் பாஸ்ட் தயாரிப்பு. இயற்கை விவசாயம் பாஸ்ட் முறையில் தயார் பண்ணுறாங்க அவங்க. இது சாப்பிட்றவர்கள் உடல் உபாதைகள் இருக்குதாங்க செய்யுங்க. இப்போ நாட்டு பொன்னாங்கண்ணி யாருமே பயிர் வைக்கிறதில்லை. நாட்டு பொன்னாங்கண்ணி தேடுங்க, பொன்னாங்கண்ணி இப்போ கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அது எல்லாமே ஹைப்ரிட்டு. உங்கள் வீட்லேயே ஒரு சின்ன வந்து ஒரு 10 பூந்தொட்டியை வாங்கி சும்மா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடுங்க. வல்லாரா நடுங்க, சும்மா நட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, அது வரும். வெய்ய காலத்துக்கு மட்டும் வராது, மீதி மழை காலத்தில் வரும். எப்படியும் 8 கொடுக்கும், 4 கொடுக்காது உங்களுக்கு. மாடித்தோட்டம் வச்சிங்கனாவே, மாடித்தோட்டம் நான் அதிகம் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. சுத்தமாக சாப்பிடாமக்கிறதுக்கு அதையாவது வச்சு கொஞ்சம் சாப்பிடுங்க. ஏன்னா மாடித்தோட்டத்தில் வந்து மண் சத்து அந்தளவுக்கு கிடைக்காது. ஏன்னா பூமி விட்டு கேப் வந்துட்டு மேலே, அந்தளவுக்கு வந்து உயிரோட்டம் வந்து கிடைக்காது. சத்து கம்மியாக தான் இருக்கும், ருசி கம்மியாக இருக்கும். பூமியில் விளையிறதான் ருசி அதிகமாக இருக்கும். இது மாதிரி வந்து மூலிகை தேநீர் வந்து நீங்கள் வந்து புதினா கொத்தமல்லி இதை போட்டு கொதிக்க வச்சு கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க. இதுவரையில் கொதிக்க வச்சு ஒரு வெள்ளம் போட்டு ஒரு தேநீரை குடிங்க. இது மாதிரி உங்களுக்கு வீட்டில் என்ன இருக்குது அதை பயன்படுத்துங்க. சீரகத்தை போடுங்க, சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு குடிங்க. தேநீர் அது ஒரு தேநீர். இது மாதிரி சூப்பும் மூலிகை தேநீரும் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை செய்யுங்க. குழந்தைக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து இது மாதிரி உணவுகளை கொடுத்து வாங்க, அப்போ தான் நல்லா பசி எடுக்கும். மந்தம் தட்டாது, புளியாப்பம் இருக்காது குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஜீரணமாகும். இது மாதிரி வந்து மூலிகை தேநீர் என்ன அப்படின்னா உணவு எப்படி உடலாக மாறுகிறது, மூலிகை குடிநீர், மேட் இட்லி, மூலிகை தேநீர். அதெல்லாம் நாட்டு மருந்து கடைக்கு போங்க, அங்கே போய் ஒரு 100-200 கொடுங்க. ஐயா அந்த உங்களுக்கு தெரிலனா கூட, ஐயா நான் மூலிகை தேநீர் வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன வந்து நல்லா இருக்கணும்னா அவங்க அவங்களே கொடுப்பாங்க. ஒரு 200 வாங்கினாங்க, அது 6 வரும் உங்களுக்கு. இடித்து தூள் பண்ணுங்க, தூள் பண்ணு நீங்களாவே செஞ்சீங்கன்னா பவர் அதிகம். அதை இடித்து தூள் பண்ணும்போதும் நீங்கள் டீ போடும் போதும் எப்போ நான் வந்து மூலிகை சூப்பு எப்போ நான் அடுப்பு பற்ற வச்சாலும் அக்னி பகவானை வணங்கிட்டு தான் நான் அடுப்பு பற்ற வைப்பேன். நீங்கள் யாருமே அக்னி பகவானை வணங்குறதே கிடையாது. ஒரே ஒரு குரூப் மட்டும்தான் இன்றைக்கி செஞ்சுங்கிறது யார் அப்படின்னா சமையல்காரன் மட்டும் செஞ்சு. அவன் சின்ன ஃபங்க்ஷன் செஞ்சால் கூட ஐயா 2 பழம் 1 தேங்காய் 1 கற்பூரம் தட்சணம் முடிஞ்சால் வெயில் இல்லைனா கூட விட்டுரு. என்ன பண்ணுறோம், அக்னி பகவானி நான் சமைக்கிறேன், அனைவரையும் நல்ல ருசியாக செய்ய வேண்டும், அனைவருக்கும் இந்த சத்து உடலுக்கு சத்தாக மாறி உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வைக்க வேண்டும், அந்த அறிவையும் ஆற்றலையும் அந்த அமைதியும் எனக்கு குடு அக்னி பகவானேன்னு அக்னி பகவான்கிட்ட சரணகதியாக வரும். யாராவது நீங்கள் ஒருத்தராவது அடுப்பாத்தவீங்களா, பெண்களை யாருனா வணங்குறீங்களா? என்ன நெகட்டிவ் தாட் தான், ஒரு சலனம். இப்போ இது மாதிரி பண்ணும்போது என்னாவது, நானும் என்னுடைய கணவரும் என்னுடைய குடும்பமும் உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வேண்டும், அந்த அறிவையும் ஆற்றலையும் அமைத்து கொடு அக்னி பகவானே. ஒரு அமைதி வரும். ஏன் இந்த பிரார்த்தனைலாம் கொண்டு வரணும், ஒரு அமைதி வரும். இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பயன்படுத்துங்க. நான் பாருங்கள் கடவுளை பற்றியே பேசுவதில்லை, கடவுளுடைய படைப்பை பற்றியே போதிக்கிறேன். கடவுளே என்ன தெளிவுபத்துறார், கடவுளை ஒரு நேரம் வணங்கினு இந்த நோயோட இருந்தேன், இப்போ கடவுளை வணங்கத்தே விட்டுட்டேன், என்ன பண்ணால் என்னோட படைப்போடு நீ வாழ், உன்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறேன்ட்டார். அது புரிஞ்சு சார் வந்து கடவுளை பற்றியே நான் பேசுறது கிடையாது. கோயிலை கட்டணும்னா சக்கரை வியாதியில் இருக்கிறான், கடவுளை பற்றி பேசணும்னா சக்கரை வியாதியில் இருக்கிறாங்க, மொத்தம் என்கிட்ட வந்து பவுட்ரு வாங்கி சாப்பிட்டுங்கிறாங்க. மொத்த பேர் என்கிட்ட இருக்குது லிஸ்ட்டு. கேட்டேன், நான் கடவுள்கிட்ட கேட்டேன், நம்ப இறைவா உன்னை பற்றியே போதிக்கிறார், 3 கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறாரு, அவன் எதையுமே செய்யலை, அவன் ஆரோக்கியமாகறான், இவருக்கே அந்த நோய், அவன் செய்யறது தப்புன்றதுக்காக தான் நோயை குத்து வச்சுக்கிறான். நான் என்னைக்கு கிழ வந்து பூமியில் சொன்னேன், என்னை வணங்குங்கன்னு என்னைக்கு நான் சொன்னேன், நீங்களாக ஒன்று சேர்ந்து ஏதோ பண்ணிக்கிறீங்க.
அப்போ என்ன தான் பண்ணனா, என்னுடைய படைப்போடு நீ ஒன்றி வாழ்ந்தாள் வாழ்ந்தாயா. சூரியனை படைத்தேன், சூரிய ஒளியில் இருன்னா உங்களை யார் வீட்டுக்குள்ளே போய் உட்கார சொந்தன்ற. சூரிய ஒளி இருந்தால் தானே தரமான ஜீர்ணம் நடக்கும். உங்களுடைய இறைப்பையில் பித்த நீர் சுரக்குது உணவு ஜீர்ணம் செய்யறதுக்காக. அதனுடைய சூரிய ஒளி வந்து எவ்வளோ இருக்குது அதுக்குள்ளே? ஒன்றுமே இல்லை. சூரிய ஒளி மேலே பட்டால் தான் அந்த சத்து இருக்கும், சூடு இருக்கணும் உடம்புல. அவன் கடவுளையே வணங்கலை, ஒரு கொத்தனார் ஏர் ஓட்டுற விவசாயி. அவனுக்கு சக்கரை வேதியும் கிடையாது, பிபியும் கிடையாது. வணங்கானதுன்னா என்னை பற்றி வணங்கவில்லை, அவனை ஆரோக்கியமாக வச்சுக்கிறேன். நீ என்னை பற்றியே காலேந்து சாயந்தரம் பேசுகிற உள்ள உக்காந்து உனக்கு நோயை குத்து வச்சுக்கிறேன் என்னென்ன. அப்போ என்னை வணங்குவது முக்கியம் இல்லை, என்னுடைய படைப்போடு நீ வாழ்ந்த ஐயா. இதாங்க புரிஞ்சிக்கினேன். அண்ணியோட கடவுளை பற்றி பேசுறது விட்டுங்க, நானும் பேசியிருந்தேன் கடவுளை பற்றி. அவருடைய படைப்போடு இப்போ ஒன்றி வாழ்கிறேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் என்னுடைய உடலில் சூரிய ஒளி படணும். உள்ள டெய்லரிங் பண்ண மாட்டேன், ஆவாரம்பூப்பு பறிக்க போகிறேன். அப்போ ஆவாரம்பூ பறிக்க போகிறேன்னா எல்லாரும் 6 மணிக்கு பறிப்பாங்க, நான் 9 to 11 வரையிலும் பறிப்பேன். 3 to 5 வரையிலும் படிப்பேன் சாயந்தரம். அப்படின்னா அந்த ஒரு 4 மணி நேரம் என் உடம்புல சூரிய ஒளி படணும். அப்போ தான் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மஜ்ஜை ஸ்ட்ராங்காக இருக்கும். மஜ்ஜை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதில் சுரக்கிற வித்து தரம் இருக்கும். எப்போ வித்து உங்களுடைய வித்து உயிராற்றல் தரமாக இருக்குதோ நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் சரி வாழ முடியாதுங்க. இதெல்லாம் புரிஞ்சு தான் அப்போ பாருங்கள், கடவுளை பற்றியே நான் பேசத்தில்ல. கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்கிறதே கிடையாது. கடவுளை கும்பிடுங்க, அத்தனை பேரும் நோயோட கிறாங்க. உங்களுடைய விருப்பங்கள், அது கும்பிட்றது கும்பிடாது நீங்கள் பார்த்துக்குங்க. கடவுளுடைய படைப்போடு நீங்கள் வாழுங்கள், இதை நான் போதிக்கிறேன் உங்களுக்கு. நான் இது வந்து நீங்கள் வந்து புரிஞ்சு கடைப்பிடிங்க. அப்போது கடவுளுடைய படைப்பு சத்து தான் இந்த உடலுக்கு தேவை. அந்த சத்தை கொடுங்கள், உங்களை உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வைக்கும். சரி, அடுத்து கால்சியம் மெக்னீஷியம். கால்சியம்னா என்ன, மெக்னீஷியம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? கால்சியம்ன்றது என்னென்னா இங்கிலீஷ் வார்த்தை, மெக்னீஷியம் என்பது இங்கிலீஷ் வார்த்தை. முதல்ல என் குவாலிஃபிகேஷன் சொல்லிடுறேன், 5வது தான் படிச்சிருக்கேன், அதுக்கு மேலே கிடையாது. அதனால தான் விஞ்ஞான கல்வி அறிவே நான் ஏற்றுக்கிறது கிடையாது. கொஞ்சம் தான் ஏற்றுக்கும், இதெல்லாம் நிராகரிப்பு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. என்னுடைய அறிவு மற்ற ஜீவராசிகள் எப்படி வாழ்கிறதோ அதை வச்சு நான் ஆராய்ச்சி செய்வேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் இருந்தாங்க, அவங்களே எப்படி ஆராய்ச்சி செஞ்சாங்க? மற்ற ஜீவராசிகளை வச்சு தான் ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஒரு பறையை கூர்ந்து கவனிக்கிறார், எப்படி அது கூடு கட்டுகிறது? அது கட்டின வீடு தான் இன்னைக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்களாக்குது. ஒரு குதிரையை பார்த்து ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார், பிறந்ததும் எழுந்து நிற்குது, லாஸ்ட்டில் இறக்கும்போது தான் கீழே படுக்குது. அது வரல சென்டரில் படுத்துதே, வாழ்நாள் முழுதும் படுத்ததே கிடையாது. அப்போ அது என்ன மாதிரி பயிற்சி செய்யுது? அப்போ எந்த ஜீவராசியிலேருந்து எடுத்தாங்க? ஆமை முட்டை இட்டுட்டு அது மாதிரி கடலுக்கு போயிடுச்சு, எப்படி கரு உற்பத்தி ஆச்சு? எப்படி அந்த முட்டைக்கு வந்து பிராணசக்தி வந்து செலுத்துது? கண் பார்வை நோக்குவர்ம கலையை தான். கண்ணை முடினு அமைதியாக மொட்டையே கூர்ந்து கவனிச்சுனுங்க, ஆற்றல் பாஸ் ஆகிடும். அப்போ எல்லாமே இவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, மற்ற ஜீவராசிகளை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அதே தாங்க நானும் இப்போ பண்ணிங்கிறேன். அவங்க அந்த சயின்ஸ் அறிவே கிடையாதுங்க. அதனால தான் எது ஒன்றுமே விஞ்ஞான பூர்வமாக ப்ரூவ் பண்ண முடியும்னா, என்கிட்ட விஞ்ஞான பூர்வமாக எதுவும் பேசுகிறாலும் கெட்டே வராதிங்க. நினைவு இறைவன் மீதும் இறைவனுடைய படைப்பு மீதும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ஏற்றுக்கணும். அவங்களுக்கு தான் அதை நான் போதிக்கிறேன். சரி, இப்போ கால்சியம் மெக்னீஷியம்னா என்ன அதை பார்ப்போம். இப்போது முருங்கைக்கீரை சாப்பிட்றோம். முருங்கைக்கீரையில் கால்சியம் சத்து இருக்குன்னு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். முருங்கைக்கீரை சாப்பிட்டமே ஜீரணமாகி சத்துக்கள் பிரிக்கப்பட்டு ரத்தம் மூலயமா போய் செல்களுக்கு போகுது, எலும்புகளுக்கும் போதும். எலும்பில் ஒட்டு தானே ஒட்டலை சறுக்கி கிழவிடுது, திருப்பி போய் ஒட்டுது, திருப்பி சறுக்கி விடுது, திருப்பி போய் ஒட்டுது, திருப்பி சறுக்கி விடுது. எனக்கு புரிந்த அளவுக்கு இந்த கால்சியம் மெக்னீஷியம் விளக்குறேன். கால்சியமும் என்பது சூரியன், மெக்னீஷியம் என்பது சந்திரன். கால்சியம் என்பது ஆண், மெக்னீஷியம் என்பது பெண். சிம்பிள்ங்க. அதே மாதிரி மூலிகையில் ஆண் மூலிகை பெண் மூலிகை இருக்குது, இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே ஆண் பெண் இருக்குது, இதை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்.
சூடு, குளிர்ச்சி. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சூடு என்பது ஆண், குளிர்ச்சி என்பது பெண். அப்போது மூலிகையிலே ஆண் மூலிகை பெண் மூலிகைன்னு ஆமாம் இருக்குது. அது எப்படிங்க ஐயா நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னீங்கன்னா, எந்த உணவு நீங்கள் சாப்பிட்டு உடம்பு சூடாகுதோ அது வந்து சூரிய சக்தி வந்து 80% வச்சுருக்கும், சந்திரன் வந்து 20 தான் வச்சுருக்கும். 80-20 கரெக்டாக கேட்டால் அது கூட எனக்கு தெரியாது. இது இது இதனோட ஆற்றல் எடுத்து வச்சுங்கிறது. அதனால தான் சாப்பிட்டதும் உடம்புல சூடு காட்டுது. ஒரு அரைக்கரை எடுத்துக்கும், அது வந்து சூடு தன்மை உள்ளது. சூரியனோட ஆற்றல் வச்சு மந்தக்காளி இருக்குது, அது குளிர்ச்சி. அது பார்த்தோம்னா சந்திரனோட சத்து வந்து எடுத்து 80% வச்சுக்கணும், 20% சூரிய சக்தி வச்சுக்கணும். இதுதான் மற்ற ஜீவராசிகள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கிறது. நம்ம அங்கே தான் தப்பு பண்ணிக்கிறோம். என்னுடைய ஒரு செய்யாரில் ஒருத்தர் இருக்கார், சித்தவித்யாதி அவர். அவர்கிட்ட வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி மூலிகை பற்றியெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அவர்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு மூலிகை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஐயா, அதில் நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன், அதெல்லாம் உலக மக்களுக்கு நான் கொடுக்கணுங்க ஐயா, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஐயா அப்படின்னு. அவர் வந்து கண்காட்சியெலாம் நடத்துகிறாரு, ஒரு 500 செடி 1000 செடி மூலிகைகள் வச்சு கண்காட்சி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துகிறாரு. அதனால் நான் கூட நிகழ்ச்சிக்கு வரேங்க ஐயா, அடுத்த முறை நிகழ்ச்சி பண்ணும்போது சொல்லுங்கள் ஐயா, எனக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க ஐயா. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், மூலிகைக்கு வந்து எனக்கு ஒருத்தர் வழிகாட்டியாக இருந்தார், அவரை உங்கள்கிட்ட நான் தொடர்பு கொடுத்துறேன், நீ அவரை ஃபாலோ பண்ணிக்கோ, என்னை விட அவருக்கு தெளிவாக இருக்கும், நான் எதனா கூட தப்பாக சொல்லிடுவேன்னார். சரி, உடனே நான் பேனா எடுத்துன பேப்பர் எடுத்துன ரெடியாக, ஐயா ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள் ஐயா அவருடைய முகவரியை கொடுங்க ஐயா, ஃபோன் நம்பர் முகவரியெலாம் கொடுங்க ஐயா. அவர் சொன்னார், என்னுடைய குருநாதர் வந்து வெள்ளாடுன்னார். நானும் ஒரு நிமிஷம் பேஜாராயிட்டேன். நான் வெள்ளாடு பின்னாடி போ, அது எந்தெந்த மூலிகை சாப்பிட்டு என்னென்ன பண்ணுதுன்னு அதை ஆராய்ச்சி செய்யினார். அந்த ஆடு தாங்க அந்த கால்சியம் மெக்னீஷியம் என்ற ஒரு அறிவை எனக்கு புரிய வச்சுது. அதுங்கிட்ட தான் எடுத்தேன் சப்ஜெக்ட். ஒரு ஆடு போது பார்க்குறேன், ஒரு ஆண் மூலிகை சாப்பிடுது, அடுத்து ஒரு பெண் மூலிகை சாப்பிடுது, ஒரு ஆண் மூலிகை சாப்பிடுது, ஒரு பெண் மூலிகை சாப்பிடுது ஆடு. அடுத்து மாடை பார்த்தேன், ஒரு நிலத்தில் ஒரு விவசாயி கட்டி வச்சுக்கிறாரு, பில்லு நிறைய இருக்குது, அதை மேய்ஞ்சிட்டு பில்லுக்கு தான் அந்த மாடு மேயமாடுன்னு சும்மா நிற்கிது. அந்த விவசாயி திட்டுறார், இவ்வளோ பில்லுக்குது மேய்தா பாரு, திமிர் பிடிச்சி கிடக்குதுன்னு. அது மாட்டுக்கு தெரியுது இது ஆண் பில்லு, அவுத்து விட்டால் பக்கத்து தூண்டில் பெண் பில்லு இருக்குது, அதை போய் மேயும். இந்த உடலை இறைவன் ரெண்டாக பிரிச்சிருக்கார், பாதி ஆண் பாதி பெண். அதுதான் சூரியன் சந்திரன். அந்த மாடு அவுத்து விட்ட பிறகு பக்கத்தில் போய் காஞ்சி கிடக்குது, அந்த காஞ்சி போந்த கடிச்சிங்குது. அவர் திட்டுறார், எதனா இருக்குதா போகிற, அது அடிக்க போகிறார் மாட்டை வேறு, பில்லுக்குதுங்க எதுவுமே தான். மாடு சொல்லுது, உனக்கு எதனா அறிவிக்குதா, மாடு பேசுங்க, காஞ்சி போனது நான் தின்றேன்னா என்னை கூர்ந்து கவனிடா இந்த மாடு, அந்த சத்து என் உடம்புக்கு போதும், இந்த சத்து எனக்கு தேவை, நீ தான் ஒரே சத்து சாப்பிட்டுங்கிற அப்படின்னு மாடு புரிய வைக்குது. அந்த விவசாயி நான் புரிய வச்ச பிறகு மாறினார் அப்புறம், ஓஹோ இப்படியா, இது எனக்கு தெரியாதுங்க ஐயா. இது மாதிரி மற்ற ஜீவராசிகளை வச்சு நான் ஆராய்ச்சி செஞ்சுன்னு வரேன். அப்போ தான் அந்த கால்சியம் மெக்னீஷியம் வந்து தெளிவாக நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் இது போய் எலும்பில் ஒட்டுது, ஒட்டாமல் அப்படியே சரிக்கு விழுது, திருப்பி போய் எலும்பில் அப்படி ஒட்டுது சரிக்கு விழுது. உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ ஒரு சந்தேகம் வரும், எப்படி இது இவர் சொல்கிறது உள்ளே ஓட்டுது சரி, இது இவர் எப்படி பார்த்தாரு அப்படின்ற ஒரு கேள்விகள் ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு விதமாக எழும்பும். அதுவும் அந்த படிச்சுட்டாருங்களும் கொஞ்சம் அதிகமாகவே எழும்பும், பதிலே சொல்லி தேக்க முடியாது. இப்போ ஒரு சிமெண்ட்டு பை இருக்குது, சிமெண்ட் இருக்குது, அந்த பையில் கைவிட்டு பாருங்கள், சூடாக இருக்கும். ஒரு கைப்பிடி அள்ளி இந்த செவத்தில் இப்படி தேய்ச்சி பாருங்கள், ஒட்டுதா பாருங்கள், அப்படியே பல 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 பலன்னு கீழே வந்துடும். ஆனால் இந்த செவரு எதெல்லாம் வந்து கட்டப்பட்டதுன்னா சிமெண்ட்டால் கட்டப்பட்டது. நம்ம எலும்பு ஏற்கனவே உள்ளே இருக்குது, எதனால் அந்த எலும்பு கட்டப்பட்டது, எதில் உருவாச்சுன்னா கால்சியம்ன்றதில் உருவாச்சு. அப்போ இந்த கால்சியம் போய் அந்த எலும்பில் ஓட்டும் போது ஏன் அது ஓட்டமாட்டேன், கிழ விழுது. இந்த செவரு வந்து சிமெண்ட்டால் தான் இருக்குது, கட்டப்பட்டதே சிமெண்ட்டால். இந்த சிமெண்ட்டை எடுத்து இப்படி தடவுனா ஏன் அது பிடிக்க மாட்டேன் அப்படின்னா, இந்த சிமெண்ட்டு அதில் பிடிக்கணும் அப்படின்னா சூடு மட்டும் இருந்துட்டால் போதாது, இந்த சிமெண்ட்டு அந்த செவத்தில் இருக்குன்னா கொஞ்சோண்டு குளிர்ச்சி தண்ணியை எடுத்து ஊற்றி குழச்சி தடவிங்கன்னா ஒட்டிக்குங்க ஐயா. இதே தான் நம்ம உடம்புல நடக்குதுங்க ஐயா. ஃபஸ்ட்டு சிமெண்ட்டு செவத்தில் ஓட்டல, கொஞ்சோண்டு குளிர்ச்சி கொடுத்தீங்களா, இப்போ செவத்தில் ஒட்டிச்சு பார்த்தீங்களா,
இதே மாதிரி நம்மளுடைய உடலில் கால்சியம் மட்டும் போகும்போது எலும்பில் ஒட்டாது, மெக்னீஷியம்ன்ற ஒரு குளிர்ச்சி உள்ளே போகும்போது ஒட்டிக்கும். அப்போ கால்சியம் என்பது ஆண், மெக்னீஷியம் என்பது பெண். இது தாவரத்திலையும் இருக்குது, மற்ற ஜீவராசிலையும் இருக்குதுங்க. இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும். அப்போ இதுக்கு வந்து சரிங்க ஐயா, இப்போ இதெல்லாம் நாங்கள் எப்படி தெரிஞ்சு சாப்பிட்றது, எப்படி நாங்கள் புரிஞ்சிக்கிறது அப்படின்னா, சிம்பிளாக நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்க. பகலில் பூ பூக்கிறது அனைத்தும் ஆண் தன்மை உள்ளது, நைட்டில் பூ பூக்கிறது அனைத்தும் பெண் தன்மை உள்ளது, எது சூடாகுதோ அது அனைத்தும் ஆண் தன்மை உள்ளது, எது குளிர்ச்சியாக இருக்கோ எல்லாமே பெண் தன்மை உள்ளது. இது புரிஞ்சுங்க. அடுத்து பழங்கள், காய்கறிகள். இப்போ சொல்கிறோம் பாருங்கள், இதை கேட்ட பிறகு இதுக்கு மேலே நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண பாருங்க, ஒருத்தர் ஒருத்தர் மல்லி கடைக்கு போனாலும் சரி, பழ கடைக்கு போனாலும் ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க. ஓ, ஆண் மூலிகை பெண் மூலிகை இருக்குது, கால்சியம் மெக்னீஷியம் தாவரத்தில் இருக்குது. சரிங்க ஐயா, பழத்தெல்லாம் வந்து ஆண் மூலிகை எப்படி பெண் மூலிகை எப்படி கண்டுபிடிக்கிறது, காய்கறிகளை எப்படி கண்டுபிடிக்க, இப்போ சொல்கிறோம் பாருங்கள், இதுக்கு மேலே எல்லோரும் காய்கறிகளில் போய் தேட போகிறீங்க பாருங்கள். பெண் உறுப்பு போல் எது எது இருக்கோ அது அனைத்தும் பெண் தன்மை சார்ந்தது, ஆண் உறுப்பு போல் எது எது இருக்கோ அது எல்லாமே ஆண் சார்ந்தது. இதிலேயே கலந்து ஒரு எண்ணெய் டீப்பாக கேட்டால் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அது இறை அறிவு. அதுங்கட்டெலாம் நாங்கள் மகானுங்களே 1% 2% தான் போனாங்க, மீதி 99 போக முடியல. இப்போ இது வந்து புரிஞ்சுங்க. இப்போது பனைமரம் இருக்குது, முழுக்க முழுக்க இறைவனுடைய படைப்பு கிட்னிக்காக இருக்கிறது. அந்த பனங்காய் எடுத்து பாருங்க, அது நுங்காக இருக்கும்போது பாருங்க அது வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பனங்காய் வந்து பெண்களுடைய மார்பு மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி உள்ளே நுங்கு எடுத்து சாப்பிடுவாரு, குளிர்ச்சியாக இருக்கும். உடம்பு சூடாச்சுனா நுங்கு சாப்பிடுப்பா, குளிர்ச்சியாகிடணும். முதுகில் இந்த வேக்கூர்லாம் வந்துச்சுன்னா அந்த தண்ணி எடுத்தும் முதுகில் ஊற்றுவாங்க. ஏன் அப்படின்னா, சூடு அதிகமான தான் வேக்குர் கொட்டும், சூரிய ஒளி அதிகமான சித்திரை மாதத்தில் வேக்குர் வரும், அந்த சித்திரை மாதத்தில் தான் கடவுள் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. உங்கள் அது என்ன வடிவத்தில் இருக்குது, அது ஒரு டைப்பில் இருக்குது. இப்போ புரியும் பாருங்கள், தக்காளின்னா என்ன, பெண். அதே அந்த நுங்கு முத்திட்ட பிறகு அதை எடுத்து பூமியில் போட்டு பாருங்கள், அது முளைச்சி வரும், பனங்கிழங்கு பெருசாக இருக்கும், ஆணு மாதிரி இருக்கும். அப்போ அதை சாப்பிட்டு பாருங்கள், சூடை காட்டும், குளிர்ச்சி காட்டாது. ஒரு 10 கிழங்கு சாப்பிட்டு பாருங்கள், பித்தம் அதிகமாகிடும், பித்தம் அதிகமான சூடு அதிகமாகிடுச்சு. அப்போது அது வந்து நுங்காக இருக்கும்போது மெக்னீஷியமாகுது, அது அடுத்த ஸ்டேஜ் மாறும்போது அது கால்சியமாக மாறுது, சூடு. இதான் புரிஞ்சுங்க, இதை வச்சு புரிஞ்சுங்க. தக்காளி என்பது குளிர்ச்சி. எல்லாம் கேள்வி இப்போ நீங்கள் வந்து கேட்பீங்க, இதெல்லாம் காய்கறி, இதுக்கு மேலே காய்கறிகளில் போய் நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்கள். பழங்களில் வந்து ஆண் பழம் எது அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க, செவ்வாழை எப்படி இருக்குது, ஆணை போல் இருக்குது. இதுக்கு மேலே நீங்களே இது வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள், கேரட் எப்படி இருக்குது, ஆணை போல் இருக்குது. சரி, உங்கள் உடம்பில் வந்து எந்த சத்து, ஆண் சத்து கம்மியாக இருந்தது அப்படின்னா, அந்த சுவையை விரும்பி நீங்கள் சாப்பிடுங்க. பெண்ணுக்கு வந்து ஆண் சத்து கம்மியாக இருந்தது அப்படின்னா, ஆண் சத்து எது வந்து அதிகமாக இருக்குதோ அதை விரும்பி அவங்க சாப்பிடுவாங்க. இது மாறுபட்டு வரும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறுபட்டு வரும், எது கம்மியாகுது. எப்பொழுதுமே பெண்ணுக்கு என்ன பண்ணால், சூரிய சக்தி கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும், சந்திரன் சக்தி ஃபுல்லாக இருக்குங்க. ஆணுக்கு பார்த்தோம்னா சூரிய சக்தி ஃபுல்லாக இருக்கும், பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்படி மாறுபட்டு வரும். இந்த உணவுகள் சாப்பிடும்போது இந்த உடலில் சமநிலையாக ஆகிறது. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுங்க. முருங்கைக்காய் பாஸ்கர் பாகிராஜ் சொல்லியிருப்பார், ஃபேமஸ். எப்படி இது முருங்கைக்காய், பால் உணர்வு தூண்டக்கூடியது, கால்சியம் அவ்வளோ லென்த் ஆகுது பாருங்கள். அது வந்து இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து நீங்களே இதுக்கு மேலே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே காய்கறிகளில் போங்க. இது மேலே சப்ஜெக்ட் கேட்டுட்டீங்க, இந்த சப்ஜெக்ட் கேட்டவங்க அத்தனை பேரும் இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்கே பழம் வாங்கினாலும் சரி, கீரை வாங்கினாலும் சரி, காய்கறி வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் நீங்கள் வந்து வெளியே சொல்லிக்க மாட்டீங்க, உங்களுக்குள்ளே ஆராய்ச்சி செய்வீங்க. அந்த அறிவை மட்டும் நான் தூண்டி விடுகிறேன், இறைவன் என் அறிவை தூண்டுகிறார், நான் உங்களுடைய அறிவை தூண்டுகிறேன்.
உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ, என்ன மாதிரி உங்களுக்கு வந்து புரியுதோ, என்ன மாதிரி கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்துங்கள். கால்சியம் மெக்னீஷியம் வந்து ரொம்ப முக்கியமானது. கால்சியம் என்பது ஆண், மெக்னீஷியம் என்பது பெண். அப்போது இந்த எலும்பில் இந்த கால்சியம் வந்து போய் ஓட்டணும் அப்படின்னா மெக்னீஷியம்ன்ற ஒரு குளிர்ச்சியை சாப்பிடணும். அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிலத்துக்கு அப்படியே போவாங்க, அங்கங்கே கீரைகள் இருக்கும், அப்படி இப்படி இப்படியே கிளியும் போவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. கலவாங்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க, கலந்த கீரை, கலப்பு கீரைன்னு சொல்லுவாங்க, கலவைக்கீரைன்னு சொல்லுவாங்க, பல விதம். அது மாவட்ட ரீதியாக மொழி மாற்றங்கள் வரும். ஒரு 10 கீரை 5 கீரை கிள்ளுவாங்க. அதில் பார்த்தோம்னா 5 கீரைனா 7 கீரை ஆண் கீரை இருக்கும், 7 கீரை பெண் கீரை இருக்கும், சமநிலை. அப்போ தாங்க அவங்க அத்தனை பேரும் ஆரோக்கியம் இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரே ஒரு நாள் அரைக்கீரை சாப்பிட்டு ஒரு வாரம் கழிச்சு மந்தக்காளி சாப்பிட்றீங்க, ஒரு சைடு எனர்ஜி, ஒரு சைடு பி. இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சு அந்த கலவாங்கீரை சாப்பிட்றதுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து எடுங்க. இந்த உடல் கேட்டது சத்தான உணவு. இந்த கால்சியம் வந்து எலும்பு ஸ்ட்ராங்கானால் மட்டும்தாங்க இந்த உடலை, இவ்வளோ பெரிய உடலை, நரம்பு, சதைகள், ரத்தம் எல்லாத்தையும் எது தூக்கி பிடிச்சனா அந்த எலும்பு தாங்க தூக்கி பிடிச்சிங்குது. அந்த எலும்புக்கு தேவையான சத்து, கால்சியம், மெக்னீஷியம் புரிஞ்சு கொடுங்க. கலவாங்கிற குழம்பு சாப்பிடுங்க. எதுவுமே தெரியாது, சிம்பிளாக போனாங்க, அப்படியே பறித்தாங்க, சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. எதுவுமே தெரியாதவங்க ஆரோக்கியமாக எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சிக்கினா நீங்கள் வந்து நோயோடு வாழ்ந்துக்கிறீங்க. என்னென்னா கல்வி அறிவை பிடிச்சிங்கன்னா இறைவனுடைய படைப்பு இயற்கை சத்து நீங்கள் விட்டுட்டீங்க. நீங்கள் பண்ண தவறு இதுதான். இந்த தவறை மாற்றினால் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த தவறை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியாது. இந்த தவறை நான் மாற்றிக்கொண்டேன், நான் ஆரோக்கியமாக வாழ்கிறேன். நான் ஆரோக்கியமாக வாழ்வதை தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஒரு குருநாதர் சொன்னார், உணர்ந்ததை ஓதினேன், ஓதியதை நீ உணரு, உணர்ந்த பிறகு நீ இதை ஓதுன்னார். அதே மாதிரி உங்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் உள்ளுக்குள்ளே சாப்பிடுங்க, உங்களுக்குள்ளே சத்துக்கள் கிடைக்கும், உங்களுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுங்க, அதுக்கு மேலே மற்றவங்களுக்கு இதை வந்து நீங்கள் வந்து போதிங்கள். வாழ்க்கை வையகம், வாழ்க்கை வையகம், வாழ்க்கை வளமுடன். என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு இயற்க சத்து துணையோடு இறை சத்து மூலிகை மகேந்திரன் முடிக்கின்றேன். ஆத்மா நமஸ்காரம். அடுத்து தாலிக்கீரையை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஒரு சித்தர் ஞானமடைந்தவர் கூறுகிறார், தாலிக்கீரைன்னா என்ன? எல்லாரையும் என்னுடைய நிகழ்ச்சியில் நான் வந்து கேட்பேன், ஏன் அந்த மனைவிக்கு தாலி கட்டினீங்க, அதனோடய உட்பொருள் என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே தலையை சொரிஞ்சிக்கின்னு சிரிப்பாங்க. ஐயா எங்கள் அப்பா அம்மா பொண்ணு பார்த்தாங்க ஐயா, சொந்தக்கார பொண்ணு, அடுத்து எனக்கு பிடிச்சிருந்தது, நான் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன், பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க, தாலி கட்ட சொன்னாங்க, கட்டிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லோரும். பெண்ணை கேட்டாலும் சிரிப்பாங்க. பெண்களையும் ஒரு சிலர் நல்ல பழக்கமானவங்கள கேட்டோம்னா சிரிப்பாங்க எல்லாருமே. வீட்டில் வந்து பார்த்தாங்க ஐயா, திருமண ஏற்பாடுகள் பண்ணாங்க, நான் திருமணம் சரிம்மா, அந்த தாலி கட்டினாங்களே அதனோட உட்பொருள் என்னம்மா, அந்த தாலின்ற சிம்பிளை ஏன் கொண்டு வந்தாங்க, சரி அந்த சிம்பிளில் என்ன அர்த்தம் இருக்குது, அதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னு கேட்பேன். எல்லாருமே சிரிப்பாங்களோடனா சொல்ல மாட்டாங்க. இது ஆதி காலத்தில் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு மாற்றங்கள் வந்திருக்கு. ஆதியில் தாலியாக கட்டப்பட்டது எது அப்படின்னா, ஒரு குருநாதர் சொல்வார், மஞ்சளை தான் தாலியாக கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் மஞ்சள்லேருந்து அடுத்து தாலி வேறு சிம்பல் மாறுது. மஞ்சள்ன்றது அதனுடைய வடிவம் வேறு, இந்த தாலி வடிவத்தில் மஞ்சள் கிடையாது, அடுத்து மாறுது. அடுத்து ஒரு சித்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு ஞானத்தை அறிஞ்சு ஒரு மூலிகையில் இருக்கிற சத்துக்களை தெரிஞ்சு ஒரு தாலின்ற ஒரு வடிவத்தை கொண்டு வராங்க. அவங்க வந்து ஒரு சித்தர் சொல்கிறாரு, ஒரு ஆண்மகன் பெண் கழுத்தில் தாலி கட்டுறாப்ல அப்படின்னா மனிதனுக்கு வந்து ஆண்மை பலம் இருக்கணும்னு சொல்கிறார். ஆண்மை பலம் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையும் வீணாக போயிடும், அந்த பெண்ணு நம்பி வரும், அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையும் வீணாக போயிடும். அப்போ உனக்கு வந்து ஆண்மை பலம் இருக்கணும்பா அப்படின்னு சொல்கிறார். சரி, ஏதோ ஒரு உடல் உபாதைகள் வந்து ஏதோ ஒரு நிலையில் அவன் வந்து ஒரு வலிமை இல்லாதவன், ரொம்ப நெளிஞ்சி போய் அவன் வந்து இருக்கான். அப்போது தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் பண்ணணும்னு போய் உறவுக்காரு பெண்ணாக இருக்கட்டும், இல்லை வெளியே எங்கே போய் பார்த்தாலும் எல்லாருமே அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க, ஏன்னா அவன் நொஞ்ச மாதிரி இருக்கான் அப்படின்னு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி, அப்போ வந்து பொண்ணே இல்லைன்ட்டாங்க. அப்போ இது மாதிரி சித்தர்கிட்ட வந்து இட்டுமோது
ஐயா என் பையனுக்கு வந்து பொண்ணே கொடுக்க மாட்டேன்றாங்க யார் கேட்டாலும், ஆள் இப்படி இருக்கான் இவன் வந்து வலிமையாக இல்லை பலசாலியாக இல்லை இவன் வந்து அப்படின்னு வந்து அவர்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு வந்து சத்தான கீரை ஒன்று இருக்குது, இந்த கீரையை நான் காட்டுறேன், அந்த கீரையை நீங்கள் வந்து அடிக்கடி உங்கள் பிள்ளைக்கு சமைச்சு கொடுங்க, அவன் பிள்ளை வந்து நல்லா ஆரோக்கியமாக வருவான் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லி அந்த கீரையை காட்டுறார். அந்த கீரைக்கு பேர் தான் தாலிக்கீரை. அது அந்த கீரையெல்லாம் இப்போ வந்து நான் வந்து பயிர் வச்சுன்னு இருக்கேன். நான் இப்போது ஆற்காடு பகுதி, வேலூர் பகுதி, சென்னை பகுதியெல்லாம் நான் வந்து அந்த கீரையை நிறைய பேருக்கு கொடுத்து இப்போ சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். சரி, அந்த கீரையை வந்து காட்டுறார், இந்த கீரையை சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு. அதுக்கு மேலே அந்த கீரையை அடிக்கடி சமைச்சு அவனுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து அந்த மாப்பிள்ள சம்பான்ற ஒரு அரிசியெல்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரி கொடுத்து ரொம்ப பழப்படி ரொம்ப வலிமையாயிடறான். வலிமையானதான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறான், நல்லா வலிமையாகிறான், உடம்புல நல்லா பிடிச்சிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, பொண்ணு கொடுக்க விரும்புகிறாங்க. அப்போ அவர்கிட்ட போய் ஐயா என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் பண்ண போகிறாங்க ஐயா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது ஒரு நேரம் பொண்ணே இல்லைன்னாங்க, இன்றைக்கி பொண்ணை கொடுக்குறேன்றாங்க. இந்த அளவுக்கு உனக்கு வலிமை ஆரோக்கியமும் வலிமையும் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கீரை. இந்த கீரை வடிவத்திலேயே நீ தாலியை கட்டுன்னு உருவாக்கினாங்க, அதுதான் தாலிக்கீரை. அந்த கீரை என்ன வடிவத்தில் இருக்குதோ அந்த வடிவந்தாங்க தாலி. அது அந்த கீரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அற்புதமான ஒரு ரகசியம், இது நிறைய பேருக்கு தெரியாது, எல்லா இடத்துலையும் விளைஞ்சிருக்கு. இது வந்து சாக்கடை பகுதியில் இந்த கீரையை காட்டுறேன். இந்த கீரையை பார்த்த பிறகு நீங்கள் உங்கள் பகுதியிலேயே விளைஞ்சிருக்கும், சாக்கடை ஃபுல்லாக அது இருக்கும், டிச்சிக்காவாக சாக்கடை தண்ணி போகிற இடத்தெல்லாம் விளைஞ்சிருக்கும். நீங்கள் அந்த இடத்தெல்லாம் எடுக்க வேணாம். விவசாய நிலங்களில் போங்க, நிறைய தண்ணி போகிற பாதையில் இருக்கும். இந்த ஏரி தண்ணியெலாம் வந்து போது பாருங்க, ஓட சின்ன விவசாய நிலத்துக்கு போகிற ஃபுல்லாக இருக்கும், அந்த இடத்தெல்லாம் நிறைய முளைச்சிருக்கும். சத்தான கீரைங்க, வரப்பு பகுதியில் நிறைய இருக்குதுங்க இந்த கீரை. நான் அந்த கீரையை பற்றி யாருமே மக்களுக்கு போதிக்கலைங்க, நான் தான் இப்போ போதிச்சுன்னு வரேன், வாட்ஸ்அப்பெல்லாம் பேசி அனுப்பிச்சிருக்கேன். அந்த கீரையை அடிக்கடி நான் என்னுடைய மூலிகை தண்டல் குரூப்பில் போட்டுனே இருப்பேன் நான் வந்து, நான் ஏன்னா இது மாதிரி திருப்பி திருப்பி பேசினா தான் அந்த கீரையை பற்றி சாப்பிடுவாங்கன்னு. இப்போ நிறைய பேருக்கு கொடுத்தேன், நல்ல ருசியாக இருந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் விரும்புகிறாங்க, நிறைய பேருக்கு நான் இப்போ வந்து அதை பயிரே வைக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த கீரை வந்து மார்க்கெட்டில் வரும், ஆண்மை பலம் பெருக்கும். காமசூஸ்தரில் நூலில் எழுத வேண்டிய ஒரு மூலிகைங்க அது, அவ்வளோ அற்புதமான மூலிகைங்க அது தாலிக்கீரை. அந்த கீரையே மனைவி கழுத்தில் கட்டு, அதாங்க தாலி. அந்த கீரை வடிவத்தில் தான் தாலி இருக்கும், இதுதான் தாலிக்கீரை. ஆணுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார், அடுத்து பெண்ணுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். மா ஆடி 18 அப்படின்னு நீங்கள் வந்து ஆத்தோரத்தில் போய் சுமங்கலி பூஜை செய்வீங்க, அதுக்கு சக்தி இல்லைன்னு சொல்ல அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. இன்னொரு ஒரு சக்தி ஒன்று இருக்குமா, உனக்கோ உன்னுடைய கணவருக்கோ அடிக்கடி உடல் உபாதைகள் வந்துட்டாலும் உன் கழுத்தில் தாலின்னு ஒன்று தொங்கும், அந்த வடிவத்தில் ஒரு கீரை இருக்குமா, அந்த கீரையை அடிக்கடி நீங்கள் வந்து ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிடுங்கம்மா, நீயும் ஆரோக்கியமாக வாழ்வ, உன்னுடைய கணவரும் ஆரோக்கியமாக வாழ்வார், நீ அவர் ஆரோக்கியமாக வாழ்ந்தானா நீ சுமங்கலியாக வாழலாம் அப்படின்னு பெண்ணுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். ஆணுக்கு அறிவுரை, ஒரு பெண்ணுக்கு அறிவுரை. அவ்வளோ அற்புதமான கீரைங்க அது தாளிக்கிறங்க. அந்த கீரை வடிவம் எப்படி தெரியுமா இருக்கும், ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் கலந்தது தாங்க அந்த கீரை. இலை பார்த்தோம்னா பச்சை நிறத்தில் இருக்கும், அது பார்த்தோம்னா பெண் உறுப்பாக இருக்கும், சென்டரில் பார்த்தா பிளாக்கில் கருப்பாக இருக்கும், லென்த்தாக இருக்கும், அது வந்து ஆண் உறுப்புங்க. இந்த ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் சேர்ந்தது தானங்க உயிரினங்கள் உற்பத்தி ஆக்கும். கடவுள் பாருங்கள், இயற்கையில் இலையில் கொடுத்து வச்சுக்கிறார், ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் ஒன்று சேர்ந்தால் தான் உயிரினங்கள் உருவாகும், அது இந்த கீரையில் இருக்குது, ஞானம் உள்ளவர்கள் மக்களுக்கு போதிப்பா, அதை தாங்க இப்போ நான் அவங்களுக்கு போதிக்கிறேன். அந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குது தெரியுமா, அடிக்கடி நான் சமைச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். உடலில் வந்து விந்து நாதம் மட்டும், ஆணுக்கு விந்தும் பெண்ணுக்கு நாதமும் குறையவே கூடாது. பர்சன்டேஜ் நிறைய வருமானங்கள் வரணும், செலவு அதிகம் பண்ணிட்டு வருமானம் குறையக்கூடாது. நிறைய வருமானம் வந்துச்சுன்னா செலவு பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாருக்குமே என்னென்னா வருமானங்கள் கம்மி, செலவு பண்ணிடுறாங்க. இதை சாப்பிடும்போது அந்த விந்துநாதம் பெருக்குது, ஆரோக்கியமாக வாழ வைக்குது, சோர்வு இருக்காது. அப்படியேப்பட்ட மூலிகைங்க, இதுக்கு மேலே இந்த மூலிகை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சிக்கும்,
இப்போ இது பார்த்தீங்கன்னா வரப்பு பகுதிகளாக இருக்கும், இதுக்கு மருந்து போகிறது கிடையாது, யூரியா களைக்கல்லி பொட்டாசியம் எதுவுமே போகிறது கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற சிறுகீரை, அரைக்கீரை, முழுக்கீரை, முக்காக்கீரை, இந்த கீரைங்களை தான் நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த காய்கறிகள் இருக்கிற அந்த கீரை தான் சாப்பிட்டுங்கிறீங்க. இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டுங்கிற விரலும் அதில் மருந்துகள் போட தான் செய்வாங்க. இதை இப்போ வாட்ஸ்அப்பில் பேசி அமைச்சது மாதிரி இதெல்லாம் வந்து நான் நிகழ்ச்சிகள்லாம் இப்போ வந்து பேசுகிறேன். இதுக்கு மேலே இது வந்து விவசாயத்துக்கு விவசாயம் பண்ணுவாங்க, விவசாயம் பண்ண பிறகு இதுக்கு மேலே ஒன்றாவது மருந்து போட ஆரம்பிக்கலாம். இது வரலும் மருந்து கிடையாது அதுக்கு, ஏன்னா பிஸ்னஸ்ன்னு வரும்போது அதுக்கு வந்து மருந்து போட இருப்பாங்க. என்னுடைய நிலத்தில் 3 சென்ட் அந்த கீரை மட்டும் இப்போ நான் வந்து போடுறேன். நான் வந்து இயற்கை விவசாயம், வெறும் நான் வந்து மூலிகைகள் மட்டும் பண்ணுறேன். அரிசி, நெல், இது கரும்பு இதெல்லாம் பண்ணல. காய்கறியும் கீரைகள் மட்டும் நான் பண்ணுறேன், அந்த பார்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மீதெல்லாம் நான் பண்ணல. அது வந்து செஞ்சு முதல்ல என்னுடைய வீட்டுக்கு வந்து போக மீதி வந்து உலக மக்களுக்கு கொடுக்குறேன். அது யாருக்கு கொஞ்சம் பரவோம் அப்படின்னா ஆற்காடு, ராணிப்பேட்டை, வேலூர், வாலாஜா இது மாதிரி பகுதி மக்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா என்னுடைய லேண்டு வந்து ஆற்காடு பக்கம் திமிரியில் தான் லேண்டு இருக்குது. நான் விவசாயம் பண்ணுறதால் அங்கே தான் கொடுக்க முடியும், வெளியே இருக்கிற மக்களும் கொடுக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அது நல்லா மூலிகை பண்ணையாக ஃபார்ம் ஆகும், அப்போ வந்து நீங்களாம் கூட வந்து பார்க்கலாம். ஆனால் இப்போத்துக்கு வந்து வேண்டாம், இப்போ தான் ஃபார்ம் பண்ணிங்கிறேன். அது ஒரு வருஷம் ஆகும், 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். அது வந்து நம்மாழ்வார் சொன்ன மாதிரி அவர் ஊடு பயிர் என்னெல்லாம் சொல்கிறாரோ அது மாதிரி ஊடு பயிர் வந்து அவுத்தி போட்டு ஆமணக்கு போட்டு புளிச்சிக்கிற இதெல்லாம் வந்து சுற்றி பயிரிட்டுட்டு சென்டரில் தான் இந்த மூலிகைகள் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். இது வல்லாரை பண்ணுறேன், மஞ்சள் கரிசலாம் கனி பண்ணுறேன், அடுத்து தாலிக்கரை பண்ணுறேன், பொடுதலை பண்ணுறேன். இது மாதிரி வந்து எந்த கீரைகள் கிடைக்கலையோ அது மாதிரி கீரைகள் பண்ணுறேன். முழுக்க முழுக்க அதில் வந்து தாலிக்கீரையும் ஒன்று வந்து விவசாயம் பண்ணி கொடுக்குறேன். இந்த ஒரு 5 கீரை 8 கீரை 10 கீரை எல்லாமே கலந்து கலவாங்கீரைன்னு கொடுக்குறேங்க நான் வந்து. இது வந்து இதை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கீரை, பருப்பு, சுண்டக்காய் போட்டு சமையல் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்கள். கீரை குழம்பு வைக்கிற மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்கும். சிம்பிளாக பொரியல் பண்ணி நானே இந்த கீரை கிள்னு வந்தேன்னா கொஞ்சோண்டு பொடியாக அரிஞ்சிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகுத்தூள், உப்பு நானே கொஞ்சம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுட்டு அது பொரிஞ்ச பிறகு வெங்காயம் பூண்டுலாம் போட்டு வதக்கிட்டு வெறும் அந்த கீரையை பொடியாக அரிஞ்சிட்டு இது எட்டும் போது மண் இருக்கும், அது வரப்பு பகுதியில் பிடுந்தாலும் இலையை கிள்ளிட்டு தண்ணியில் அழைச்சிட்டு அது மேலே பொடியாக அரிஞ்சிடுவேன். ஒரு 5 நிமிஷம் தான் வெங்காயம்லாம் வதங்கின பிறகு இந்த கீரையை எடுத்து அதில் போட்டு வதக்கிட்டு வெறும் கீரையை சாப்பிட்டு பாருங்கள். வாழ்நாளில் என்னை மறக்கவே மாட்டேங்க நீங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கீரை. இப்போ யாரெல்லாம் சாப்பிட்டுங்கிறாங்க தெரியுமா? ஆடு மாடுகள் சாப்பிட்னுருக்கு, ஆனால் மனிதன் சாப்பிடல. ஆடு மாடுகள் சாப்பிடும்போது என்னென்னா, ஒரு மாடு வந்து 3 லிட்டர் பால் கறக்குது அப்படின்னா அது அதிகமாக முளைச்சுனுக்கும். அந்த இடத்துல மாடு மேய்ச்சோம்னா 5 லிட்டர் பால் கறக்கும், பால் நிறைய உற்பத்தி பண்ணும். குழந்தைங்களுக்கெல்லாம் தாய்ப்பால் இல்லைன்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னவோ பண்ணிக்கிறீங்க. இந்த கீரையை சாப்பிட்டு பாருங்கள், தாய்ப்பால் சுரக்கும். அந்த இலையை கிள்ளும் போதே லைட்டாக அந்த பால் மாதிரி கையில் காட்டும், கொஞ்சமாக காட்டும், நிறைய தெரியாது. அது வந்து தாய்ப்பால் நிறைய சுரக்கும். தாய்ப்பாலுக்கு குறைபாடே என்ன தெரியுங்காங்க? உங்களுடைய உயிராற்றல் தரமாக இல்லைங்க. அது உடல் இயக்கத்துக்கே சரியாக போதவன்னா குழந்தைக்கு பால் சுரக்கிறது கூட உடலில் உயிராற்றல் இல்லைங்க. இதனுடைய மெயின் அடிப்படை உங்களுடைய உயிராற்றலே சரி செய்யுதுங்க. ஆணுக்கு வந்து விந்து, பெண்ணுக்கு நாதம், இதுதான். அதனால தான் அந்த மூலிகை வந்து காமசூஸ்திர நூலில் எழுத வேண்டிய மூலிகை. அது அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கும் உதவி செய்யுது. கம்பல்சரி குழந்தை பிறக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் உதவிகள் செய்யுது மெயின் என்னென்னா உயிராற்றலை மேம்படுத்தி விந்துநாதத்தில் வந்து பர்சன்டேஜ் வந்து கூட்டுது, கம்மியாக இருக்கிறது வந்து கூட்டுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் மூலிகை தாளிக்கிறங்க, அதை சாப்பிடுங்க. அந்த கீரையை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா அது பார்த்தோம்னா ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் கலந்தது தான். இது தாங்க சிவலிங்கம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இலையை பார்த்து சித்தர்கள் கண்டுபிடிச்சு இதில் தான் தெய்வீகம் இருக்குது, இதில் தான் இறையாற்றல் இருக்குது, இதுக்குள்ளே தான் உயிரினங்கள் உற்பத்தி ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சதுங்க. எல்லார வாழ்க்கை ஈடுபட்டால் தானேங்க உங்கள் சங்கதி உருவாகுது. அது அந்த கீரையில் இருக்குதுங்க. அது வந்து இது வந்து பார்த்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க. விவசாயிகளும் நீங்கள் வந்து இதை பயிர் வச்சு மக்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சி எடுங்க. ஆடு மாடு எல்லாம் மேஞ்சுங்குது, இதுக்கு மேலே மனிதர்கள் இதை சாப்பிட வேண்டும். இது வந்து இப்போ நான் கொடுத்துன்னு இருக்கேன், கண்டிப்பாக இன்னொரு 5 வருஷத்தில் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். நிறைய பேர் இந்த கீரையை சாப்பிடுங்க, நீங்களும் உங்கள் குடும்பமும் உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழலாங்க. அவ்வளோ அற்புதமான கீரைங்க. நம்மளுடைய பாரம்பரிய கீரைக்கு போங்க. நான் பாரம்பரிய கீரையை தான் நான் வந்து இப்போ வந்து நான் வந்து என்னுடைய தலைப்பே மூலிகை தலைப்பு தான், மீதெல்லாம் நான் பேசுகிறதே இல்லை. மூலிகை தலைப்பு பேசுறதுக்கு தான் ஆள் இல்லை. மூலிகை தலைப்பு கூட பேசுறதுக்கு ஆளுகிறாங்க நிறைய பேர், வாயில் பேசிங்கிறாங்க.
கையில் மூலிகைக்கு தானே இல்லை. அதனால தான் என்னுடைய டெய்லரிங் கடையே நான் வந்து விட்டுட்டு இப்போ வந்து ஏற்க விவசாயத்துக்கு இறங்கி என்னுடைய நிலத்தில் இப்போ வந்து 10 மூட்டை வேப்பில் கொட்டியிருக்கேன். அடுத்து மாட்டு சாணம் வந்து ஒரு 10 வண்டி கொட்டணும் கொட்டி முதல்ல கீரைகள் மட்டும் மூலிகை பண்ணை கீரைகள் மட்டும் உலக மக்களுக்கு முதல்ல கொடுக்குறேன். என் வீட்டுக்கு போயிட்டு மீதி உலக மக்களுக்கு கொடுக்குறேன். அப்படியே டெவலப்மெண்ட் பண்ணி வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்து அடுத்தடுத்து ஒரு ஸ்டேஜ் அடுத்து காய்கறிகளை போடுறேன். இது மாதிரி பண்ணுவோங்க. அதனால் வந்து அந்த விவசாயமே வந்து நம்மாழ்வாரும் சுபாஷ் பாலகரும் செந்தமிழனும் எந்த அளவுக்கு எனக்கு வந்து நாலேஜை கொடுத்துருக்காங்களோ இந்த 3 குருமார்களோட துணையோடு நான் வந்து அவங்களுடைய அறிவுரையோடு இந்த விவசாயத்தை நான் வந்து செய்வேன். நான் அது செஞ்சு நான் கொடுக்குறேன். மக்களுகளும் நீங்களும் விவசாயிங்க முதல்ல என் நிகழ்ச்சி வந்து அட்டன் பண்ணுங்க. நிகழ்ச்சியை என் நிகழ்ச்சியை கேட்டுட்டு நீங்களும் விவசாயம் செய்யுங்க. உலகத்தில் உள்ளவங்க அத்தனை பேருமே விவசாயம் செய்யணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற பாடலாம் நான் வந்து பாடிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து நம்ம நாட்டில் வந்து வளமான நாடு பாரத நாடு. இந்த நாட்டில் வந்து உணவு உற்பத்தியில் வந்து உலகத்திலேயே நம்பர் 1 நாடு. ஆனால் இப்போ சீரழிஞ்சு போயின்னு இருக்குங்க. ஹைப்ரிடுகள் வந்து சீரழியுது, மண் வளமும் குறையுது, அடுத்து மனிதனுடைய வளமும் குறையுது, மற்ற ஜீவராசிகள் வளமும் குறையுது, இயற்கை வளமும் குறையுதுங்க. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சு இதை வந்து மாறுவதற்கான முயற்சி எடுங்க. 3-8 பிரிக்கிறேங்க. 8 மணி நேரம் உங்களுடைய வேலையை செய்யுங்க. ஏதோ ஒரு வேலை தொழில்சாரிகள் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க. 8 மணி நேரம் உறக்குங்க. மீதி 8 மணி நேரம் இருக்குதுங்க. அந்த 8 மணி நேரத்தில் உங்களால் முடிஞ்சது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கொஞ்சம் இடம் தான் ஒரு கீரையை போடுங்க. ஏதாவது காலையோ சாயந்தரம் எப்போ டைம் கிடைக்குதோ போங்க, கொத்துங்க. செல்ஃபோன் நோண்டிக்கணும், லேப்டாப் நோண்டிக்கணும், டிவி பார்த்துக்கணும். உடல் சக்தி ஃபுல்லாக வீணாகுது. அதுக்கு டைம் ஒதுக்கிறது கொஞ்சம் குறைச்சிட்டு இது மாதிரி டைம் பண்ணி உங்கள் வீட்டில் மாடி தோட்டங்கள் மாதிரி சிம்பிளாக வச்சு வல்லாரை இதெல்லாம் நீங்கள் வந்து பயிர் வைங்க. அதுக்கு வந்து சின்ன உதவிகள் நான் செய்கிறேன். எங்கிட்ட என்னென்ன மூலிகைகள் இருக்கோ நான் வந்து கொடுக்குறேன். மண் துளசின்னு ஒரு மூலிகைங்க. என்னுடைய எல்லா நிகழ்ச்சியிலையும் இப்போ கூட நிகழ்ச்சி கெட்டுன்னு வந்து மண் துளசி கொடுத்தங்க. எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். அதுக்கு வந்து என்னென்னா மூலிகை பண்ணைகளில் பல பண்ணைகளில் போய் கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன பேர்னா மென்டோ துளசின்னு பேர் வச்சுருப்பாங்க. அதை நான் கொண்டு வந்து பயிர் வச்சேன். ஃபஸ்ட்டு என்னுடைய நிலத்தில் 2 செடி வச்சேன். இன்றைக்கி 600 செடி இருக்குதுங்க என்னுடைய நிலத்தில். அதை 600,000 செடி ஆக்குறேங்க. இறைவனுடைய படைப்பு அற்புதமான துளசிங்க. இதெல்லாம் அந்த துளசி சாப்பிட்ருக்க மாட்டேங்க. இந்த மூலிகை பண்ண வச்சுங்கிறவங்க கொஞ்சம் பேர் சாப்பிட்ருக்காங்க. இப்போ அந்த துளசி எடுத்து இப்போ பாருங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கும் கொடுத்தேன். எந்த அளவுக்கு அது நல்லாயிருக்கு பாருங்கள். எல்லோரும் விரும்பி இப்போ வந்து கேட்குறீங்க. ஆனால் கண்டிப்பாக நான் பதியம் போட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் நான் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் வந்து தரேன். நான் அந்த துளசி அவ்வளோ நல்லாயிருக்கும், அற்புதமாக இருக்கும். அதில் வந்து எல்லாரும் அது மண் துளசி இது மென்டோ துளசின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வாழுதுன்னு பார்த்தேன் நான் வந்து துளசியில். ஆனால் பெண்ணான்னு பார்த்தா பெண் துளசி அது வந்து அது என்னன்னு தெரில. விதையே இதுவரை நான் வந்து என்னுடைய நிலத்தில் 3 விஷயமாக இருக்குது. அது பூ விட்டதும் தெரில, விதை வச்சதும் தெரில. ஆனால் படந்துக்குன்னு போயினே இருக்குது கீழே வந்து. 2 செடியாக வச்சது 600 செடியாக இருக்குது நீங்கள் வந்து. அப்போ அது எப்படி வாழுதுன்னு பார்த்தேன். சூரியனை தேடி அது வந்து போக மாட்டேந்து. அது வந்து பூமியை தேடியே அது வந்து அப்படியே கிழவே படந்துன்னு போகுது. அதனால் அதுக்கு புதுசாக நான் ஒரு பேர் வச்சுட்டேன், மண் துளசின்னு வச்சுருக்கேங்க. வாட்ஸ்அப்பில் பேசி அமைச்சிருக்கேன். இது மாதிரி நிகழ்ச்சிகள்லையும் நான் பேசின்னு இருக்கேன். இப்போ எல்லாருமே அதுக்கு மண் துளசின்னு கொடுத்துட்டாங்க. மென்டோன்றது ஒரு கம்பெனிக்காரன், கம்பெனி பேரை தூக்கிட்டு இந்த துளசியை எனக்கு கொடுத்தது மண், பூமாதேவி தான் எனக்கு கொடுத்தது. அதனால் மண் துளசின்னு நான் ஒரு புதுசாக பேர் வச்சு அதை வந்து விட்டுருக்குங்க. இது வந்து நானே பேர் வச்சேன் அதுக்கு வந்து மண் துளசின்னு. எப்படி வச்சேன்னா அது எப்படி வாழுகிறது அதை வச்சு தான் பேர் வச்சுருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். இது உண்மையாகவே பழைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ நீண்ட நாளுக்கு பழைய பேர் தேடினா மண் துளசின்னு கரெக்டாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நான் வச்சு விட்டேன் அது கரெக்டாக கூட இருக்கும். ஏன்னா அவங்க பயிர் வச்சதெல்லாம் எப்படின்னா ஒரு செடியும் ஒரு மடமும் மரமும் எந்தெந்த பருவ காலத்தில் எந்த எப்படி எப்படி வாழுது, எப்படி எப்படி கனி கொடுக்குது, அதனுடைய பூக்கள் என்ன, அதை வச்சு அந்த கிளைமேட்டை வச்சு தான் பேர் வச்சுருக்காங்க. அது வந்து இது பூமியை சார்ந்து போகுது அப்படின்னா அது பெண்தன்மை முழுக்க 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 அது வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். வாரத்தில் 2 நாள் 10 இலையை போட்டு தேநீர் வச்சு குடித்து பாருங்கள், அவ்வளோ ஆரோக்கியமாக வாழலாம். வாழ்நாளில் இந்த காலகட்டத்தில் மக்களுங்களுக்கு இப்போ நிகழ்ச்சியிலேயே எல்லோரும் பாருங்கள் வாழ்நாளில் என்னை மறக்கவே மாட்டேங்க. அந்த துளசி சாப்பிட்டது கொடுத்தது அவ்வளோ பேர் திருப்பி இப்போ எல்லோரும் நீங்கள் கேட்குறீங்க இல்லை. ஏன்னா ஒரு நிகழ்ச்சியும் நான் போகிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இதை வந்து கொடுக்குறேன். எல்லாருக்கும் நான் வந்து கொடுக்குறேன் நான். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கும் நான் பதியம் போட்டு கொடுக்குறேன். வெளியே வந்து என்னால் கொடுக்க முடியாது, ரொம்ப தொலைவுலாம் வந்து கொடுக்க முடியாது. பக்கம் இருக்கிற மக்களுங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணார், அது அப்படியே ஒரு காலகட்டத்தில் வந்து இன்னொரு 5 வருஷத்தில் ஃபார்ம் ஆகி வந்துடும். இறைவனுடைய படைப்பு இயற்கை பூமியில் அழியக்கூடாது. அதுக்காக இறைவனுடைய படைப்பு இயற்கை போதிப்பேன். இதுதாங்க என்னுடைய விருப்பம். அதை நான் வந்து விரும்புகிறேங்க. உள் உணர்வோடு நான் வந்து மன நிறைவோடு நான் வந்து செய்கிறேங்க. இது
அந்த துளசியும் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் கூட பிற்காலத்தில் கிடைக்கும், எல்லாருமே டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. இதை பற்றி தெரியாது, இப்போ தான் பேசிக்கின்னு வரேன். இதுக்கு மேலே பதியம் இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் கொடுத்துருக்கேன், பதியம் போட்டு டெவலப்மெண்ட் பண்ணி வராங்க. இந்த ஆடி பட்டத்துக்காக நான் எதிர்பார்த்துங்கிறேன், போட்டுட்டு எல்லாருக்கும் நான் வந்து சப்ளை பண்ணுறேன். எப்படியும் ஒரு கோடி ரெண்டு கோடி செடியை உற்பத்தி பண்ணிடணும். அது வந்து எல்லார் வீட்டில் பூந்தொட்டி சிம்பிளாக வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு பூந்தொட்டி வாங்கி மண்ணு போட்டு செடி நட்டு தண்ணி ஊற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வாரத்தில் ரெண்டு நாள் காலையில் ஒரு மூணு இலை கடித்து சாப்பிட்டு கொண்டு எடுத்து பாருங்க, அப்படி ஜில்லு ஜில்லுன்னு ஆல்சு சாப்பிட்டீங்கன்னா என்ன டேஸ்ட்டோ அதே டேஸ்ட்டு கொடுக்கும். மூளை செல்கள்லாம் இதனோடய எசன்ஸ் தான் அதுவாக இருக்கும். இதுதான் ஒரிஜினல், அவ்வளோ அருமையாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பாங்க பசங்களுக்கெல்லாம் அதை கொடுத்து பாருங்கள். அந்த சோர்வு மாதிரி இருக்கவே இருக்காது, மூளை செல்கள்லாம் போய் தூண்டும். பகலில் யாரா தூங்கினாங்கன்னா ஒரு பத்து துளசி கொடுத்து பாருங்கள், தூங்கவே விடாது அந்த துளசி சாப்பிட்ட பிறகு. எழுப்பி விட்டுரும், துர் துர் துர்த்துன்னு வேலை செஞ்சுனே இருப்பான் வந்து. நீங்கள் இதை தான் யோசிக்கணும், என்ன மாதிரி உணவு சாப்பிடணும், என்ன மாதிரி கொடுக்கணும், இதை தான் சிந்திக்கணும். என்ன மாதிரி படிக்க வைக்கணும் தான் சிந்திக்கிறீங்களோனா, என்ன மாதிரி சத்து கொத்தாமல் படிப்பான்றது வந்து நீங்கள் சிந்திக்க மாட்டேன்றீங்க. என்ன உணவு கொடுத்தீங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு? இதாங்க மலவாழ் மக்கள்லாம் சாப்பிட்ருக்காங்க. என்னுடைய முழுக்க முழுக்க ஆராய்ச்சியை எங்கே பண்ணுறான்ட்டுன்னா, மலவாழ் மக்கள், இருளர்கள், அடுத்த இந்த குறியகாரர்கள் ஊசி மணி வைக்கிறாங்களே அவங்க தான். அவங்க அத்தனை பேரும் ஆரோக்கியம், எல்லாமே நார்மல் டெலிவரி, நீண்ட நாள் வாழறாங்க. அது மாதிரி வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் வந்துன்னா, அந்த சத்தான உணவை உண்ணுகிறார்கள். உங்களுக்கும் நான் அதை தான் போதிக்கிறேன், சத்தான உணவு நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுடைய வருமானங்கள் அனைத்துமே ஆடம்பரத்துக்கு தான் நீங்கள் அதிகம் செலவு பண்ணுறீங்க, உணவுக்காக செலவு பண்ணல, அதிலேருந்து கொஞ்சம் மாறுங்கோ. இதுதான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் வந்து போதிக்கிறேன். அது வந்து அடுத்து இன்றைக்கி இது பாருங்கள், முடவாட்டு கிழங்கு. இது வந்து கொல்லிமலையில் வந்து விளையுதுங்க. மலையடிவாரம் பகுதியில் போனவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கிழங்கு வந்து தெரியும். என்ன ஒன்று, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னி இப்போது என்னுடைய எல்லா நிகழ்ச்சியிலையும் இந்த கிழங்கு கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் நான் காட்டுவேன். அதனுடைய பவுடரையும் காட்டுறேன், உங்களுக்கும் எல்லாருக்கும் சூப்பு போட்டு கொடுக்குறேன். இந்த கிழங்கு அதுதான் இப்போ வந்து பவுடர் ஆக்கிறது. முழுமையாகவே இந்த கிழங்கு கிடையாது, இந்த கிழங்கு பாதி, அடுத்த சித்திரத்தை, அதிமதுரம், கருஞ்சீரகம், வால்மிளகு, இது மாதிரி கடசரகுகள் எல்லாம் போட்டு இதை வந்து பவுடர் ஆக்கி என்னுடைய குருநாதர் கொல்லிமலையில் இருக்கார், அவர் வந்து கொடுக்குறாரு. இது கொண்டு வந்து நான் அசல்ஸ் பண்ணிக்கிறேன். இது சாப்பிட்டிங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டோ அதே டேஸ்ட்டு காட்டும் இது. ஆனால் முழுக்க முழுக்க வெஜிடேரியன் பாருங்கள். கடவுள் ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டோ அதே டேஸ்ட்டு வெஜிடேரியனில் வச்சுக்கிறாங்க. இதை வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் குறுகிய வட்டம் மட்டும்தான் அதை சாப்பிட்டுருந்தாங்க. மலையடிவாரம் பகுதியில் கொல்லிமலையில் நிறைய இது வந்து கொடுப்பாங்க. சதுரகிரியில் கொடுப்பாங்க, வெள்ளையங்கிரி, திருவண்ணாமலை இது மாதிரி பகுதிகளில் வந்து நடந்து போகிற பாதைகளில் கொடுப்பாங்க. இது வந்து எதுக்காக இதை கொடுக்குறாங்கன்னா, முழுக்க முழுக்க எலும்பை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், உடலில் இருக்கிற எல்லா வலியும் எடுக்கும். நானே ஃபஸ்ட்டு உடல் வலியாக இருக்கும்போது அதை முதல்ல சாப்பிட்டேன். ஒரு டம்ளர் சாப்பிட்டேன், கரெக்டாக 1 ஹவரில் இந்த கை கால் வலி, மூட்டு வலி எல்லாத்தையுமே எடுத்தது. அதிலேருந்து ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிங்க. ஒரு நாளைக்கு ஒரு சூப் மட்டும் சாப்பிட்ருவேன், ரெண்டு மூணுலாம் கூட சாப்பிட மாட்டோம், ஒன்று சாப்பிட்டா போதும். நம்ம அந்தந்த டீச்சு புளியாப்போம், இந்த மயக்கம், பித்தம், வாந்தி, பல பேர் பித்தத்துக்கு வந்து பிபிக்கு மாத்திரை சாப்பிடுங்கிறாங்க. அது என்னன்னே தெரியாது. இது ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா அந்த பிபியோட மாத்திரையை தூக்கி தூளாக போட்டுடலாம். இது கடவுளுடைய அறிவு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மனிதருடைய அறிவு நம்பி போகிறீங்க, அதுதான் தப்பு. நான் பாருங்கள், கடவுளை வணங்கன்னு கூட நான் வந்து பேசலை, ஆனால் கடவுளுடைய படைப்பு சத்தை பயன்படுத்துங்கன்னு பேசிங்கிறேன் நான். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த ஒரு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 30 சூப்பு வருங்க, 3 ரூபா 50 பைசா தான் ஆகும். இது வந்து சிம்பிளாக இருக்கும். இதை செய்யறது, 1 டீஸ்பூன் பவுடரு, 200 ml தண்ணி, கொஞ்சோண்டு கல் போட்டு அப்படியே கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு கொஞ்சோண்டு எடுத்து நாக்கில் விட்டு பாருங்கள். கொஞ்சமாக உப்பு அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கணும், அப்போ தான் சுவை. உப்பு குறைஞ்சதுன்னா சூப்பு பொறுத்த அளவுக்கு மிளகுத்தூளும் உப்பும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சூப்பு நல்லாயிருக்கும். உப்பும் காரமும் குறைஞ்சிச்சுனா சூப்பு நல்லா இருக்கும், சல்லுன்னு இருக்கும். கொஞ்சம் வந்து நீங்கள் மிளகுத்தூள் போடணும்னா மிளகு எல்லாமே இதில் போட்டு வச்சுக்கிறோம். இதில் மொத்தம் 108 மூலிகை இருக்குது. 107 மூலிகை வந்து கடைசரக்கு, 108வது இந்த கிழங்கு, முடவாட்டு கிழங்கு. இது கொல்லிமலையில் விளையுது. மலைப்பகுதிங்களில் இது மேக்ஸிமம், இது மலைப்பகுதினா எல்லா மலைப்பகுதியும், கொல்லிமலையில் தான் அதிகமான மகசூல் இது வந்து கொடுக்குது. இது பாறையில் விளையிற கிழங்குகள் இது வந்து. இது வந்து அது மாதிரி அதுக்கு மேலே இதை அப்படியே கரைச்சிட்டு கொஞ்சோண்டு நாக்கில் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு அதிகமான பிறகு எடுத்து அடுப்பில் வைங்க. அப்படியே பொங்கி வரும், பொங்கி வந்தது ஸ்டவ்வை குறைங்க. சும்மா ஒரு 1 நிமிஷம் இல்லை ஒரு 30 செகண்டு பொங்கி வந்த பிறகு அப்படியே 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம்,
கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு 30 செகண்டு, அதுக்கு மேலே ஸ்டவ் நிறுத்திட்டு ஒரு ஆளுக்கு 100 ml ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்லாம். இது கரெக்டாக 30 சூப் வரும். இதை நான் போடுறப்போ வந்து உங்கள் எல்லாேருக்கும் நான் போட்டு கொடுக்குது என்னென்னா, ஒரு கணக்கு எனக்கு வந்து இது ஒரு பாக்கெட் பிரித்து கொட்டோன்னா 30 பேர், இப்போ 200 பேர் வந்துக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இதை கணக்கு பண்ணி கொட்டுவேன். நீங்கள் வந்து 300 பேர் வந்துக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து 10 பாக்கெட் கட் பண்ணி கொட்டுவேன். நான் போடுறது வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் போடுவேன், உங்களுக்கு அதை நான் வந்து சொல்லிக் கொடுக்குறதில்லை. ஏன்னா ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு நான் செய்கிற மாதிரி சொன்னேன், எல்லோரும் பவுடர் வாங்க அப்படியே ஸ்லாப்பில் வச்சுங்கிறாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டு கொடுத்துட்டு. நான் போடுறது எப்படி போடுவேன் அப்படின்னா, பூண்டு, இஞ்சி, பூண்டை வந்து தோல் உரிச்சிடுவேன், இஞ்சியை வந்து சீவி எடுத்துடுவேன் கொஞ்சோண்டு. எப்படி அப்படின்னா, ஒரு 1 கிலோ பவுடருக்கு வந்து 1/2 கிலோ, ஒரு 400 கிராம் பூண்டு இல்லை 300 கிராம் பூண்டு, ஒரு 150 கிராம் இஞ்சி எடுத்துக்குவேன். தோலை சீவிட்டு பொடியாக வெட்டிட்டு மிக்சியில் போட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துருவேன். அதுக்கு மேலே புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தும் பொடியாக கட் பண்ணி கொஞ்சோண்டு. அந்த அளவுக்கு இருந்தால் போதும், 1 கிலோ பவுடருக்கு அவ்வளோதான் போடுவேன், நிறைய போடக்கூடாது, சும்மா ஒரு வாசனம் இருக்கும். அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுடுவேன். நான் 1 லிட்டர் பவுடருக்கு வந்து தண்ணியில் எல்லாமே கலந்துட்டு அதுக்கு மேலே அந்த பேஸ்ட்டை போட்டு கலந்து டேஸ்ட்டு பார்ப்பேன். உப்பு போட்டு காசு டேஸ்ட்டை பார்த்துட்டு அது ஒரு நார்மல் டேஸ்ட் வரணும். ஒரு சில டைமில் வந்து பூண்டு கொஞ்சம் கூட ஏற்றுவேன், இஞ்சி கூட கொஞ்சம் ஏற்றுவேன். பிஞ்சி இஞ்சியாக இருந்தால் ருசி வராது, முத்தனை இஞ்சியாக இருந்தால் ருசி வரும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோ. அதுக்கேற்ற நான் கொஞ்சம் ஏற்றுவேன் இறக்குவேன். அந்த டைம் எனக்கு என்ன தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து செய்வேன். கரைச்சிட்டு 500 பேருக்கு போட்டு கொடுப்பேன், 2000 பேருக்கு போட்டு கொடுப்பேன். இப்போ வந்து இந்த இயற்கை விவசாயம், இப்போ இந்த பவுடர் நான் கொண்டு வந்தவருக்கு கல்யாணங்களுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு டெய்லராக இருந்தவன் இப்போ வந்து சூப் மாஸ்டராக போயின்னு இருக்கேன் நான். கல்யாணத்தெல்லாம் இப்போ பல நிகழ்ச்சிகளுக்கு வந்து நிச்சயதார்த்தம், இது மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன், கோவில் ஃபங்க்ஷன், அதுக்கெலாம் கூட என்னை வந்து புக் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே டீ காபி வந்து நிற்கிறாங்க. இது மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய உணவு சூப்பு, மூலிகை தேநீர், மூலிகை தேநீரும் போடுவேன். இப்போ வந்து சூப்பு பற்றி பேசிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சிகளில் டைம் இருக்கும்போது வந்து டைமை பொறுத்து தான் நான் வந்து பேசுகிறது. இன்னும் டைம் அதிகமாக கொடுக்கும்போது மூலிகை டீயை பற்றி பேசுவேன். அது மாதிரி இப்போ மக்களுங்களாம் அதை போட்டு கொடுத்துன்னு இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க, இது மாதிரி சத்தானதை சாப்பிடுங்க நீங்கள் வந்து. ஆனால் இது வந்து காய்கறி கடையிலையோ மல்லிக்கடையிலையோ இது கிடைக்காது. எங்களை மாதிரி ஆளுகளை வந்து நீங்கள் வந்து தேடணும். இது வந்து இப்போ இது மாதிரி நிகழ்ச்சிக்கு வரேன், இப்போ எல்லாருக்கும் போட்டு கொடுத்தேன், எல்லாருக்கும் இப்போ பவுடரும் கொடுத்துருக்கேன். அந்த பவுட்ரு எல்லோரும் நீங்கள் வந்து கொண்டு போய் சாப்பிடுங்க. இது வேணும் அப்படின்னா நான் வந்து கொரியரில் வந்து சப்ளை பண்ணுவேன். நான் கொரியரில் அனுப்பிச்சிங்கிறேன், இப்போ நிறைய பேருக்கு அனுப்பிச்சிங்கிறேன். இது வந்து கொரியரில் வந்து அனுப்புவேன். அப்போது என்னை தொடர்பு கொண்டாங்க, என்னுடைய நம்பரில் தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா என் அக்கௌண்ட்டில் பணம் போட்டாங்கன்னா நான் கொரியரில் அனுப்பிச்சிடுவேன். அவ்வளோ அற்புதமான மூலிகை இது பாருங்கள். ஆட்டுக்கால் எப்படி இருக்கோ அதே போலக்கு பாருங்கள், முடியலாம் கூட பாருங்கள் அதே போல இருக்கும். அவ்வளோ அற்புதமான மூலிகை இது. சாப்பிட்டவங்க யாருமே என்னை மறக்க மாட்டாங்க. தாளிக்கீரை சாப்பிட்டவங்களும் மறக்க மாட்டாங்க, துளசி மண் துளசி சாப்பிட்டவங்களும் மறக்க மாட்டாங்க. இந்த சூப்பை பார்த்தவங்கள இப்போ பாருங்கள், எல்லாம் முட்டி மோதுறாங்க, ஐயா பவுடருங்க ஐயா பவுடருங்க ஐயா. நேற்று காலியாக போயிடுச்சு. அது வந்து என்னென்னா பவுடரே இப்போ வந்து கிடைக்கல. இது வந்து அதனால் அடுத்து வந்து நாட்டு அத்திங்க. இது வந்து இது வந்து இப்போ வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்கிற இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, இந்த அத்தி வேறு, இந்த அத்திலாம் வந்து என்ன அப்படின்னா பாரம்பரிய அத்தி மரங்கள். இதெல்லாம் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம். அது மாதிரி ஒரு மரம் வந்து பருவமடையணும், பருவமடைந்து காய் வச்சு பழுக்கணும். இப்போ எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செடி முருங்கை, சின்ன செடியிலேயே பப்பாளி, புள்ள விதைகள் இல்லை, அது மாதிரி எல்லாமே பாஸ்ட்ரை தயார் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி காலத்தில் அரச மரம், ஆலமரம், அத்தி மரம், வில்வ மரம் இதெல்லாம் செலக்டடாக வச்சுட்டு போயிடறாங்க. அது மாதிரி இப்போவும் நிறைய மரங்கள் இருக்குது. ஆனால் யாருமே மரத்தாண்ட போய் பழம் விழுறத எடுத்து அதை பதப்படுத்தி சாப்பிட்றதில்ல, கடையில் இருக்கிறது தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு மனிதன் கடையில் விற்றாவே பதப்படுத்துவான் அதை வந்து. எப்போ அதை பதப்படுத்துகிறாங்களோ வந்து அதில் வந்து அது கெடாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு கெமிக்கல் வந்து அதில் வந்து கலக்கப்படும். ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க நாட்டு அத்தி. இது மரத்துலேருந்து கிழ விழணும், காயை கூட புட்டு மாம்பழம் வந்து பழுக்க வைக்கிற மாதிரியே நான் பழுக்க வைக்க மாட்டேன். மரத்துலேருந்து கிழ விழணும், விழுந்த பிறகு எடுத்துக்கின்னு வந்து இதை வந்து வெயிலில் பதப்படுத்தி அதுக்கு மேலே தண்ணியில் சுத்தம் பண்ணி மண்ணெலாம் அதில் இதெல்லாம் அரைச்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அரைச்சிட்டு இதில் வந்து பனங்கற்கண்டு கலப்பேன். இது வந்து முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா, அத்திப்பழம் என்ன நன்மை செய்யுது அப்படின்னா, சாப்பிடும்போது இறைப்பை, சிறுங்குடல், பெருங்குடல், மலப்பை,
கம்ப்ளீட்டாக கழிவை வெளியேற்றுது. அதுக்கு மேலே உடலுக்குள்ளே எங்கே புண்ணுலாம் இருக்குது, அந்த புண்ணு எங்கே இருந்தாலும் சரி, இறைப்பை சிறுமுடல் இருந்தாலும் உடலில் எந்த இடத்துல உதட்டில் புண்ணு இருந்தாலும் சரி, காலில் புண்ணு இருந்தாலும் சரி, எங்கே புண்ணு இருந்தாலும் அந்த புண்ணு ஆற்றும். ரெண்டாவது ஒரு வேலை. அடுத்து மூணாவது வேலை என்ன பண்ணுது அப்படின்னா, தரமான ஜீரணம் செய்ய வைக்கிது. இறைப்பை எனர்ஜி கொடுத்து ஜீரணம் செய்ய வச்சு சிறுமுடலில் இருக்கிற நல்ல நுண்ணீர்களுக்கு ஆற்றலை கொடுத்து நல்ல சத்துக்களை பிரித்து ரத்தத்தில் கலக்குது. ரத்தத்தில் அடுத்து இந்த உடலுக்கு எவ்வளோ தேவையான ரத்தமோ அந்த ரத்தத்தை உடல் உற்பத்தி செய்து, அப்போ தான் அந்த ரத்த சோகை ஒழியுது. அதனால தான் இது வந்து அத்திப்பழம் ரத்த விரித்தின்னு பேர் வச்சது. ரத்தத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது எலும்பு ஸ்ட்ராங் ஆகி மஜ்ஜை ஸ்ட்ராங் ஆகி விந்தணுவை பெருக்கி நீண்ட ஆயில் கொடுக்குதுங்க. இது அத்தி எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். ஆலம் அரசம் அத்தி இதுதான் மனித இனம் சாப்பிட்ட முதல் உணவு. 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனித இனம் என்ன சாப்பிட்டது அப்படின்னா, நம்ம சயின்ஸ் பிரகாரமே போயிடுவோம், மத ரீதியாக போனோம்னா ஒரு ஆள் ஒரு ஒரு கருத்தை பதிவு பண்ணுவாங்க, நமக்கு அது வந்து வேணாம் விட்டுடலாம். சயின்ஸ் பிரகாரமே நம்ம வந்து போயிடுவோம். குரங்கிலிருந்து மனிதன் தன்மாற்றமானான் அப்படின்னு சயின்ஸ் பேசுது, அதே நம்ம அப்படியே வந்து எடுத்துக்குவோம். அது வந்து அப்போது அவன் குரங்கு மாதிரி 4 காலில் நடக்கிறான். 4 காலில் நடக்கும்போது அவன் உடலில் துணி கிடையாது, குரங்கு மாதிரி ஆண் குரங்கு பெண் குரங்கு இதில் அப்படியே வந்து மனித இனமே அப்படி தான் போயின்னு இருக்குது. அப்போது வருடம் முழுவதும் கனி கொடுக்கறது எது அப்படின்னா, ஆலம் அரசம் அத்தி இது மூன்றும் தான் வருடம் முழுவதும் கனி கொடுக்கறது. எல்லா ஜீவராசிக்கும் உணவு கொடுக்குது. பறவைகள்லேருந்து காக்கையிலேருந்து அணிலேருந்து வௌவாலிருந்து எறும்புலேருந்து ஆடுலேருந்து மாடுலேருந்து அனைத்தும் இதை சாப்பிடுது. பாருங்கள் எல்லா ஜீவராசிக்கும் கனி கொடுக்குது. வருடம் முழுவதும் கனி கொடுத்துன்னு இருக்குது ஆலம் அரசம் அத்தி. வருடம் முழுவதும், மீதி எல்லாமே ஒரு பருவகாலங்கள். மாம்பழம் என்பது ஒரு பருவகாலம், சப்போட்டா என்பது ஒரு பருவகாலம், பலாப்பழம் என்பது ஒரு பருவகாலம், எல்லாமே ஒரு பருவகாலத்தில் தான் வருது. ஆப்பிள் என்பது ஒரு பருவகாலம், எல்லாமே பருவகாலம். சின்ன சின்ன எறும்பு கூட இதை தான் சாப்பிடுது. இப்போ மாம்பழத்தை எறும்பு சாப்பிடல, பலாப்பழத்தெல்லாம் சாப்பிடல, அது ஒரு பருவகாலங்கள். அப்போ வருடம் முழுவதும் கனி கொடுக்கறது ஆலம் அரசம் அத்தி. இது ஆடு முட்டி போட்டு அவளை பட்டாட்டை சாப்பிடுது மூணு தீமி எல்லாம் விழும். ஆடு பறவைகள் சாப்பிடும், அதுக்கு மேலே கீழே விழும்போது ஆடுகள் சாப்பிடும், அதுக்கு மேலே இன்னும் சின்னதாக கீழே மண்ணில் ஓட்டிக்கிட்டு எறும்பு பட்டாட்டை சாப்பிடும். மொத்தத்தையும் எதுவுமே அடிக்கணும். இதெல்லாம் என் வீட்டில் ரெடி பண்ணுறது, என் வீடு ஃபுல்லாக வெறும் எறும்பு தான், ஒன்றுமே பண்ண முடில. அவங்க ஒரு பக்கம் வளர்ந்துக்கிறாங்க, நாங்கள் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிறோம், ஒன்றும் கட்டுப்படுத்த முடில. மருந்து கருந்து போட்டால் அதை நசாக அடிக்க மாட்டேன். சரி நீங்களாம் சாப்பிட்டு மீதி விடுங்க, எதுவுமே நாங்கள் மக்களுக்கு எதுவும் கொடுக்குறேன்ட்டோம், முடிவு வந்துட்டேன், ஒன்றுமே பண்ண முடில. பக்கத்து வீட்டுக்காரனே தொலை பண்ணிங்கிது, அது என் வீடு ஃபுல் ஆகிடுச்சுன்னா பக்கத்து வீட்டில் கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அப்போது எறும்பு அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது என்ன மாதிரி உணவுகளை உண்ணுது, தேர்ந்தெடுத்து உண்ணுது சத்தான உணவுகளை. வருது பாருங்கள் தேடிக்கணும் என் வீட்டுக்கு, எப்பொழுதுமே என் வீட்டில் இது வந்து இருக்கும். எந்த பையன் வச்சாலும் பையன் ஓட்ட போட்டு காலி பண்ணிவிடுவாங்க. அவங்க வந்து அவ்வளோ பாதுகாப்பு பண்ணி டப்பாவில் போட்டு மூடி கிட்டி டைட் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோ அற்புதமானது ஆலம் அரசம் அத்தி, மனித இனம் சாப்பிட்ட முதல் உணவு. ஏன் அப்படின்னா அப்படியே போவோம், பழம் கிழவின்ட்டு இருக்கும், எடுத்து சாப்பிடுவோம், அப்படியே படுத்துக்குவோம். புலி இவன் அடிக்கும், இவன் புலி அடிப்பான், குரூப்பு சேர்ந்து அடிப்பாங்க. அப்படியே சரி எல்லாம் புலி தான். அப்போ தான் வந்து என்ன பண்ணோம், இந்த குகைகளை கண்டுபிடிச்சான். குகைகளை கண்டுபிடிச்சி பகல் முழுதும் சாப்பிட்டு நைட்டில் ஒரு பாதுகாப்பாக படணும், குகைக்குள்ளே போய் இந்த கல்லுகளை கீழே அந்த கல்லுகள்லாம் எடுத்து அடுக்கணும். அதாங்க மனிதன் கட்டிய முதல் வீடு. அந்த வீடு தான் இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி. 100 அடுக்கு 200 அடுக்கு 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி முதல் ஒருத்தன் சிந்திச்சுக்கிறான் பாருங்கள், பாதுகாப்பாக புலி சிங்கத்துக்கிட்ட வாழணும். நைட்டு முழுவதும் நிம்மதியாக தூங்குவாங்க, மீதி வந்து பகலில் அந்த கல்லுலாம் இறக்கிட்டு திருப்பி அப்படியே போகும்போது அங்கங்கே கிழ விழுந்துருக்கும். அந்தந்த பருவகாலத்தில் என்ன விழுதோ, ஆனால் நிரந்தரமாக இருக்கிறது ஆலமரசம் மத்தி தான். ஒரு குறிப்பிட்ட ஆண்டு இதை சாப்பிட்டு வாழறான், அடுத்து ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணுறான், நட ஒன்று குரங்கு மேலே ஏறுது அப்படின்னு அப்போ தான் தென்னையை கண்டுபிடிக்கிறான். அடுத்த ஸ்டேஜ் அறியும், தென்னை மரமும் வருடம் முழுதும் அதுக்கு மேலே அதை கவனிக்கிறான். அது ஏதோ கடிக்குது குடிக்குது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே அதையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அடுத்து வாழை மரத்தை பார்க்குறான், இப்போ தான் குட்டையாகுது மரம், அப்போலாம் பெரிய பெரிய மரம், என்னடா குரங்கு இதெல்லாம் மேலே ஏறுது, ஒன்று கலராக ஒன்று தொங்குது, ஒன்று அது புட்டு புட்டு சாப்பிடுதுன்னு. அதுவும் வருடம் முழுவதும் கனி கொடுக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது இது தான். மரம் ஏற தெரியாது அவனுக்கு, அதுக்கு மேலே குரங்கு மாதிரி ஏற ஆரம்பிச்சிட்டான் மரத்தை. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வளர்ச்சி, கொஞ்சம் கொஞ்சம் நாள் அதுக்கு இப்படியோட அறிவு வளர்ச்சியில் வந்து தான் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஹைப்ரிட் சாப்பிடுங்கிறோம். லாஸ்ட்டு அறிவு வளர்ச்சி ஹைப்ரிட் சாப்பிட்ற அளவுக்கு, மரபணு மாற்ற பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய அறிவு வளர்ச்சி வந்துக்குது.
ஆதிகாலத்தில் எப்படி சாப்பிடும். அதனால தான் இதுக்கு வந்து சித்தர்கள் என்ன பேர் வச்சுக்கிறாங்க, நம்ம தமிழில் ஆலம் அரசம் அத்தி. மனித இனத்துக்கு ரொம்ப ஒத்து போகக்கூடியது. அது என்னங்க ஒத்து போகக்கூடியது? இப்போது வேர்க்கடலை எடுத்துக்குவோம், ஒரு 100 விதையை விதைச்சி பாருங்கள், 95 விதை முளைக்கும், 5 ஒன்றா முளைக்காமல் போகும். நெல் ஒரு 100 விதையை விதைங்க, 95 முளைக்கும், 98 கூட முளைக்கும், 2 ஒன்றா ஃபெயிலியர் ஆகும். எல்லாமே போட்ட அளவுக்கு கொஞ்சம் தான் ஃபெயிலியர் ஆகும். ஆனால் இது இருக்குது பாருங்கள், 1 கோடி விதையை போட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் முளைக்கும். அரசமும் 1 கோடி விதை போட்டிங்கன்னா ஒன்று தான் முளைக்கும். அது கூட நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, மற்ற ஜீவராசிகள் பறவைகள் சாப்பிட்டு அது ஜீரணமாகி அதனுடைய மலமாக வெளியே வரும்போது அதில் வந்து தான் முளைக்கும். அப்போ கூட நிறைய முளைக்காது, அது எவ்வளோ சாப்பிட்டு போட்டு எல்லாமே முளைக்காது. ஒன்றுத்தில் தான் அந்த உயிராற்றல் கடவுள் வச்சுருக்கார், 1 கோடி விதையில் ஒன்றுத்தில் தான் வரும். ஆலம்பழத்துலேயும் அதே தான். அப்போது 1 கோடி விதை போடும்போது ஒன்றுத்தில் தான் உயிராற்றல் இருக்குது. அதே போல் தான் நம்மளையும் இல்லற வாழ்க்கை ஈடுபடும் போது ஆணனுடைய வித்திலிருந்து உயிராற்றல் வந்து 1 கோடி உயிராற்றல் உள்ளே போகும்போது ஒன்றே ஒன்று தான் தேர்ந்தெடுக்கும். எவ்வளோ ஒத்துமக்குது பாருங்கள், 2000 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள் எந்த அளவுக்கு கூர்ந்து கவனிச்சிக்கிறாங்க பாருங்கள், எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி பேசிடலாம் ஈஸியாக, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்திருப்பாங்க அவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்க பாருங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி 1 கோடி உயிராற்றல் ஆணனுடைய உயிராற்றல் போது அதில் ஒன்று தான் தேர்ந்தெடுக்குது, அது ஒன்றுத்தில் தான் உயிராற்றல் இருக்குது, முட்டி மோதி அது ஒன்று தான் ஜெயிக்குது. இது இந்த 3 விதையும் ஒன்றா வச்சுட்டு மனிதனுடைய விதையும் உயிராற்றலையும் எடுத்து ஒன்றா வச்சுட்டு லேபில் செக் பண்ணிங்கன்னா ஒரே டிசைன் இருக்கும், மீதி எல்லா விதையும் வேற மாதிரி இருக்கும் டிசைன். அவ்வளோ பெரிய ஒரு ஒற்றுமை மனித இனத்துக்கு இருக்குது பாருங்கள் இதுக்கு. அதனால தான் கண்டுபிடிச்சி ஆலம் அரசம் அத்தின்ற ஆ என்ற இடத்துல வச்சுருக்காங்க. இதை தாங்க நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன், மற்றவங்களாம் என்னென்னோ ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க, எனக்கு என்ன ஒரு அறிவு கொடுத்துக்கிறார் பாருங்கள் கடவுள். இறைவனுடைய படைப்பு இயற்கை ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன், ஒன்று ஒன்றுத்தையும் கூர்ந்து கவனிச்சிக்கிறேன், தாலிக்கேரிய கூர்ந்து அந்த அளவுக்கு கவனிச்சு கண்டுபிடிச்சிக்கிறேன் பாருங்கள், ஆண் உறுப்பு பெண் உறுப்புன்னு. நீங்கள் அந்த கேரியை பார்த்துட்டு வேறு எதை எதையோ பேசினிப்பீங்க. இந்த இதை வந்து இது எந்த அளவுக்கு டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி போய்க்கிறேன் பாருங்கள். அது மாதிரி இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னா, இது மாதிரி பவுடர் ஆக்கி இருக்குங்க, நல்லா அற்புதமாக இருக்கும். எல்லாருமே நீங்கள் வந்து இப்படி ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த அளவு எடுத்துங்க, சாப்பிட்டு அப்படியே சாப்பாடு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். அத்திப்பழமும் பனங்கற்கண்டும் நான் வந்து அதில் பனங்கற்கண்டு கலந்துருக்கேன், நான் நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ சாப்பிட்டீங்கன்னா ஐயா பாஸ்கரை என்ன சொல்கிறாரு, சாப்பிடும்போது இனிப்பு சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடுங்கிறார். இனிப்பு சாப்பிட்டா தான் இறைப்பை வேலை செய்யும். இப்போ எடுத்து தான் சாப்பிட்றேன், இறைப்பை எனர்ஜி போயிடுச்சு, இப்போ இறைப்பை வந்து நல்லா முழு எனர்ஜியாக இருக்குது. இப்போ உணவு வரப்போகுது அப்படின்னு இறைப்பைக்கு எனர்ஜி கொடுத்துட்டு மீதி எனர்ஜி இது எங்கே கொண்டு போய் கொடுனா கிட்னிக்கு கொடுத்துரும், மீதி எக்ஸ்ட்ரா இருக்குது. பனை மரம் முழுவதும் மனிதருடைய கிட்னிக்காக படைக்கப்பட்டது. அதனால தான் சொல்லுவேன், பனங்கிழங்கள் நுங்கு இருக்கும்போது நுங்கு சாப்பிடுங்க, பனங்கிழங்கு இருக்கும்போது கிழங்கு சாப்பிடுங்க, பனம் வெள்ளம் சாப்பிடுங்க. அந்தந்த காலகட்டத்தில் வந்து என்னென்ன இருக்கோ அந்த பனை மரம் முழுமையாக நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இதுவரை இந்த பண ஓலை கட்டின்னு குடி வாழறவங்க எல்லாருமே ஒரு ஆய்வு எடுத்தாச்சுங்க, கிட்னி ஃபெயிலியர் கிடையாது, டயாலிஸ் கிடையாது, கிட்னியில் கல் கிடையாதுங்க, இந்த பில்டிங்குள்ளே இருக்கிற மொத்த பேரும் தான் கல்லுக்குது. ஒன்று நீங்கள் வாழ முடியாது, என்ன டக்கராச்சாலும் உங்களுடைய படைப்பு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது, ஆரோக்கியத்தை கொடுக்காது, என்ன ஒன்றும் பண்ணுங்க. அதனால தான் நான் விட்டுட்டு நான் கொட்டை போட்டு வாழ போகிறேன். இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு என் உடம்பை நான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும், என் பின்னாடி நம்பி வர மக்களுக்கு இந்த அறிவுலாம் கொஞ்சம் போதிச்சு அவங்களையும் கொஞ்சம் வாழ வைப்பேன். இது இது மாதிரி ஒரு காலையில் ஒரு 1/2 டீஸ்பூன் சாப்பிட்டு உடனே சாப்பாடு சாப்பிட்ருங்க, மதியம் விட்டுடுங்க, நைட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சாப்பிட்டு சாப்பிடுங்க. மலச்சிக்கல் இருக்காது, வயிறு புண்ணுகள் இருக்காது, நல்ல ஆரோக்கியம். லாஸ்ட்டில் என்ன பண்ணு தெரியுங்களா, ரத்தத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உயிராற்றலை மேம்படுத்தி உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வைக்கும். அவ்வளோ பவருங்க அது. இதை ஃபுல்லாக சாப்பிட்டுங்கிறது பறவைகளும் வௌவால்களும் ஆடு மாடு இதுங்க தான் சாப்பிட்டுங்குது. மனித இனம் சாப்பிடல, இவர் நீட்டாக கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்ணுப்பார். அதெல்லாம் வந்து எப்போ மனிதன் அதுக்குள்ளே அதிகம் சயின்டிஸ்ட்டுங்க போகிறாங்களோ ரசாயனங்கள் கலக்கப்படும். அது மாதிரி அடுத்து வந்து ஆவாரம் பூ. ஆவாரை பூத்திருக்கையில் சாகாரை கண்டதுண்டோன்றாங்க யார், நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள்.
அப்போது என்ன சத்து இருக்குது இதுக்குள்ளே? ஆவாரம் போய் பூத்துடுச்சுப்பா, இதுக்கு மேலே மனிதன் யாரும் சாக மாட்டாங்க, சுடுகாட்டில் இருக்கிறவங்களா நீ கிளம்பி போங்கப்பான்ட்டார், மரணமே கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, இவங்க இப்போ இருக்கிற குருமார்கள் என்னுடைய குருமார்கள்கிட்ட நான் கேட்குறேன், ஐயா இதில் வந்து இது மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, இதில் என்ன தான் அப்படி சத்துக்குது, அப்படி மரணமில்லா எப்படி தள்ளி போடுது அப்படின்றத வந்து கேட்டால், அவங்கவுங்க ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு கருத்தை சொல்கிறாங்க, புரிஞ்ச அளவுக்கு சொல்கிறாங்க, என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய மனதிற்கும் அது திருப்தி ஆகலை. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணேன், ஆவாரம் செடிக்கிட்டே ஒரு நாள் போயிட்டேன் காட்டுக்கு, போயிட்டு உக்காந்து பிரார்த்தனை பண்ணேன், என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு ஏற்க சத்து துணையோடோ நான் உன்னை பறிக்கின்றேன். ஆவாரம் பறிக்கிறதுக்கு முன்னாடி இறைநிலை பாடல் பாடுற மாதிரி இருக்குது, ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு விதமாக காப்பு காட்டணுவாங்க, ஒரு ஒரு ஆள் ஒன்று, அதெல்லாம் எல்லாமே கரெக்டி, இது நான் இப்படி பாடிட்டு தான் நான் வந்து பறிப்பேன். இறைவன் படைத்த இயற்கையை, நீங்கள் பிறந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகின்றேன், உங்களை பறித்து கொண்டு போய் உலக மக்களுக்கு நான் கொடுக்கின்றேன், அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் உடல் நலமோடு நீண்டாயில் வாழவை, அதில் வரும் வருவாயில் நான் என் குடும்பம் வாழுகிறோம், என்னை ஆசீர்வதிப்பாயாக இறைவா, என்னை ஆசீர்வதிப்பாயாக இயற்கையை. இப்படி பாடல் பாடிட்டு செடியை தொட்டு பிடிச்சி வணங்கி முத்தமிட்டு நேசிட்டு சுத்தமான இடத்துல மண் இருந்தால் அந்த மண்ணை கொஞ்சோண்டு எடுத்து நாக்கில் போட்டு மென்று சாப்பிட்டு ஆவாரம் பூ கிள்ளுவங்க, அன்பும் கருணையும் என் மேலே அந்த செடி காட்டும். என் பக்கத்தில் ஒருத்தர் பறிப்பார், ஆவாரம் பூலாம் காலையில் 6 மணிக்கு பறிக்கிறோம், இது எல்லாமே பனிக்காலத்தில் இருக்கும், இதில் எந்த அளவுக்கு இறை உணர்வு இருக்குன்னு பாருங்கள். என் பக்கத்தில் ஒருத்தர் பறிக்கிறாரு, பறிக்கும்போது பனி தண்ணி இருக்கும் கை மறுத்துக்கும், அங்கே கையை விட்டு தேய்ப்பார், மறுத்துக்கும் கிள்ள முடியாது பாஸ்ட்டாக, பாக்கெட்லேருந்து பான்புரா கொண்டு எடுப்பார், பிரிப்பார், வாயில் கொட்டுவார், கச்ச 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 கச்சன்னு மென்னுவார், அது கண்ணாமன்னு திடீர்னு அறிவிக்குது அவனுக்கு, அப்படி அங்கனா டீ கடிக்க போய் மேலே கூடாதா, என்னாலேயே நான் தான் தாங்க முடியலன்னு செடி இயற்கை பேசும். நீங்கள் மனுஷங்கிட்டையும் பேசணும், லேப்டாப்லேயும் செல்ஃபோன்லேயும் பேசியிருந்தால் இயற்கை பேசுறது எங்கே தெரிய போகுது, இப்போ நாங்களாம் இயற்கைக்கிட்ட பேசிக்கிறோம், நீ வாழ்ந்தது போல் நான் வாழ வேண்டும், 500 வருஷம் ஆலமரம் அதங்கிட்ட போயிட்டு நீ வாழ்ந்தது போல் நான் வாழ வேண்டும், இந்த பிரபஞ்சத்தில் 500 வருஷமாக நீ வாழ்ந்துருக்க, என்னுடைய எத்தனை முப்பாட்டனை நீ பார்த்துருப்ப, என்ன அறிவு ஆற்றலை நீ சேகரித்து வச்சுங்கிற, அதை நீ எனக்கு அகத்துணர்வாகவும் அகக்காட்சியாகவும் நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை சுற்றி வந்து மரத்தை கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டு நேசித்து கட்டிப்பிடிக்கும்போது நான் உன்னை அகத்துணர்வாக அகக்காட்சியாக நான் காண வேண்டும் கேட்பேன். அப்போ அந்த மரம் சொல்லும், என்னையே நீ போற்றி வாழ்த்துகிறாய், உலக மக்களுக்கு என்னை பற்றியே நீ போதிக்கிறாய், என்னை மதித்து வந்து நீ கேட்குற, உனக்கு நான் இந்த ஆற்றலை என்னுடைய ஆற்றலையும் அறிவு நான் கொடுக்கல அப்படின்னா நான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஸ்டேஜ் வராது, அதுக்கு மேலே அது உயிராற்றலை கொடுக்கும். எப்படி இன்பம் இருக்குன்னு தெரியுங்களா, நீ உயிரோடு இருக்க நான் உயிரோடு இருக்கேன், இந்த ரெண்டு உயிரும் இணையும் போது எப்படி இருக்குன்னு அகத்துணர்வு காட்டும் அற்புதமான ஒரு ஸ்டேஜ். எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு கிடைக்காது. எவ்வளோ அறிவு கூர்மை என்ன படித்து நீங்கள் என்ன உலகத்தில் என்ன பண்ணாலும் இயற்கை இது கொடுக்காது. இறைவனுடைய படைப்பு இயற்கை போற்றி வாழ்த்தும் போது தான் இது வந்து கிடைக்கும். அதனால தான் இறைவனுடைய படைப்பை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து போதிச்சேங்க, அவ்வளோ பவருங்க. அப்போ நான் செடிக்கிட்ட பேசுவேன், நான் மூலிகை கிள்ளும்போது மட்டும் யாரையும் கூட வச்சுக்க மாட்டேன், ஆவாரம் பூ கிள்ளுவேன், ஒரு கிளை உடைச்சிட்டா கூட மன்னிப்பு கேட்பேன், அடுத்து நான் உஷாராக கிளறேன், ஏன்னா அது நாளைக்கு பூக்கணும், அது வந்து அதுக்கு மறுநாள் பூக்கணும், அதுக்கு மீதியாலும் போய் முழுக்க 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 உடச்சிடுவாங்க, அப்படியே ஒன்று ஒன்று தான் கிள்ளுவேன் நான் வந்து, செடி வந்து விடுதலை கொடுக்கணும், முழு பிரசவம் அதுதான், அரும்புலாம் கிள்ளி போட்டு எல்லாமே நாசி பண்ணிவிடுவாங்க அவங்க வந்து. இது மாதிரி அமைதி நிலையில் இறை உணர்வோடு நான் வந்து பறிப்பேன். அவர் என் பக்கத்தில் இருக்கிற என்ன பண்ணுவார், பிரிச்சு கொட்டிட்டு கச்ச கச்சன்னு மென்னுட்டு அப்போ கூட அவருக்கு சூடு பத்தாது, திருப்பி இன்னொரு பாக்கெட் எடுத்து பிரிச்சு கொட்டுவார், கச்ச கச்சன்னு மென்னுட்டு லாஸ்ட்டில் அவன் எங்கே செடி மேலேயே துப்பான், அவனை என்ன பண்ணுறது, சண்டை தான் வரும் எனக்கு அவருக்கு அந்த அளவுக்கு, செடி மேலே துப்பு எவ்வளோ இடங்குது, அவ்வளோதான் அறிவு சிந்தனை. இது மாதிரி இயற்கைக்கிட்ட வந்து இருக்கக்கூடாது, அதுலேயும் இறை உணர்வு இருக்குது, ஆனால் நான் பறிக்கிறதுல இருக்கிற மாதிரி அங்கே இல்லை, நான் பறிக்கும்போது என் மேலே அன்பும் கருணையும் காட்டும், அவர் பறிக்கும்போது அவரை பார்த்து பயப்படும், பயந்து பயந்து வாழும். அது இயற்கை வந்து இயற்கை நீங்கள் நேசிக்கலாங்க அது பெருசு கிடையாது, இயற்கை உங்களை நேசிக்க வேண்டும், அப்போ தான் உங்களுக்கு அகக்காட்சி அது கொடுக்கும், அதுக்கேற்ற மாதிரி இந்த உடம்பு தயாரானும். வள்ளலார் சொல்லுவார் என்னென்ன, கடவுளை நீ நேசிக்கிறாய் அது முக்கியமில்லை, உலகத்தில் அத்தனை பேரும் நேசிக்கிறாங்க, கடவுள் உன்னை நேசித்தாரா, இதுதான் முக்கியம்.
கடவுள் நேசித்திருந்தால் அனைத்து ஞான அறிவு உனக்கு கிடைக்கும். அதேதாங்க இயற்கை. இயற்கை என் மீது விருப்பம் பண்ணும், என்னை நேசிக்கணும். அப்போ என்ன, அன்பும் கருணையும் பாசத்தோடு அதுங்கிட்ட வந்து நான் வந்து இருக்கணும், வாழணும், அதை பாதுகாப்பு பண்ண வேண்டும், அதை அழிக்கக்கூடாது, கத்திலாம் எடுத்து வெட்டக்கூடாது, அந்த கிளைகளை உடைத்து அந்த தழைகளை ஒன்றா நிலத்தில் போட்டு திருப்பி அதை துளுக்க வைக்கணும். எப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழணுங்கிற பாருங்க, பேசும் இயற்கை. அது மாதிரி நிலையில் வந்து இதை நான் வந்து பறிகிறேன். அப்போ அந்த வேற புருஷன் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன அறிவை அது தெளிவுபடுத்துது. என்னென்ன ஒரு 25 நிமிஷம் ஆச்சு, கண்ணை மூடி தவம் செய்கிறேன், என் அறிவை தெளிவுபடுத்துது. என்னுடைய பேரில் எத்தனை எழுத்து இருக்கு, 5 எழுத்து இருக்கு. என்னுடைய பூவில் எத்தனை இதழ் இருக்குன்னா 5 இருக்கு. எல்லாமே பார்த்தா 5 வருது அது. அப்போ என் அறிவை தெளிவு. ஒரு மனிதனுடைய உடலில் நோய்கள் வருவதற்கு காரணம் பஞ்சபூத குறைபாடு, மண், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு. இதை யார் 5 சமமாக வச்சுங்கிறாங்களோ ஆரோக்கியமாக வாழ்வார்கள், இவர் தான் சித்தர்கள். நீங்கள் இது சமநிலையாக வச்சுன்னு இல்லை, நிறைய பிரச்சனைகளை வாங்கிக்கின்னு தவறான முறையில் வந்து வேகமான உலகத்தில் தவறாக நீங்கள் வாழ்வதால் உங்களுக்கு உடல் குறைபாடு, பஞ்சபூத குறைபாடு வருது. அதனால தான் உங்களுக்கு வந்து வியாதி வருது. அப்போ இதை சாப்பிடும்போது என்னன்னா, அந்த பஞ்சபூத சத்து வச்சுங்குது, மண், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு, ஒரு ஒரு இதழிலையும் ஒரு ஒரு சத்து வச்சுங்குது. இதை சாப்பிடும்போது எது கம்மியாக இருக்கோ அதை ஏற்றுது, எது அதிகமாக இருக்கோ குறைக்குது. இதை வந்து விஞ்ஞானபூர்வமாக ப்ரூஃப் பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க. நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறது நீங்கள் பேசுங்கிறதெல்லாம் உயிர் இல்லாத கறி வச்சுன்னு பேசுங்கிறீங்க. இது உயிரோட்டம் உள்ள ஞான அறிவு மட்டும்தான் அதை ஏற்றுக்க முடியும். அடுத்த ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், பயங்கர அறிவாளியும் கேள்வி கேட்பீங்க, இதை ப்ரூஃப் பண்ண முடியுமான்னு. உடம்புல என்ன நடக்குது, உங்கள் உடம்பை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்கள், உயிர் இருக்கிற உடம்பை வச்சு ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக ரிசல்ட்டை காட்டும். கருவியை வச்சுன்னு லேபெல்லாம் வச்சுன்னு செக் பண்ணி கேள்வி கேட்டுக்காதீங்க, காட்டவே காட்டாது. உயிர் உள்ள ஒரு மூலிகை, உயிர் இல்லாத ஒரு கருவி எப்படி ரிசல்ட்டை காட்டும்? அந்த கருவியை விட கடந்த அறிவு இது, இறைநிலை அறிவு இது. அது புரிஞ்சு இதை புரிஞ்சு தான், ஓஹோ பஞ்சபூத குறைபாடு தான் நோய். அப்புறம் தான் அந்த இடத்துல ஒரு பாடல் பண்ணணுன்ற ஒரு ஞானம் வந்தது. மகரிஷி அவர்கள் அருள் தந்த வேதாத்திரிம மலரே மலரேன்னு ஒரு பாடல் பண்ணியிருந்தார். அப்போ தான் நானும் ஒரு பாடல் பண்ணணும்னு நின்ன நாள் சிந்தனை இருந்து அந்த இடத்துல தான் இந்த பாடல் பண்ணேன். மலர்ந்திருக்கு மலர்ந்திருக்கு மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கு, மருத்துவத்தை வைத்து இருக்குதையா, மருத்துவத்தை வைத்து இருக்குதையா, மனிதருக்கு தீராத நோய்களையே தீப்பதற்கு மண்ணுலகில் பிறந்து இருக்குதையா, மனிதரையே பார்த்து காத்து இருக்குதையா. பாருங்கள், மலர்கள்லாம் பிறந்து உங்களை உடல் நலமோடு வாழ வைக்கிறதுக்காக பிறந்து ரெடியாக காத்துன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் யாருமே மலரை பார்க்கல, வேறு எதையோ பார்த்துங்கிறீங்க. உங்களுக்கு சத்தாவத்துக்காக இறைநிலை படைத்திருக்காது. அடுத்து, மனிதர் உயிர்ச்சத்தை பலப்படுத்தும் சத்துக்களை வைத்து இருக்குதையா, மரத்தில் கொத்து கொத்தாய் பூத்து மலர்ந்து இருக்குதையா, முருங்க பூவுக்குள்ளே மறைபொருளாய் சத்துக்களை வைத்து இருக்குதையா, மனிதன் மரணத்தையே தள்ளி போடும் சத்துக்களை வைத்து இருக்குதையா, மண்ணு நீரும் நெருப்பு காற்றும் விண்ணும் சேர்ந்த சத்துக்களை வைத்து இருக்குதையா, பனி காலத்திலே மலர்ந்து இருக்குதையா, ஆவாரும் பூவுக்குள்ளே மறைபொருளாய் சத்துக்களை வைத்து இருக்குதையா, மனிதர் இதய நோயை குணப்படுத்தும் சத்துக்களை வைத்து இருக்குதையா, உங்கள் வீட்டு அருகினிலே சிவப்பு நிறத்தில் பூத்து மலர்ந்து இருக்குதையா, செம்பருத்தி பூவுக்குள்ளே மறைபொருளாய் சத்துக்களை வைத்து இருக்குதையா, கண்ணுக்கு ஒளி கொடுக்கும் சத்துக்களை வைத்து இருக்குதையா, காடு மேடெல்லாம் மலர்ந்து இருக்குதையா, கலா பூவுக்குள்ளே மறைபொருளாய் சத்துக்களை வைத்து இருக்குத. ஒரு பாடல் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஒரு ஒரு பூக்குள்ளே என்னென்ன சத்து. அப்போ என்னென்னா மனிதன் மரணத்தையே தள்ளி போடுற சத்து ஆனால் எங்கே இருக்குன்னா பூவுக்குள்ள இருக்குது. இதாங்க ஆவாரை பூத்திருக்கையில் சாகாரை கண்டதுண்டோன்ற அந்த ஒன்றுத்துக்கு வந்து எனக்கு வந்து புரிஞ்சுதுங்க. அது மாதிரி எதையும் நீங்கள் வந்து உங்கள் பகுதியில் ஆவாரம் பூ இருக்கும்போது பதப்படுத்துங்க. இதை வந்து என் வீட்டில் எப்பொழுதுமே பூவை கொண்டு வந்து இதழ் மட்டும் எடுத்து அப்படியே பதப்படுத்தி வச்சுடுவோம். நான் ரசம் வச்சா கொஞ்சம் காஞ்சிட்ருக்கோம், டப்பாவில் போட்டு ஒரு வருஷத்துக்கு தேவையானதை பதப்படுத்தி வச்சுக்குவேன். ரசம் வைக்கும்போது கொத்தமல்லி மாதிரி 4 லிட்டர் அப்படி தூவி விட்ருவோம். சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் 4 லிட்டர் அப்படி தூவி விட்ருவோம். ஒரு கார குழம்பு வைக்கும்போதும் கொஞ்சம் எடுத்து அப்படி தூவி விட்ருவோம். கொத்தமல்லி மாதிரி பச்சையாக இருக்கும்போது அதிகமான சத்து 100%, காயும்போது 70% தான் கிடைக்கும், 60-70% தான் கிடைக்கும். ஏன்னா நீர்ச்சத்துக்குள்ளே ட்ரை ஆயிடுச்சு. அப்படி நீங்கள் பயன்படுத்த நல்லாயிருக்கும், மனமாக இருக்கும்.
இது மாதிரி பவுட்ராக இருக்கும்போது இதை சிம்பிளாக கொடுக்கும், சக்கரை வியாதியெல்லாம் குணப்படுத்தும். இது சிம்பிளாக சக்கரை வியாதி இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து பயன்படுத்துங்க. இதெல்லாம் பயன்படுத்திட்டிங்கன்னா சக்கரை வியாதியே வராமல் இருக்கும். சூடு கொடுக்கும், இது சூட்டுத்தன்மையை காட்டும். இது வந்து சக்கரை வியாதி காரணம் அடிப்படை சூடு ஒரு முக்கியமானது, உடல் சூடு இல்லாததால். இது வந்து சக்கரை வியாதி இல்லாதவங்க மூணு விரல் இப்படி எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து மூணு விரலில் ஒரே ஒரு முறை எடுத்து இப்படி போட்டு தண்ணியில் போட்டு கலக்கி வெறும் வயிற்று குடிச்சிட்டு வாக்கிங் போங்க, ஒரு உடல் பயிற்சி செய்யுங்க. சக்கரை வியாதி இருக்கிறவங்க ரெண்டு முறை எடுத்து இப்படி போடுங்க, மூணு விரலில் எடுத்து போட்டு தண்ணியில் கலக்கி குடிங்க. இப்போ நிறைய பேர் ஃபுல்லாக சப்ளை பண்ணிங்கிறது முழுக்க முழுக்க 100% ஆர்கானிக். இதை எந்த மனிதரும் பயிர் வைக்கல, காட்டில் கிளறனா. இது மாதிரி நிறைய இருக்குது. அடுத்து 15 மூலிகைகளை போட்டு கால்சியம் மெக்னீஷியம்னு ஒன்று வந்து பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இல்லை, அது வந்து ஆடிப்பட்டம் வந்த பிறகு தான் அது வந்து வரும். இப்போ சித்திரை மாதன்றதால் அது வந்து எல்லா இடமும் பில்லு வந்து இருக்காது, காஞ்சிட்டு இருக்கும். அதனால் அது மாதிரி பண்ணுறாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது இயற்கை நாடி கிள்ளி இதெல்லாம் நீங்கள் பதப்படுத்தி நீங்களே சாப்பிடுங்க. இல்லாத போது எங்கிட்ட கேளுங்க, நான் வந்து சப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து கொடுக்குறேன். என்னால் கூட முழுமையெல்லாம் சப்ளை பண்ண முடியாது, ஏதோ கொஞ்சம் தான் கொஞ்சம் தான். இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாருக்கும் என்னால் கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சம் எப்போ இருக்கோ அப்போ வந்து கொடுப்பேன். அதனால் இது மாதிரி கொடுக்குறேங்க. இது மாதிரி சத்தான உணவுகளை நீங்கள் வந்து உண்ணுங்க. சரி, இப்போ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க. அடுத்து முக்கியமானது ஒன்று வந்து சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வருடம் 2, மாதம் 2, வாரம் 2, ஒரு நாளை 2. இது ரொம்ப கடைபிடிக்க வேண்டியது. வருஷத்துக்கு 2 முறை பேதிக்கு சாப்பிடுப்பாங்க, மாதத்துக்கு 2 முறை இல்லற வாழ்க்கை, வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிய, ஒரு நாளை 2 காலை மாலை மலம் கழித்த. அந்த காலகட்டத்துக்கு வந்து வருஷத்துக்கு 2, இந்த உணவுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் பேதி சாப்பிடணும். சாப்பிட்டா தான் நீங்கள் வந்து வாழ முடியும். ஏன்னா அவ்வளோ நச்சுக்கள் உள்ளே இருக்குது, கழிவுகள் இருக்குது. அப்போது ஆரோக்கியமான இந்த உணவு வந்தது, அதுக்கே வருஷத்துக்கு 2 முறை சாப்பிட சொன்னார். இப்போல்லாம் இருக்கிற ஃபுட்டுக்கு இப்போ நாங்களாம் வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை பேதி சாப்பிட்றோம், வேறு வழி கிடையாது. சாப்பிட்டா தான் வாழ முடியும். 6 மாதம்லாம் போட்டோம்னா உடலில் உபாதைகள் வர தான் செய்யும், ஏன்னா கழிவு தேங்கி நிற்கிது உள்ளோ. அது சாப்பிட்றதுக்கு என்னென்னா ஆமணக்கு விளக்கெண்ணெய், வெறும் விளக்கெண்ணெய். நான் சொல்லியிருந்தேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் விளக்க குத்துற எண்ணெய் வாங்கிட்டு வந்தார், நல்ல காலம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு கேட்டு அதை குடிச்சிருந்தாலும் ஒரு வழி ஆகிட்டு இருப்பார். அதனால தான் ஆமணக்கு விளக்கெண்ணெய், ஆமணக்கு முத்துக்கொட்டை விளக்கெண்ணெய் சேர்த்து சொல்லிக்கலாம். அது வாங்கிட்டு வந்து பேதியை சாப்பிடுங்க, சமையலில் கலந்துக்குங்க. என் வீட்டில் மொத்தம் 4 எண்ணெய் இருக்கும், நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய். 4 எண்ணெயும் லைனாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் எட்டு விட்டு சமைச்சிடும். விளக்கெண்ணெய் மட்டும் ரொம்ப கம்மியாக விட்டு சாப்பிடும். டெய்லி விளக்கெண்ணெய் விட்டு சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா டெய்லி கழிவை டெய்லி வெளியேற்றணும். டெய்லி வீட்டை வந்து பெருக்கிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக இருக்கும். மாதத்துக்கு ஒரு முறை பெருகினீங்கன்னா அப்புறம் தண்ணி ஊற்றி தான் கழுவணும். நீ கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் அப்படியே சேர்த்துனோன்னா 1 லிட்டரை எடுத்து வைப்பேன் நான், ஒரு 3 மாதத்தில் அந்த 1 லிட்டர் எண்ணெய் காலி. அப்படின்னா சிறு 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 போயிடுது. இது மாதிரி சமையல்லையும் நீங்கள் வந்து கலந்துங்க. ஆனால் 4 எண்ணெயும் ஒன்றா ஊற்றி வச்சுக்காதீங்க, தனித்தனியாக இருக்கணும். எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு தன்மை, கல்லெண்ணெய் ஒரு தன்மை, இதை 4 ஒன்றா வச்சா ஒன்றோட ஒன்று ஆற்றல் மோதும். அது வந்து சமைக்கும் போது தான் நீ ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விடணும். இது முக்கியமாக பயன்படுத்தணும். இப்படி ஆமணக்கு விளக்கெண்ணெயில் நம்மளுடைய சித்தர்கள் என்ன சத்து இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆமணக்கு நெய் உண்ணோர் உடல் சூட்டை நீக்கி கண் குளிர்ச்சி கொடுத்து உடல் கொழுப்பை கரைத்து எலும்பை இரும்பாக்கும், உடல் எலும்பை இரும்பாக்கி விந்துநாதம் பெருக்கி உடல் நலத்தை கொடுத்து நீண்டாயில் பெருக்கும் ஆமணக்கு நெய் உன்னோருக்கு. கேட்டவங்களுக்கு இல்லை, இப்போ நிகழ்ச்சியில் எல்லாரும் கேட்குறீங்க, கேட்டால் குணமாயிடாது, சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் குணமாகும். எத்தனை ஸ்டேஜ் பண்ணிக்கணும் வருது பாருங்கள். ஒன்றுன்னா உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்கும், உடல்லாம் ஆள் ரொம்ப பாடியாகிறாங்க பாருங்க, ஆள் ஒளியாகிடும் அந்த சேர்த்து வந்தோம்னா. தேவையில்லாத கழிவு கரைச்சி வெளியேற்றும். அவ்வளோ அற்புதமானதுங்க ஆமணக்கு எண்ணெய் தான் நெய்யின்னு சொல்கிறாங்க. பழைய தமிழ் வந்து நெய்யின்னு சொல்லுவாங்க ஆமணக்கு எண்ணெய். அது வந்து என்னென்னா மீதெல்லாம் வந்து இப்போ நான் மாத்திரைலாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க, முன்னாடி மாத்திரைலாம் சொல்லியிருந்தேன். மாத்திரை சாப்பிட்டா வயிற்றுலாம் பெறட்டுத்து உருட்டு ஒரே கஷ்டப்படுத்துது. இது வந்து 50 பால் நல்லா வித விதன்னு சூடி அத்தனை பேருக்கு வெடிக்கலாம் எழுந்துக்குங்க, ஞாயிற்றுக்கிழமைக்காக சாப்பிடுங்க. ஒரு 20 ml நீங்கள் பால் நார்மலாக சூடு சாப்பிடுங்க பாருங்கள், அந்த அளவுக்கு எடுத்துங்க. 20 ml எண்ணெயை வந்து பாலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு
காலையில் 5 மணிக்கு எழுந்து குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு இப்படி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் ஒரு 5:30 உங்களுக்கு நார்மல் டாய்லெட் வரும், அது போயிட்டு வந்துடுங்க. ஒரு 1/2 ஹவர் ஆகிடும். அந்த 1/2 ஹவர் போயிட்டு வந்த பிறகு ஒரு 1/2 ஹவர் கழிச்சு ஒரு டம்ளர் வெத வெத வெதன்னு தண்ணியை சாப்பிடுங்க. அது தண்ணி சுட சுட சாப்பிட்ட பிறகு ஒரு 1/2 மணி நேரத்தில் டாய்லெட் வரும், ஒன்றும் அதிகமாக வரும். அது போயிட்டு வாங்க. அது போயிட்டு வந்ததும் அடுத்து ஒரு டம்ளர் வெத வெதன்னு சாப்பிடுங்க. அடுத்து நீங்களே மூக்க கையை பிடிச்சிங்க, வெக்க பிடிங்க, அசிங்க பிடிங்க, அவ்வளோ நாற்றம் அடிக்கும் உள்ளும், அவ்வளோ ஸ்மெல், அவ்வளோ சேர்ந்துங்குது உள்ளும். இப்படி போங்க வாங்க சாப்பிட்டுனே இருங்க. நல்லா ஹெல்த்தாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்கள். இல்லை முடியல அப்படின்னா அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பும் பனை வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒரு இனிப்பு கலந்துங்க. ஒயிட் சர்க்கரை மட்டும் வேணாம், அது கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் ஆகும், கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். இல்லை போதும் என்னால் முடியல அப்படின்னா ஒரு டம்ளர் மோர் சாப்பிடுங்க, நிற்க ஆரம்பிக்கும். முடியல அப்படின்னா அப்புறம் ட்ரிப்ஸ் ஏற்றுற அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க, ஒரு டம்ளர் மோர் சாப்பிடுங்க, படிப்படியாக குறையும். திருப்பி போயிட்டு வாங்க. போயிட்டு வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி ஒரு டம்ளர் மோர் சாப்பிடுங்க, அதோடு நின்றுடும். அதுக்கு மேலே பசி எடுத்து தான் எடுத்தால் சாதம் வெடித்து சுட சுட சாதம் வெடித்து அதில் வந்து இந்த மோரை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எந்த வேலையும் செய்வேனா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருங்க. வயிறுலாம் ரொம்ப அப்படியே சுத்தம் செஞ்சு உயிரோட்டம் இல்லாமல் இருக்கும். பசி எடுத்தால் தான் சாப்பிடணும், அது கூட கொஞ்சமாக சாப்பிடுங்க. நிறையலாம் சாப்பிட்றதுங்க ஜீரணம் பண்ணாது. நல்லா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருங்க. ரெஸ்ட் எடுத்த பிறகு நல்லா உயிரோட்டம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதுக்கு மேலே நைட்டு ஒரு 3 இட்லி 4 இட்லி கால் பாதி வயிறு தான் சாப்பிட்ணும். சட்னிலாம் எடுத்துக்கூடாது, சாம்பார் காரம் இல்லாத சாம்பார். கொஞ்சம் காரம் அதிகமாக எடுத்துக்கினீங்க அப்படின்னா திருப்பி பேதியாக ஆரம்பிச்சிடும். சும்மா மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் மாதிரி வச்சு ஒரு 4 இட்லி சாப்பிட்டு பாதி வயிறு சாப்பிட்டு படுத்துருங்க. எதுக்காக அதிகம் சாப்பிடணும்னா இறைப்பை வந்து உயிரோட்டம் இல்லை கம்மியாக இருக்குது, ஜீரணம் பண்ண முடியாது. அதுக்காக தான் அது படுத்து தூங்கி இருந்தனா மறுநாள் பிரகாரம் உங்களுடைய விருப்பம் பிரகாரம் என்ன பிடிக்குதோ நீங்கள் வந்து அதை வந்து சாப்பிட்டுங்க. ரெகுலர் வேதிக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இது வந்து அடுத்து திருமணம் ஆயிருக்கு எல்லாருக்கும். கணவன் மனைவி எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அது ஒரு இடம் மலைவாழ் மக்கள்கிட்ட ஆராய்ச்சி பண்ணுங்க. நானே தப்பாக தான் சாப்பிட்ணுந்தேன். அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட தெரிஞ்ச பிறகு தான் என்னுடைய பழக்கத்தை நான் வந்து மாற்றிக்கினேன். அங்கே ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அடுத்து எல்லா ஜீவராசிகளையும் பற்றி ஆராய்ச்சி பண்ண அது ஒரு பெரிய சயின்ஸுங்க. ஒன்றா சாப்பிட்றது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, கணவர் சாப்பிட்ட தட்டில் மனைவி சாப்பிட்ணும். இதுதான் இப்போது இது பாதியில் மாறினது. ஆலம் வேலும் பல்லு குறிதுனாங்க, சென்டரில் வேப்ப குச்சி உள்ளே வந்துடுச்சு. அதுலேயே சொல்லியிருந்தாங்கன்னா ஆலம் வேலும் வேம்பும் பல்லு குறியும் சேர்த்து சொல்லியிருக்கலாம். அது மாதிரி கணவன் மனைவி ஆதி காலத்தில் ஒன்றா சாப்பிட்ணுந்தாங்க. பாதியில் என்ன போச்சுன்னா கணவர் சாப்பிட்ட தட்டில் மனைவி சாப்பிட்ணுமா, இது மாறினது. ஆதியில் அப்படி கிடையாது. அது எங்கே நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா மலைவாழ் மக்கள்கிட்ட தான் கண்டுபிடிச்சேன். நான் அவரை சந்திக்கும்போது 102 வயசுங்க ஐயா. ஃபங்க்ஷனில் எல்லாம் வந்து சாப்பிட்ணுனாங்க. நாங்கள் வந்து மூலிகை ஆராய்ச்சிக்காக போகிறோம். போகும்போது அப்போது பார்த்தோம்னா ஒரு கணவன் மனைவி மட்டும் தனியாக வந்து ஒரே இலையில் ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்காங்க. நான் அதை பார்க்குறேன், என்னடா வித்தியாசமாக சாப்பிட்டுங்கிறாங்களே இவங்க எல்லாம் குரூப்பாக சாப்பிட்டுங்கன்னு. அப்போது எல்லாருக்கும் வர நெகட்டிவ் தாட்டு எனக்கும் வந்தது. என்ன அப்படின்னா ஏதோ அந்த மலைவாழ் மக்களில் தாழ்த்தப்பட்ட கம்யூனிட்டி போலகுது அவங்க அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்கு வந்து வந்தது. தனியாக ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுங்கிறாங்களே இதுலேயும் இருக்குது போலகுது அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன். நினச்சிட்டு அவங்களையும் பார்த்துன்னு இருக்கேன். அப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அவங்க. முதல்ல அந்த தாத்தா உணவை எடுத்து தன்னுடைய மனைவிக்கு ஓட்டினார். பளிச்சுன்னு கிளிக்காச்சு, என்னடா இப்படி ஒரு வித்தியாசமாக செய்கிறேன்னு. அவர் ஊட்டி முடிச்சுதான் அந்த பாட்டியம்மா எடுத்து ஒரு வாய் அவருக்கு வந்து ஓட்டினாங்க. என்னடா ஒரு வித்தியாசமாக சாப்பிட்றாங்களேன்னு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். மீதி எல்லாரெல்லாம் வேறு மாதிரி ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து இவங்கள இதை பற்றி கேட்கணும், என்ன டீட்டெயில்னு வந்து கேட்கணும்னு ஒரு அப்பயே ஒரு மைண்ட் செட்டிங் பண்ணிட்டேன். நான் வந்து சென்னு அவங்க சாப்பிட்டு முடிகிறவர்களும் வெயிட் பண்ணிட்டேன். ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஒரே ஆரம்பித்தாங்க. நல்லா வழித்து நல்லா நக்கி சாப்பிட்டுங்க. எல்லாமே கொஞ்சம் தள்ளி நின்று எல்லாமே கவனிச்சுன்னு இருந்தேன். இலையை வந்து நல்லா வழித்து சாப்பிட்றாங்க. அப்புறம் போயிட்டு அவர் ஐயாக்கிட்ட வந்து நான் வந்து என்னை அறிவியம் பண்ணிக்கினேன். அறிவியம் பண்ணி என் பேரை சொல்லி அறிவியம் பண்ணிவிட்டு இது மாதிரி ஐயா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இலையில் சாப்பிட்டீங்க, என்ன ஒன்று பாட்டியம்மாவுக்கு நீங்கள் ஓட்டினீங்கோ பாட்டியம்மா உங்களுக்கு ஓட்டினாங்க, என்னங்க ஐயா ரீசன், என்ன சயின்ஸுங்க ஐயா, என்ன இறநிலைங்க ஐயான்னு கேட்டேன்.
பரவாயில்லப்பா, நீ ஒரு ஆளாவது இதை கவனிச்சு என்னை வந்து கேட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உக்கார நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதில் அவர் சொன்னார். அதுலேருந்து நான் கொஞ்சம் மாற்றி நான் வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட், அவங்க மொழி வேறு நம்ம மொழி வேறு, அது கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி உங்களுக்கெல்லாம் இப்போ புரிகிற மாதிரி நான் சொல்லிங்கிறேன். நான் வந்து அவன் என்னென்னா, பெரிய ஒரு சயின்ஸ் அங்கே இருக்குதுங்க. இந்த ஒன்றா சாப்பிட்றது, கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆதி காலத்தில் ஒன்றா தான் சாப்பிட்றங்க. சரிங்க, இந்த ஓட்டுனீங்களே என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் ஒரு உண்மை உணர்வு வந்து எனக்கு வந்து ஓட்டினார். முதல் முதல்ப்பா நான் திருமணம் செய்ததும் நடந்ததும் ஒரே இலையை போட்டு எங்களுடைய முன்னோர்கள், நான் கடவுளெல்லாம் வணங்கிறது கிடையாதுப்பா, எங்களுடைய முன்னோர்கள் வந்து இயற்கை தான் தெய்வம் என்று எங்களுக்கு போதித்தார்கள், அதில் நாங்கள் கரெக்டாக வாழறோம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார். அடுத்து தாலி கட்டி, என்னுடைய மனைவிக்கு தாலி கட்டி ஒரே இலையை போட்டு நானும் என்னுடைய மனைவியும் ஒரே இலையில் அன்னைக்கு சாப்பிட ஆரம்பித்தோம். இன்றைக்கி வரல நாங்கள் சாப்பிட்டு வரோம். என்னுடைய மனைவிக்கு அன்னைக்கு எல்லாரும் மக்களுங்க இருக்காங்க, எங்கள் மக்களுங்க, அந்த மக்கள் முன்னாடி அன்னைக்கு எடுத்து நான் வாயில் ஓட்டினேன், இன்றைக்கி வரல நான் ஊட்டிங்கிறேன். என்னுடைய மனைவிக்கு நான் ஓட்டினேன், என்னுடைய மனைவி எனக்கு ஓட்டினாங்க, என் மனைவியும் இன்றைக்கி வரலாம் ஊட்டிங்கிறாங்க. ஆனால் நீங்களாம் எப்படி வாழ்ந்துங்கிறீங்க தெரியுமா? போட்டோ எடுக்கிறதுக்காக ஓட்டினீங்க, ஆல்பத்தை எடுத்து புரட்டி பாருங்கள், பப்ளிக்கில் ஊட்டிங்கிறாரு தாத்தா. நீங்கள் வீட்டுக்குள்ளே முறிக்கணும், உட்காந்து இந்த பக்கம் தட்டி திருப்பிக்கணும், அந்த பக்கம் தட்டி திருப்பிக்கணும் சாமி. இதெல்லாம் வாழ்க்கையாங்க, நானே தலையில் கை வச்சுன்னு வருத்தப்பட்டேங்க. அப்போது அன்னிலேருந்து இன்னைக்கு வரலும் அன்னைக்கு என்னுடைய மனைவியை எந்த அளவுக்கு நேசித்தனும் அதே அளவுக்கு இந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன். அப்போ தான் எங்களுடைய முன்னோர்கள் சொன்னாங்க, ஒன்றா சாப்பிட்றது வந்து விடக்கூடாது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய சண்டைகள் சலனங்கள் கரெக்டாக 3 மணி நேரம் தான் இருக்கணும். அடுத்த வேளை உணவு நீங்கள் சாப்பிடும் போதுக்குள்ளே அந்த சண்டை சால்வ் ஆகணும். எவ்வளோ பெரிய சயின்ஸ் பாருங்கள், ஒரே தட்டில் சாப்பிட்டு பாருங்கள் சண்டை மறந்துடுவீங்க. தனித்தனியாக சாப்பிட்டீங்கன்னா சண்டைகள், அந்த கருத்துகள் வந்து, அந்த விரோத கருத்துகள் உங்களுக்குள்ளே பதிவாகும். அந்த உணவு தான் உங்களுக்கு சால்வ் பண்ணும். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், கணவன் மனைவி இருவரும் ஒரே தட்டில் சாப்பிட்டா ஒரே யூக்களாக தான் மரணம் வரும், தனித்தனி தட்டில் சாப்பிட்டிங்கன்னா தனித்தனியாக மரணம் வரும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்தார். அவ்வளோ ஒரு அற்புத சயின்ஸ் பாருங்கள். அடுத்து ஒன்று டீப்பாக போகிறார் சயின்ஸில், சும்மா ரெண்டு பேரும் இப்படி ஊட்டி சாப்பிட்டுக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம், எவ்வளோ பெரிய சயின்ஸ் சொல்ல போகிறார் பாருங்கள். அப்போது நான் சாப்பிடும்போது எப்படி என்னுடைய பிரார்த்தனை அறிவுகளை அங்கே கொஞ்சம் சேகரித்தேன். நான் மலவாழ் மக்கள்கிட்ட பிடிச்சிக்கிறேன் பாருங்கள் சப்ஜெக்ட்னா. அவர் சாப்பிடும் பொழுது என்ன பிரார்த்தனை செய்வார்னா, அவர் சொன்ன தமிழ் வேறு, நான் அதிலேருந்து மாற்றி சொல்கிறேன். அதை தான் நான் சாப்பிடும்போது பிரார்த்தனை பண்ணுவேன், அன்னபூரணியே உன்னை வணங்கி உண்ணுகிறேன், உன்னுடைய அறிவும் சத்தும் கொடு அன்னபூரணியேன்னு கேட்குறேன். வாழ்நாள் முழுவதும் நான் உன்னை மதித்து உண்ணுவேன்னு பிரார்த்தனை பண்ணி நான் சாப்பிட்றேன். அவர் என்ன பிரார்த்தனை, அன்னபூரணியே உன்னை வணங்கி உண்ணுகிறேன், அறிவும் சத்தும் கொடு. என்னுடைய மனைவி உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வேண்டும், அந்த அறிவையும் ஆற்றலையும் என்னுடைய மனைவிக்கு அமைத்து கொடு. வாழ்நாள் முழுவதும் என்னுடைய மனைவி சமைத்த உணவை நான் உண்ண வேண்டும், அந்த அறிவையும் ஆற்றலையும் எங்கள் இருவருக்கும் அமைத்து கொடு. அந்த பிரார்த்தனை சொல்லி கொடுக்கும்போதே பாட்டி கண்ணில் மலமலன்னு தண்ணி வருதுங்க. அதாங்க, யாருக்காவது வந்துக்குதா? உண்மை உணர்வோடு ரெண்டு பேரும் கணவன் மனைவி வாழறாங்க. இன்றைக்கி வரலாம் கடவுள் இப்போது 104 வயசு வாழ்ந்தாங்க. அவர் பிரார்த்தனை பண்ணுறார். அடுத்து அவருடைய மனைவி, அன்னபூரணியை உன்னை வணங்கி உண்ணுகிறேன், உன்னுடைய அறிவும் சத்தம் கொடு. என்னுடைய கணவர் உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழ வேண்டும், அந்த அறிவையும் ஆற்றலையும் அவருக்கு அமைத்து கொடு. வாழ்நாள் முழுவதும் என்னுடைய கணவர் உழைப்பால் கொண்டு வரும் உணவை நான் சமைத்து நானும் என்னுடைய கணவரும் உண்ண வேண்டும், அந்த அறிவையும் ஆற்றலையும் எங்கள் இருவருக்கும் அமைத்து கொடு. முஷ்டாங்க கதையை கடவுளே பார்க்குறாரு. அப்போ அதை பிரிக்கவே முடியாது. இவர் வாழ்நாள் முழுவதும் தம் மனைவி கையில் தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாரு. மருமகிட்டையும் சாப்பிடக்கூடாது, பிள்ளைகிட்டையும் சாப்பிடக்கூடாது, எங்கேயும் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறார், பொண்ணுக்கிட்டையும் போய் சாப்பிடக்கூடாது. எவ்வளோ என்ன மாதிரி அறிவு பிரார்த்தனை பாருங்கள். அந்த பிரார்த்தனை அவங்களை வாழ வைக்குது. நீங்கள் தவறான பிரார்த்தனை, அதனால தான் வாழலை. பல பேர் கணவர் இல்லாமல் மனைவி வாழ்ந்துக்கிட்டாங்க பாருங்கள். எப்படி எவ்வளோ நாள் இவங்க இல்லாமல் அவங்க வாழ்கிறாங்க, அவங்க இல்லாமல் இவங்க வாழ்ந்துக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம், துன்பத்தை அனுபவிச்சுங்கிறாங்க. எப்படி வாழ்ந்தீங்க? இதுதாங்க ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு. அந்த பிரார்த்தனை சொல்லும்போது பாட்டியோட கண்ணில் தண்ணி மலமலன்னு வருது. அப்புறம் சொன்னார்,
இதுக்கு மேலே நீயாவது போய் கீழே ஊட்டணும். அன்றைக்கி ஆரம்பித்தேங்க நான், இன்றைக்கே என்னுடைய மனைவிக்கு நான் ஊட்டுவேன், என் மனைவி எனக்கு ஊட்டுவாங்க, தப்பு நான் திருத்திக்கணுங்க. அடுத்த சயின்ஸ் போகிறோம் பாருங்க. தட்டில் ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னா, அடுத்த சயின்ஸ் சொல்கிறாரு, என்னுடைய மனைவிக்கு உடலில் உபாதைகள் வந்தால் ஆண் சத்து கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு, அதனால் நான் சாப்பிடும்போது என்னுடைய உமிழ்நீர் போய் ஆற்றலை கொடுத்து அவங்களை வாழ வைக்கும், கர்ப்பப்பையும் நல்லாயிருக்கும், உடல் முழுவதும் ஆணோட உயிராற்றல் வந்து உடலில் நிரம்பிருக்கும். எப்பொழுதுமே ஆண் பெண்ணுக்கு, ஆண் என்பது சூரியன், பெண் என்பது சந்திரன், என்னை பொறுத்த அளவுக்கு, மீதி இவங்க என்ன சொல்கிறாங்களோ தெரியாது, இறைநிலை பொறுத்த அளவுக்கு எனக்கு புரிஞ்சது அதுதான், ஆணனுடைய உடலில் சூரியனோட சக்தி அதிகமாக இருக்கும், பெண்ணுடைய உடலில் சந்திரனோட சக்தி அதிகமாக இருக்கும். அப்போ எப்பொழுதுமே ஆணுக்கு ஒரு பற்றாக்குறை என்ன வரும்னா, சந்திரனோட சக்தி பற்றாக்குறை இருக்கும், அதுக்கு தான் மனைவியோட உமிழ்நீர் சரி செய்தாத. இந்த சயின்ஸ் தாங்க கண்டன் நான் அப்படியே பேசல, மற்ற ஜீவராசியும் வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன், அடுத்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மனைவிக்கு வந்து சூரிய சக்தி கம்மியாக இருக்கும், கணவரோட உமிழ்நீர் போய் எது பற்றாக்குறையோ அந்த பற்றாக்குறையை வந்து சரி செய்யுது. இதுதாங்க நக்கி இலையை நக்கி சாடும்போது எச்சில் பரிமாற்றம். இப்போ தமிழ் எச்சில், அதை விட பழைய தமிழ் உமிழ்நீர், அதை விட பழைய தமிழ் உங்களுடைய உயிர் நீர். உங்களுடைய கணவர் உண்மையாகவே உடல் நலமோடு நீண்டாயில் வாழ வேண்டும் என்றால், உணர்வு இருந்தால், உண்மை உணர்வு இருந்தால், உங்களுடைய உயிர் நீரை தட்டில் தானம் செய்யுங்கள். என் மனைவிக்கு நான் செய்கிறேன், என் மனைவி எனக்கு செய்கிறாங்க, கணவருக்கு சொல்கிறேன், உங்கள் மனைவி உடல் நலமோடு நீண்டாயில் வாழ வேண்டும்னா உங்களுடைய எச்சில் தட்டில் கலக்கணும், அது உங்களுடைய உயிர் நீர், உயிர் நீரை தானம் உங்கள் மனைவிக்கு செய்யுங்க, நீண்ட நாள் வாழலாம். சத்து குறைபாடு தாங்க நோய். இவர் சொன்ன பிறகு அதுக்கு மேலே தான் வந்து ஆடு மாடுகளை ஆராய்ச்சி செஞ்சு, ஒரு ஆண் மாடு மேஞ்சிக்கினே போகுது, தன்னுடைய எச்சில் ஃபுல்லாக பில்லில் பரப்பிட்டு போதுங்க, அதுக்கு முன்னாடி பெண் மாடு என்ன மாதிரி ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் பாருங்க. நான் ஆண்மாடு ஃபுல்லாக மேஞ்சிக்கினே போகுது, அடுத்து பெண் மாடு மேஞ்சிக்கினே போகுது, எச்சில் ஃபுல்லாக இது சாப்பிடுது, பெண் மாடு மேஞ்சு போனதும் அந்த எச்சில் ஃபுல்லாக பில்லு படுத்து அடுத்து ஆண் மாடு. மாடை யார் கட்டி வச்சு வளர்க்குறாங்களோ அந்த மாட்டுக்கு மட்டும்தான் நோய் வரும், காட்டில் இருக்கிற மாட்டுக்கு நோயே வராது, எச்சில் பரிமாற்றம். இவ்வளோ பெரிய சயின்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் இதை பேசிக்கிறீங்க, யார் ஆராய்ச்சி பண்ணிக்கிறீங்க, நான் தாங்க பேசினேன் வர அந்த சப்ஜெக்ட். இப்போது வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒருத்தர் ஒருத்தர் ஊட்டிக்கிட்டுக்கே வைக்கப்படுறீங்களே, பப்ளிக்கில் ஊட்டுறாருங்க, தாத்தா தாத்தா வாழ்ந்து காட்டுறாரு, நீங்கள் வீட்டுக்குள்ளே ஊட்டாமல் போய்டுவோம், நோயோடு கறிங்க மொத்த பேரும், இதுக்கு மேலே இது ஊட்டுங்க, நான் ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆடு மேஞ்சிக்கினே போது, அடுத்து பெண் ஆடு, அதுக்கு பின்னாடி ஆணாடு, இது எல்லாமே அப்புறம் தான் பழைய விவசாயிகளாக வந்து ஆய்வு எடுத்தோம்னா, ஆண் மாட்டுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி காட்டுவாங்க தொட்டியில், அது குடிச்சிட்டு நாக்கில் நல்லா நக்கிட்டு எச்சில் இருக்கும், அதுக்கு மேலே பெண் மாடு காட்டுவாங்க, இது எல்லாமே பாராட்சி பண்ணின்னு வரேன். அடுத்து பெண் மாடு குடிச்சது ஆண் மாடு. மாடு நிறைய வச்சிருந்த ஒரு சில ஆளுங்களை கேட்குறேன், மாடு எப்படி கட்டுவீங்க அப்படின்னா, ஒரு ஆண் மாடு ஒரு பெண் மாடு, ஒரு ஆண் மாடு ஒரு பெண் மாடு கட்டுவாங்க. எப்பொழுதுமே நிலத்தில் வந்து மாடுகளை உழைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது பழைய ஆளுங்களை கேட்கும்போது, நானே கூட பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டிலே நிறைய மாடு இருந்தது, ஆண் மாடு நிலத்தில் ஏர் ஓட்டி உழைச்சிட்டு வந்து டயர்னஸ் இருந்தால் பெண் மாடு பக்கத்துலேருந்து நக்கி கொடுத்து தன்னுடைய எச்சிலை பாஸ் பண்ணி ஆண் மாடை காப்பாற்றும். பா எவ்வளோ அறிவு பாருங்கள் மாட்டுக்கு, மனுஷனுக்கு நம்ம என்ன சிந்தனை பண்ணிங்கிற பார்த்தீங்களா. இதே தூங்கி எழுந்ததும் ஆண் மாடுக்கு எனர்ஜி கிடச்சிடும், காலையில் பாருங்கள் ஆண் மாடு பெண் மாடு நக்கி கொடுக்கும், என்னை நீ வாழ வைத்தாய், நான் சக்தியை சேகரித்தேன், என்னுடைய எச்சில் உனக்கு கொடுக்கணும், மாட்டு நக்கி கொடுக்குங்க. இது இந்த அறிவு கிட்ட மனிதன் அறிவு என்ன பண்ண முடியும், எவ்வளோ எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன். ஒரு அணில் பார்க்குறேன், அத்திப்பழம் மரத்தில் பார்க்குறேன், கீழே இருக்கிறது வந்து ஒரு ஆண் அணில் வந்து அதை கடித்து சாப்பிடுது, எவ்வளோ பழங்கள் இருக்குது, அடுத்து பெண் அணில் வந்து அதையே கடிக்குது, எல்லாமே எச்சில் பரிமாற்றம் தான். இதுக்கு மேலே நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய உயிர் நீரை தானம் செய்யுங்கள். ஆடு மாடு பறவைகள் அனைத்தும் செய்யுது, பறவைலாம் கூட கூர்ந்து கவனிச்சு பாருங்கள், ஊட்டுங்கிறதுக்கு மேலே குட்டிக்கு தான் குழந்தைக்கு தான் ஊட்டுன்னு கிடையாது, பெரிய பறவைகளாம் கூட ஊட்டலை, நம்ம அதை கவனிக்கலை, அதெல்லாம் நீங்கள் வந்து இதுக்கு மேலே கவனிச்சு பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு புரியும். அதனால் கணவன் மனைவி உண்மையாக பிரார்த்தனை செய்து ஒரே தட்டில் சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு பையன் பையன் பொண்ணு, பையன் பேர் வந்து கோபி, பொண்ணு பேர் வந்து காவியா,
சாதம் சுட சுட தக்காளி சாதம் செஞ்சாங்க அப்படின்னா பெரிய இலை ஒன்று வாங்கிட்டு வந்து இலையில் போட்டு நாலு பேரும் ஒரே இலையில் சாப்பிடுவோம். அதில் ஒரு அன்பும் கருணையும் வருங்க. ருசியாக இருக்கும்போது பையன் விரும்பி சாப்பிடுவான், அப்பா நான் என்ன பண்ணுவேன், பையன் சாப்பிட்றான்னு ஒதுக்கி விடுவேன். இதாங்க அற்புதமான ஒரு தாய் தந்தை மகன் மகள் உறவு. பொண்ணு அந்த பக்கம் விரும்பி சாப்பிடும், என் மனைவி அப்படியே நீ சாப்பிடுமா சாப்பிடுமா. தாய் தந்தை தனக்கு உணவு குறைச்சின்னு கூட தன்னுடைய பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுதேன்ற அந்த உணர்வில் எனக்கு போதும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. இதை நான் இப்போ பேசுகிறேன், இப்போ தெரியாது, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். பிள்ளைகள் எது விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு வந்து எது வேணான்னு கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்களோ அதை நாங்கள் சாப்பிடுவோங்க. இதாங்க தாய் தந்தை. இது மாதிரி அன்பும் கருணையும் பாசமும் உள் உணர்வும் இறை அறிவும் வேலை செய்யுங்க. இந்த அறிவு தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். இதாங்க வாழ்க்கை, இதுதாங்க அறிவு, இதுதான் உடல் அறிவு, அதுதான் உணர்வு அறிவு, அதுதான் உயிர் அறிவு, அதுதான் இறை அறிவு. இதாங்க நான் மக்களுக்கு போதிக்கிறேன். இது எல்லாமே எனக்குள்ளே நான் அகத்துணர்வாக உணர்ந்து நான் ஆராய்ச்சி செஞ்சு நான் வாழ்ந்ததை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். பிறர் சொன்னதை கேட்டுன்னு வந்து நான் பேசிட மாட்டேன். ஒரு மூலிகையை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா ஒருத்தர் சொன்னார்ன்னு அதை கேட்டு அப்படியே பேச மாட்டேன். அதை சாப்பிட்டு அது என்ன சுவை, அது எங்கே கிடைக்குது, அதை மட்டும்தான் நான் பேசுவேன். ஒருத்தர் சொல்லுவார் இமயமலையில் இருக்கிற மூலிகை சொல்லி விட்ருவார், கிடைக்குமா அவருக்கு? நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா கிடைக்கணும், முதல்ல அதை சுவைக்கணும். இது மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்தி எது உங்களுக்கு புரிஞ்சதோ, எப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வந்து அமைஞ்சதோ, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் வாழ்ந்து உங்கள் மக்களுக்கும் நீங்கள் வந்து போதிங்க. உள் உணர்வோடு வாழுங்க, இறை உணர்வோடு வாழுங்க. அதனால தான் நான் 11 சத்துக்களை தான் கடவுளாக ஏற்றுக்கொண்டேன். மண், நீர், நெருப்பு, காற்று, விண்ணு, பஞ்சபூதங்கள், அஞ்சு. இது அஞ்சும் ஒன்று சேர்ந்து இனிப்பு, கசப்பு, தோற்பு, புளிப்பு, உப்பு, காரம். 11 சத்துக்கள் என்னை வாழ வைக்குது. இந்த 11 சத்துக்களும் பூமியில் இருக்குது. அந்த 11 சத்துக்களை தான் நான் தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். அதனால்தான் என்னுடைய தாரக மந்திரம் பாருங்கள், என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு ஏற்க சத்து துணையோடும் இறை சத்து மகேந்திரன் முடிக்கின்றேன்னு நிகழ்ச்சி முடிப்பேன். ஸ்டார்ட் பண்ணும்போதும் தோங்குகிறேன்னு சொல்லுவேன். இறைவனுடைய அறிவு எப்படி இருக்குது அப்படின்னா இயற்கையில் இருக்குது. அந்த இயற்கை சத்து தான் நமக்கு வந்து தேவை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னை படைத்த இறைவனை வணங்கி இறைவன் படைத்த இறை அறிவு ஏற்க சத்து துணையோடு இறை சத்து மகேந்திரன் முடிக்கின்றேன். அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரம். இயற்கை இறைவனுடைய படைப்பு இயற்கை சம்பந்தப்பட்டது. எங்கிட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள். இறைவனுடைய படைப்பு இயற்கை சம்பந்தத்தை மட்டும் நான் வந்து விளக்குவேன், மீதியெல்லாம் நான் எதுவும் நான் வந்து சொல்கிறதில்ல. என்னுடைய தொலைபேசி எண்ணு கொடுக்குறேன். இயற்கை சம்மந்தப்பட்டது, மூலிகை சம்மந்தப்பட்டது எங்கிட்ட கேளுங்கள். தெரியாததுக்கு நான் வந்து நான் என்ன அறிஞ்சனோ அதை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 9 4 0 2 0 6 6 8 0. என்னுடைய பேர் வந்து மூலிகை மகேந்திரன். எது வந்தாலும் மூலிகை சம்மந்தப்பட்டது வந்து கேளுங்க. எனக்கு என்ன புரிந்ததோ, எனக்கு என்ன தெரிந்ததோ, நான் என்ன உணர்ந்தனோ அதை உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன்.